நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்முடைய தினகர் நெல்லையிலேயே முதல் முறையாக தினகரன் மற்றும் வம்சம் கரு உருவாக்கல் மையம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மருத்துவ கண்காட்சியை உங்களுக்காக இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர், தன்வந்திரி மனநல மருத்துவமனை திருநெல்வேலி, மாதா பால் மற்றும் பரிசுகளை வழங்குவோர் பி எஸ் எஸ் சங்கரன் பிள்ளை, ஜான்சன் டைல்ஸ், ஜெனிசன் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், என் கே வி பர்னிச்சர் வால், ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ் மற்றும் விவேகானந்தா வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. மறந்துடாதீங்க, நீங்க எல்லாரும் வயிறு குளிர குளிர மோர் குடிச்சிட்டு போங்க. மாதா பால் நிறுவனம் உங்களுக்காகவே சில்லுன்னு மோர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் உங்களுக்காக பால் காத்துட்டே இருக்கு. மாதா பால் நிறுவனத்துக்கு ஸ்பெஷலா நாங்க மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அங்க ஒரு அக்கா அழகா மோர் சாப்பிட்டே காமிக்கிறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரைட், ஓகே, ரொம்ப அருமையான விஷயம். நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா மோர் சாப்பிடுங்க. நம்ம அடுத்து மீண்டும் வந்து இன்னொரு மருத்துவர் நம்மளை சந்திக்க இருக்காங்க. ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து குழந்தைகளை பிறந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம பாதுகாக்கணும் கண்டறியணும், அந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லிட்டு போனாரு. ஆனா இது இல்லாம நான் நேத்தே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை செல்வம் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, அந்த போட்ட கோலத்தை அழிச்சு போடுறதுக்கு பிள்ளை இல்லை, துருவி வச்ச தேங்காயை அள்ளி திங்கிறதுக்கு பிள்ளை இல்லை, பிடிச்சு வச்ச தண்ணியை கொட்டி தீக்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வீட்டுக்குள்ள அந்த குழந்தை செல்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீடு வந்து அப்படியே எல்லாம் வச்ச திங்ஸ் எல்லாம் வச்ச இடத்துல வச்ச மாதிரி அழகா அடிக்கி வச்ச மாதிரி அருங்காட்சியக மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க கிடந்து அதை இங்க போட்டு இதை அங்க போட்டு அதை அங்க எழுதி சோறு முழுக்க கிறுக்கி அப்படி எல்லாம் வச்சு வீட்டு அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு தான் பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள மழலை இருக்கு. அந்த குழந்தை செல்வம் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஆனா அந்த அப்படி இல்லாம இருக்கிற வீடையும் ஒரு சந்தோஷமான ஒரு பூந்தோட்டமாக மாத்துறதா இந்த வம்சம் கரு உருவாக்கல் மையம். அப்படி எடுத்துக்கும் போது இன்னைக்கு அவங்க டாக்டர் சிலம்பு செல்வி வந்து நமக்கு அருமையான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பரிசுகளை கொடுக்கணும். அதுதான் சார் சுத்தி வர்றாரு, நீங்க பரிசு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சுத்திட்டே வர்றாரு. அதனால பரிசு கொடுத்துடணும் நம்ம. இன்னைக்கு புதுசா நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு முதல் முறையா இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கேன். எத்தனை பேர்? இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கேன். நான் பேசுறது அங்க கேக்குதா கேக்கலையா? முன்னாடி இந்த பாருங்க, இதுக்குதான் சொல்றது. சில நேரத்துல மைக்கு வழியா பேசினா கூட காதல விழாது, ஏன்னா தள்ளி போயிருக்கீங்க நீங்க. இல்ல, நீங்க வந்து பதில் சொல்லணும், ஒரு கேள்வி கேட்கறோம், அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா நீங்க முதல்ல மேடைக்கு வரும்போது அந்த பரிசு கிடைக்கும். ஆமா, அது ஒண்ணு. ரொம்ப பின்னாடி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால அந்த அவசரம் வந்து பாருங்க, நான் வரேன் முதல்ல ஓடி வந்துருவாங்க. அங்க இருந்து வரதுக்குள்ள இங்க பரிசு வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ இன்னைக்கு இந்த மூன்றாம் நாள் நிகழ்ச்சி குறிப்பாக இந்த மருத்துவ துறையில் அடுத்து நாம பார்க்க போறது குழந்தையின்மை சிகிச்சை குறித்து டாக்டர் சிலம்பு செல்வி அவர்கள் விளக்கங்களை அளிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி அருமையா நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். திருவள்ளுவர் குறிப்பாக அடுத்து நாம பேசக்கூடிய அந்த அந்த மருத்துவர் பேசக்கூடியது வந்து மழலை செல்வ பத்தி ஒரு குரல் சொல்லியிருக்காரு. அது யாரால சரியா சொல்ல முடியும்? டக்குன்னு மேடை, இன்னைக்கு வந்தவங்க மட்டும் முயற்சி எடுக்கலாம். எத்தனை பேர் வாங்க, அழகா சொல்லணும். ஒரு லகர லகரம் கூட வித்தியாசம் வரக்கூடாது. யாழினிது குழலினிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர். அதான கரெக்ட் தானே? சரி, அப்படி இருங்க, அப்படி இருங்க, நீங்க சொல்லுங்க சார். இங்க வாங்க, மைக்க கையில வாங்க, பைய அங்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொல் கேட்காது. நீங்க சொல்ல போறீங்க சார். வாங்க. நீங்க சொல்றீங்களா பாக்கணும். கரெக்டா வரணும் இல்ல? கரெக்டா வரல, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுங்க. குரல் எழுதி யாழ் எழுதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். வாங்க சார். குரல் எழுதி யாழ் எழுதி தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். நாலு பேர் மட்டும் இல்லைங்க சார். இதுல நாலு பேர் சொன்னதுல எது சரின்னு நினைக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா? கடைசியில சொன்னவரா? இல்ல, எத்தனாவது? மூணாவது உள்ளவர் சொன்னது கரெக்ட். என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க வந்து யாழ் இனிது குழல் இனிதுன்னு சொன்னீங்க. சோ அந்த தப்பு. அவர் வந்து குழல் இனிது யாழ் இனிது சொல்ற அந்த அவர்தம் மக்கள் அதை சொல்ல மறந்துட்டாரு. அவர் கரெக்டா சொன்னாரு, நீங்களும் அந்த அவர்தம்ன்ற வார்த்தை இந்த கனெக்ஷன் வார்த்தையை விட்டுட்டீங்க சரிங்களா. ஆனா உங்க நாலு பேருக்குமே பரிசு உண்டு. ஏன்னா நீங்க அந்த அதாவது திருக்குறள் சொல்லும் போது அதை சொல்றதுக்கு தப்பா சொல்லிடுவோமோ அப்படி யோசிச்சு நிறைய பேர் மேலே ஏற மாட்டாங்க. ஆனா நீங்க தப்பா சொன்னாலும் பரவாயில்லடா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏறதுதான் உங்களுடைய வாழ்த்துக்கள். கைதடைங்க எல்லாரும். ஒரு என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இங்க குழந்தைகள்னு சொல்லிட்டு எங்க கூடியவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, எந்த பெண்மணி மேடை ஏறி இந்த குரல் சொல்றதுக்கு வரல. என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு ரெஸ்பான்ஸ். பரவாயில்ல, ஆண்களுக்கும் அதுல
இன்னைக்கு வந்து ஒரு 50-50 ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத இன்னைக்கு மருத்துவர் சொல்ல போறாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வந்து முதல்ல இந்த ஆண்கள் 4 பேர் வந்து பரிசுகளை வாங்கிச்சிருக்காங்க. அடுத்ததாக அதோட இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம சமையல் போட்டி ஒன்று வச்சிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. சமையல் போட்டி வந்து ஆல்ரெடி வந்து ஏறக்குற நிறைய பெண்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான போட்டிகள் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த போட்டிகளுக்கு ஏற்கனவே வந்திருக்கிறவங்க இருந்தீங்கன்னு கூட உங்களுக்கு பதிவு பண்ண தோழிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சரியா அந்த 3 மணிக்கு இங்கே வரலாம். ஆமாம், ஏன்னா நமக்கு நீங்கள் அதிகமான பெண்கள் வந்து இதில் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம அதை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ புதுசாக கூட நம்ம பதிவு பண்ணலை. ஸோ இருக்கக்கூடிய தோழிகள் வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கரெக்ட் டைமுக்கு அந்த 3 மணிக்குள்ள வந்துருங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயத்துக்கு பயப்பட வேண்டியிருக்கு, இயற்கை. ஐயா இன்னைக்கு பத்திரிகையில வேற போட்டு விட்டு இருக்காரு, வெப்பச்சலனம் காரணமாக அங்கங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழைக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு. அதனால சரியான நேரத்துக்கு வர சொல்லி நீங்க வந்து தகவலை கொடுத்துருங்க. மழை அப்படின்னு சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருது, கண்டுபிடிக்கப்பட்டது மழைக்காகவா வெயிலுக்காகவா? சரியான பதில் மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. மேடைக்கு வந்து சரியான பதில் பரிசு வாங்கிட்டல்ல, ரெண்டும் சொல்லக்கூடாது. குடை எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, மழைக்காகவா வெயிலுக்காகவா? வாங்க சார், மேல வாங்க, வாங்க, தயக்கமே வேண்டாம், வாங்க. வெயிலுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து பிளாக் கூட தான் எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெயில் இருக்கிற வெப்பம் வந்து அந்த பிளாக் வந்து தடுத்து நம்ம மேல படாதபடிக்கு பாதுகாக்கும். அதனால வெயிலுக்காக. ஒரு நல்ல பதில், ஒரு நிமிஷம். வெயிலுக்காக. வெயிலுக்கா? வெயிலுக்காண்டி. அது தெரியாது, ஆனா சொல்லுவாங்க வெயிலுக்காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து கொடை, அதாவது நீங்க வெளியில நம்ம வந்து சகோதரர்கள் ரெண்டாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்க்கும் பொழுது வெயிலுக்கும் கொடை பிடிக்கிறாங்க, மழைக்கும் கொடை பிடிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கிறாங்க. அதனால இந்த கொடைன்றது வந்து ரெண்டுக்குமே பயன்படுது. ஆனா எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்றதான் கேள்வி. சரியா, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? பயன்பாட்டில் இருக்கலாம், வெயில் அதிகமா தூரத்தில் நடந்து போக முடியாது, கொடலையும் நடக்க முடியாது, மழையிலும் ரெண்டுக்கும் தேவைப்படுது. கொடை தான் கருப்பு கொடை வந்து வெயிலுக்கு, கலர் கொடை வந்து மழைக்கு. அப்ப ரெண்டு கொடை வாங்கி வச்சுக்கணும். முதல்ல வெள்ளை கொடை தான் அறிமுகப்படுத்தினாங்க, வெள்ளை கொடை வெயிலுக்காக, கருப்பு கொடை வந்து மழைக்காக. மழைக்காக தான் கருப்பு கொடை எடுத்தாங்க. மழைக்காக சொல்றது ஒரு கரெக்டான பதில் தான். அதே நேரத்துல குடை கண்டுபிடிக்கப்பட்டது வெயிலுக்காக தான், மழைக்காக கிடையாது. குடை கண்டுபிடிக்கப்பட்டது வெயிலுக்காக. அந்த காலத்துல யாருமே மழைக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போனா சரித்திரமே கிடையாது. இந்த முரம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்டுல முரம், இந்த அரிசியெல்லாம் படைக்கிறதுக்கு பயன்படும் சொலகுன்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் வந்து ஒரு காலத்துல பெண்கள் குடையா பயன்படுத்தி இருக்காங்க. அந்த அதே மாதிரி இந்த முத்து இலைன்னு சொல்லுவாங்க, வட்டமான ஒரு இலை, தாமரை இலை மாதிரி ஒரு இலை இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த இலைய வந்து கீழ் தண்டோட அப்படி பிடிச்சிட்டு தூக்குனீங்கன்னா கொடை மாதிரியே இருக்கும். அதைத்தான் ஒரு காலத்துல ஆண்கள் வயலுக்கு போகும்போதெல்லாம் குடையா பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ மழைக்காக குடை கண்டுபிடிக்கப்படல, குடை வந்து முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது வெயிலுக்காக தான். எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? பாதி பேர் இறங்கிட போறாங்க. எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? சீனா. இல்ல இல்ல, அரபு நாட்டிலயா? இல்ல, குடையை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ரோமானியர்கள். ரோமானியர்கள் தான் குடையை கண்டுபிடிச்சாங்க. ரோமானியர்கள். ஆமா, ரைட். தேங்க் யூ, வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அள்ளி கொடுங்க சார், கை செவக்கட்டும் உங்களுக்கு. தேங்க் யூ, எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க. இப்ப அடுத்து நம்முடைய டாக்டர் சிலம்பு செல்வி அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்கத்தான் நம்ம எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம். அதனால டாக்டர் சிலம்பு செல்வி அவர்களை பத்தியும் அந்த வம்சம் கரு உருவாக்கல் மையத்தை பத்தியும் நம்ம சிவா கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாரு. மேடம் வாங்க. மேடம், வம்சம் கரு உருவாக்கல் மையம் 8 வருடங்களுக்கு மேலாக இந்த கரு உருவாக்கல் மையம் இலங்கை, கனடா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற இடங்களில் இருந்து அநேக குழந்தையில்லா தம்பதியர்களுக்கு அவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்க வைத்தவர்கள். இவர்களுக்கு கிளைகள் கோவை, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி போன்ற இடங்களில் இருக்கிறது. முக்கியமாக வம்சம் கரு உருவாக்கல் மையம் அதன் தலைமை பொறுப்பு வகிக்கும்
டாக்டர் டி சிலம்பு செல்வி அவர்கள், உலக தரத்திற்கு இணையான வெற்றி சதவீதத்தை அளித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் மருத்துவர். டாக்டர் சிலம்பு செல்விகிட்ட முதல் முறையா நாங்க திருநெல்வேலியில மருத்துவ கண்காட்சி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அவங்க வேறொரு ஊர்ல ஒரு கான்பரன்ஸ் அட்டன் பண்றதா இருந்த டெல்லியா மும்பையான்றது டெல்லி, அந்த டெல்லி கான்பரன்ஸ் ஷோ அவங்க முக்கியமா அட்டன் பண்ண வேண்டி இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு இங்க நிறைய தகவல்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு சாபக்கேடு கிடையாது, அதை இன்னைக்கு விஞ்ஞான வளத்தின் மூலமாக வந்து அதை தாண்டி வர முடியும். அது தகுந்த ஆலோசனைகள் கொடுத்தா அவங்க எளிதா பிடிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் நான் கொடுக்கணும், இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்முடன் இணைந்து அவங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. வம்சம் கரூர் ஓக்கால் மையம் நம்மளுடைய தினகரன் இணைந்து இந்த மருத்துவ கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய நலன், குறிப்பாக இந்த கருவுருவாக்கலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம், இவையெல்லாம் சாத்தியக்கூறுகள், இதை பற்றி தெள்ள தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். மே நோ ரிக்வெஸ்ட் டாக்டர் சிலம்பு செல்வி டு ஃபர்தர் ப்ரொசீட் திஸ். கிவ் அ பிக் ஹேண்ட். இல்ல, ஒரு பத்து பேர் நான் நேத்திக்க சொன்னேன், இட் ஷுட் கம் ஃப்ரம் தி ராக் பாட்டம் ஆஃப் ஹார்ட். எது செஞ்சாலும் அதுல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஒரு வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு வீட்டில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரியது இந்த குழந்தை செல்வம். அதை வந்து எனக்கு இருக்குன்னு நீங்க சொல்லலாம், ஆனா யாருக்கு இல்லைன்னா தகவலை இன்னைக்கு இவங்க சொல்லக்கூட எடுத்து போய் பல வீடுகள் நீங்க சொல்ல போறீங்க. சோ அதனால அத்தனை சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. கிவ் அ வெரி பிக் ஹேண்ட் ஃபார் தி டாக்டர் சிலம்பு செல்வி. தினகரன் நாளிதழ் மற்றும் கோவை, திருநெல்வேலி, திருச்சி, திருப்பூர், வம்சம் கரூர் வாக்கல் மையமும் இணைந்து வழங்கும் இந்த மருத்துவ கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் மக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். குழந்தையின்மை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான பிரச்சனை அல்ல. உரிய சிகிச்சை மூலம், உரிய அணுகுமுறையில் அதை நம்மால் சரி செய்ய முடியும். குழந்தையின்மைங்கிறது வந்து நம்ம நாட்டில் இன்னும் யாருமே ஒரு தனி மனித பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை அப்படிங்கிறதே பார்க்கறதே இல்லை. அது ஒரு சமூக கண்ணோட்டத்தோட சமூக பிரச்சனையாக தான் பார்க்குறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு பெண் மலடி பட்டம் சூட்டப்படுகிறார். அவர் வந்து நல்ல காரியங்களில், சுப காரியங்களில் பங்கெடுக்கவே முடியறதில்ல, ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அவர் வந்து நீ வரவேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பெண் வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். இது வந்து இன்னுமே நம்ம நாட்டில் இருக்குது. குழந்தையின்மைனா பெண் தான் காரணம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆண் என்ன சொல்றாரு, நான் நல்லா தானே இருக்கேன், ஆரோக்கியமான தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் முதல்ல உன்னை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் இன்னமும் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல முன்னேற்றம், மாற்றம் நிறைய தெரியுது. இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் வந்து ஆண்கள் வந்து நான் நல்லா தானே இருக்கேன், பெண் தான், நீ தான் பார்த்துட்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் பெண் வந்து தனது தாயோடையோ நாத்தனாரோடையோ மாமியாரோட தான் வைத்தியத்துக்கு வராங்க. ஒரு கை எங்கேயாவது ஓசை எழுப்ப முடியுங்களா? முடியவே முடியாது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அணுகினால்தான் இதை எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். அதனால் இவங்க வந்து தம்பதியராக வரணும். குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கு வரும்போதே தம்பதியர்களாக வந்தாதான் பிரச்சனை எங்கே அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு, அதாவது பெண் தானே முக்கியமானவர் அப்படின்ட்டு. உண்மை, ஒரு குழந்தை பேரை பொறுத்த வரைக்கும் பெண் ரொம்ப முக்கியமானவர். எப்படி? அந்த பெண்ணோட உடம்புல தான் முட்டை உருவாகணும், கரு கூடணும், எல்லாத்துக்கு மேலே உருவான கரு அந்த 9 மாதம் 7 நாட்கள் வளர்றது அந்த பெண்ணின் கருவறையில் தான். அதனால் பெண்ணோட ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் பெண் தான் காரணம் குழந்தையின்மைக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் 1/2 பெண் காரணமாக இருந்தார், ஆண் 1% தான் காரணமாக இருந்தார். ஆனால் அந்த நிலைமை இப்போ மாறிடுச்சு. ஆண் பெண் இருபாலரும் சரிபங்கு, எதில் இருக்கோ இல்லையோ இதில் சரிபங்குங்கிற மாதிரி 50% ஆணும் 50% பெண்ணும் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறார்கள். எப்படி, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வளர்ந்து வரும் ஆண் மலட்டுத்தன்மை, அதிகரித்து வரும் ஆண் குறைபாடு. ஏன் அப்படி திடீர்னு நமக்கு கூடிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. ஒரு காலத்துல வெறும் 5% இருந்தது குழந்தையின்மைங்கிற பிரச்சனை ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20%. இது எப்படின்னு எடுத்தீங்கன்னா 100 தம்பதியர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல திருமணம் செய்து வைத்தோம்னா 6 மாதம் முடிவில் 50 தம்பதியர்களுக்கு கரு கூடியிருது. இன்னும் 6 மாதம் முடிவில், அதாவது 1 வருட முடிவில் நம்ம பார்க்கும்போ இன்னும் 30 தம்பதியர்களுக்கு கரு கூடியிருது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 20 தம்பதியர்கள் இன்னும் குழந்தை இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஏன் அது இவ்வளவு அதிகமாச்சு? நான் சொன்னேன் 5% இருந்துச்சுன்னா இப்ப வந்து 20% கிட்டத்தட்ட 20% ஆயிடுச்சுன்னா ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்து வந்தா, நான் சொன்னேன் அதிகரித்து வரும் ஆண் மலட்டுத்தன்மை ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னேன். ஏன் அது இப்ப நமக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தேன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, வேகமான வாழ்க்கை, எல்லாரும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஒரு உலகத்துல எல்லாருமே ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கோம். அதாவது நின்று நிதானிச்சு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்து குடும்ப வாழ்க்கையை பார்க்கறது கூட நேரம் இல்லாம எல்லாம் ஓடிட்டு இருக்க ஒரு காலகட்டம். இதுல அதிகரித்து வரும் மது பழக்கம், புகைப்பழக்கம், போதைப் பொருள் பழக்கம், இந்த காரணங்கள்னாலையும் குழந்தையின்மை, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் முதல்ல இருக்க மாதிரி இல்லை, இப்ப மது பழக்கம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம் நாட்டில் அதிகரித்து வரும் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உலகத்திலேயே வச்சு பார்த்தோன்னா இந்தியாவில தான் சர்க்கரை நோய் அதிகம், அது முக்கியமா தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பரம்பரை ஜீன் மூலியமா வருது. அது மட்டும் அல்லாமல் நாம் உண்ணும் அரிசி உணவு அதிகரித்து வரும் சோம்பேறித்தனம். முந்தையெல்லாம் அம்மி ஆட்டுக்கல் எல்லாம் இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மெஷின். ஸோ உடல் உழைப்புங்கிறது ஒரு பக்கம் குறைந்துட்டே வருது, எல்லாத்துக்கும் மெஷின் வந்தாச்சு ஃபேக்ட்ரிஸ்லையும். ஸோ உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சிட்டு, உடற்பயிற்சிங்கிறது வெளிநாட்டுலனா கட்டாயம் அவங்க வந்து 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்றாங்க, வாக்கிங் போறாங்க, சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கலோரியை எரிச்சு விட்டுறாங்க. பட் நம்ம நாட்டில் அப்படி இல்லை, எல்லாம் திண்ணையில படுத்து ஒரு துண்டை விரிச்சு தூங்குறதும் உட்காந்து கதை பேசுறதும், அப்ப என்ன ஆகுது அந்த கலோரி அப்படி உடம்புல சேர்ந்து சேர்ந்து கொலஸ்ட்ரால், அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ், அல்டிமேட்டா முடிவுல என்ன வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹார்மோனின் பற்றாக்குறை, அது இம்பேலன்ஸ், அதாவது சரி விகிதத்துல வராம போகும்போ முட்டை உற்பத்தியும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் உயிரணு உற்பத்தியும் சரி மாறி போயிருது. அதனால குறைபாடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆண் மலட்டுத்தன்மை அதிகமாயிட்டு வர்றதுனால ஓவராலாக உலக அளவிலேயே, அதுவும் முக்கியமாக நம்ம நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜனத்தொகை அதிகரித்துட்டே வந்தாலும் இன்னொரு புறம் குழந்தை இல்லாத தம்பதியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வரத்தான் செய்யுது. இப்போ நான் வந்து ஒரு தம்பதி வந்தாங்கன்னா முக்கியமாக ரெண்டு பேரையும் ஒட்டுக்க வரணும்னு சொன்னேன். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கறது ஆணை பொறுத்த வரைக்கும் விந்து நீர் பரிசோதனை பார்த்துருவோம், பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன். இப்போ நம்ம முக்கியமாக என்னென்ன காரணங்கள்னால குழந்தை பேர் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி விஷுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், உங்களை சொந்தக்காரவங்க யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்பராக உங்களால் கைட் பண்ண முடியும். இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த தம்பதிகள் எப்போ மருத்துவரை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருடங்கிறது அதிகபட்ச டைம் ஒரு தம்பதி ஒன்றா இருந்து ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க. இதே 1 வருஷம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் அவங்க மருத்துவரை பார்க்கணும். இது யாருக்கு பொருத்தம் அப்படின்னா, 1 வருடம் ஒன்றாக வாழ்ந்த தம்பதி. சில நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார், வருஷத்தில் 1 தடவை வருவார், 1 மாசம் லீவில் வருவார், இல்லாட்டி 2 மாசம் லீவில். அந்த காலகட்டத்திலே கரு கூடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி தம்பதிகளுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுக்கலாம், அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு நாங்கள் ரீஅஷூரன்ஸ் கொடுப்போம். ஆனால் அதே தம்பதி 30 வயதுக்கு மேல் பெண் இருந்தார்னா முட்டையோட குவாலிட்டியும் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். பருவ வயதுங்கிறது பெண்ணை பொறுத்த வரைக்கும் 20-35 அதிகம், 20-30 வயது வரைக்கும். 30 வயது தாண்டும் போதே முட்டையோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும், குவாலிட்டியும் குறையும், அதனால் உருவாகக்கூடிய கரு குறைபாடுடன் பிறக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வயது நிர்ணயிக்கிறோம். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் எப்போ வேணாலும் இருக்கும், அந்த உயிரணுக்களில் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பெண் முட்டையில் வந்து ஏற்படக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வந்து வயதுனால் ஆண்களுக்கு ஏற்படுறது இல்லை, வரவே வராதுன்னு நான் சொல்ல வரல, வயசாகும் போய் ரெண்டு பேருக்குமே அது அப்ளிகபிள், பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் குறைவு. இப்போ பெண்களுக்கான முக்கியமான காரணங்களை நான் சொல்கிறேன்.
நான் முதல்ல சொல்ல போறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணமா சொல்றது முட்டைப்பை நீர் கட்டி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கேனுக்கு போனா முட்டைப்பையில நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முட்டைப்பை நீர் கட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஒரு பெண்ணுக்கு முட்டை வளர்ச்சிக்காக வரக்கூடிய ஹார்மோனோட சுரப்பு சரி விகிதத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து முட்டை வளர்ச்சி சரியா இருக்காது. இந்த மாதிரியான பெண்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும், அதிக எடை கூடும், எல்லாத்த விட கை காலில் ரோம வளர்ச்சி வரும். எந்த ஒரு பெண்ணுக்கு முட்டை நல்லபடியாக வளர்ந்ததோ 14-ல் இருந்து 16-ஆவது நாள் வெடிக்கும், மாதவிடாய் 28-ஆவது நாள்ல இருந்து 30-ஆவது நாளுக்குள்ள வரும். இதுதான் நார்மலான மாதவிடாய் சுழற்சி. இந்த முட்டை வளர்ச்சியில பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு எப்ப வருது? ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறப்ப. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால வருது? நம்மளுடைய பாரம்பரியம், உடல் வாகு. அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால முட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும் போது மாதவிடாய் தள்ளி போகும், கரு கூடுறதும் தள்ளி போகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டைப்பை நீர் கட்டி பிரச்சனை சிறிய வயதில் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரே பிரச்சனை மென்சஸ் தள்ளி போறது, அதிக எடை, கை காலில் ரோம வளர்ச்சி. பருவ வயதில் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இந்த பிரச்சனைக்கு தான் வருவாங்க. இதே ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படிங்க சொல்லக்கூடிய இனப்பெருக்க காலத்தில், அதாவது இந்த 20-ல் இருந்து 40 வயசுக்குள்ள பெண்கள் வந்து கரு கூடலை அப்படிங்கிற பிரச்சனைக்காண்டி எங்கள்கிட்ட வருவாங்க. இதே 35 வயசுக்கு மேல முட்டைப்பை நீர் கட்டி இருக்க பெண்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இரத்த கொதிப்பு, இருதய நோய், சர்க்கரை நோய், கர்ப்பப்பையில கேன்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த முட்டைப்பை நீர் கட்டி அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த வயதுல வேணாலும் வரலாம். அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை அது கொடுக்கும். இப்ப இந்த முட்டைப்பை நீர் கட்டிய குழந்தையின்மையில என்னதான் நமக்கு அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, முறையா நல்லபடியா முட்டை வளராது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முட்டை இருக்கும் இதுல, ஆனா ஒரு முட்டை கூட முறையா வளர்ந்து பக்குவமா வந்து வெடிக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய முட்டை, அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய முட்டை இருந்தும் நல்ல முட்டை உருவாகி அது கரு கூடாததுனால மாதவிடாய் தள்ளி தள்ளி போகும், கர்ப்பமும் கூடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ். இதுதான் கர்ப்பப்பை, இது கரு குழாய், இது முட்டைப்பை. இது எல்லாத்திலையும் என்ன பண்ண, மாதவிடாயப்ப அந்த மென்சஸ் பிளட்டு வெளியில வர்றதுக்கு பதிலாக சிலருக்கு நம்ம உண்ணும் உணவு எப்படி எதுக்களிக்குது, அந்த மாதிரி கர்ப்பப்பை கருகுழாய் வழியா உள்ள போய் கர்ப்பப்பையை சுத்தி டெபாசிட் ஆயிடும். சுத்தி ஒரு ஒரு நூலாம்படை மாதிரி ஜவ்வு மாதிரி ஏடு மாதிரி ஃபார்ம் பண்ணிடும், எல்லா பக்கம் ஒட்டிடும். அது என்ன பண்ணணும், முட்டை உற்பத்தியை பாதிக்கும், கருகுழாயோட செயல்திறனை குறைச்சி விடும். அதனால கரு உருவாக, அது உருவான கருவையும் தங்க விடாது. இதுக்கு பேர் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது. இது நம்மளோட அண்டை மாநிலமான கேரளாவில் கொஞ்சம் ஜாஸ்தி, நம்ம நாட்டில் பாலிசிஸ்டிக் ஓவரி ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அதே காரணம் தான், நம்ம எடுக்கும் அரிசி உணவும் நம்மளுடைய குடும்ப வாகும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டுங்கிற கட்டி. ஃபைப்ராய்ட் கட்டி அப்படிங்கிறது கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஒரு சதைக்கட்டி. இது யாருக்கு வேணால் வரலாம், எந்த வயசுல வரலாம், சின்ன கட்டியாக இருக்கலாம், பெரிய கட்டியாக இருக்கலாம், நிறைய கட்டி இருக்கலாம். கட்டி எங்கே வேணால், கர்ப்பப்பையோட தலைப்பகுதி, உடல் பகுதி, கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி எங்கே வேணாலும் வரலாம் இந்த மாதிரியான கட்டி. இது வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா முட்டை வளர்ச்சியும் பாதிச்சு கரு உருவான இந்த மாதிரி கட்டி உள்ளே இருந்துச்சுன்னா தங்க விடாது. கருவே உருவானாலும் அபார்ஷன் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லேப்ரோஸ்கோப்பி. லேப்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது தொலைநோக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம தூரத்துலேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு டிவி மானிட்டர்லேயே பார்த்துட முடியும் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இந்த முறை வந்து குடும்ப கட்டுப்பாட்டிற்காண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரே நல்ல 100 கேஸு கூட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட முடியும் லேப்ரோஸ்கோப்பி மூலியமா. அந்த மாதிரி நம்ம லேப்ரோஸ்கோப்பி போடுறப்ப உள்ள எவ்வளோ அழகாக அந்த யூட்ரஸ், டியூபு, முட்டைப்பை, அதில் இருக்க கட்டிகள், நீர்க்கட்டி எல்லாத்தையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸ்கேனை விட தெளிவா. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வையும் நம்மளால தர முடியும். உதாரணத்திற்கு முட்டைப்பையில நீர்க்கட்டி இருந்தால் உடச்சு விடலாம், கருக்குழாயில் அடப்பு இருந்தால் எடுத்து விடலாம், ஃபைப்ராய்டு கட்டி இருந்தால் அந்த கட்டியை கூட எடுத்துடலாம் லேப்ரோஸ்கோப்பி மூலியம், எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் எடுத்துட முடியும். ஸோ இது வந்து ஒரு டயக்னோசிஸ் மட்டும் இல்லை, அதாவது கண்டுபிடிப்பது மட்டும் இல்லை, அதற்கான தீர்வையும் கொடுக்க முடியும் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக. அதனால வந்து குடும்ப கட்டுப்பாட்டிற்காண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறை இப்போ குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சையில் முக்கிய அங்கமாக இருக்கிறது இந்த லேப்ரோஸ்கோப்பி. இந்த லேப்ரோஸ்கோப்பியை பண்ணும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறத மட்டும் பார்க்கறது இல்லாமல் அதே கேமராவை நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி கரு வரை எப்படி இருக்குது, அதில் ஏதாவது ஜவ்வு ஒட்டுதல் இருக்கா, தடுப்பு சுவர் இருக்கா,
சதை வளர்ச்சி இருக்கா, அந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்மளால கண்டுபிடித்து தீர்வு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் அதில் ஹிஸ்டோஸ்கோ இதான் கேமராவை பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ள வச்சிட்டோம், கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தி கருவறைக்குள்ள தடுப்பு சுவர். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஜவ்வு வளர்ச்சி இருக்கா, சதை வளர்ச்சி இருக்கா, எல்லாமே பார்த்து அதையும் கிளியர் பண்ணிட முடியும். அது வேணாரு ஐயோ அதான் நான் சொன்னேன், ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே டெஸ்ட் விந்து நீர் பரிசோதனை. அதுல எண்ணிக்கை, துடிப்பு, அணுக்கள்ல டேமேஜ் இல்லாம இருந்தா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள நாங்க கூப்பிடுறதே இல்லை. ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் முட்டை நல்லா வளரணும், கருக்குழாயில் அடப்பு இருக்கக்கூடாது, கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், அந்த கருவை தாங்குற அளவுக்கு. அதற்கான அடிப்படை டெஸ்ட்களை பெண்களுக்கு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு டெஸ்ட் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உயிரணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முட்டை வளர்ச்சிக்கு மெடிசன் கொடுத்து அந்த பெண்ணுக்கு முட்டை வளர்ச்சியை தூண்டி முட்டை வளருதான்னு பார்த்து முட்டையை வெடிக்க வச்சு அந்த அன்னைக்கு அவங்க கணவரோட உயிரணுக்களை எடுத்து சுத்திகரித்து கர்ப்பப்பைக்குள்ளே வைத்து கொடுக்கும் முறை தான் விந்தணு ஊசி. இதோட வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 10-15%. இப்போ நம்மள என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு தடவை போய் ஒரு ஐயுஐ பண்ணோன்னா எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாங்க. இது அடுத்தடுத்து பண்ணும்போது தான் முதல் தடவை விட இரண்டாவது தடவை வெற்றி வாய்ப்பு அதிகம், மூன்றாவது தடவை அதை விட கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கூட, அதுக்கப்புறம் வெற்றி வாய்ப்போட சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ குறைந்தது 2-3 முறை அடுத்தடுத்து பண்ணும்போது தான் உடம்பு ஒத்துழைக்கும், இதில் வந்து எங்களால் வெற்றி கொடுக்க முடியும். இது பேர் வந்து விந்தணு ஊசி ஐயுஐ. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய உயிரணுக்களை எடுத்து முட்டை வெடிச்சிருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கருக்குழாய் பக்கத்தில் கொண்டு வச்சு கொடுத்துட்றோம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால், குழந்தையின்மைன்னு வந்தால் டெஸ்ட்யூ பேபி ஒன்று தான் தீர்வு அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து அதான் சொன்ன 80 பேர் சாதாரணமாக சர்வசாதாரணமாக கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த ஒரு 15-20 பேருக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஆராய வேண்டியிருக்கு, எங்கே பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால் டெஸ்ட்யூ பேபி தான் குழந்தையின்மைன்னு வந்தால் ட்ரீட்மெண்ட்டுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சிம்பிள் கவுன்சிலிங், எந்த நாட்களில் தாம்பத்திய வாழ்க்கையிலேருந்தால் கரு கூடும் அப்படிங்கிறதுலே நிறைய பேருக்கு குழந்தை கிடச்சிருக்குது. அடுத்த அப்படி விந்தணு ஊசி, சிறிதளவு உயிரணுக்கள் குறைபாடு இருந்தால், இதே இது நிறைய உயிரணுக்கள் அது உற்பத்தி நல்லாவே நடக்கலை, ரொம்ப உயிரணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தம்பதிகளுக்கு தான் நாங்கள் டெஸ்ட்யூ பேபி சொல்கிறோம். 2 கருக்குழாயும் அடைபட்டு போன பெண், திரும்ப திரும்ப ஐயுஐ பண்ணியும் கிடைக்காத பெண், எல்லா சிகிச்சை முறைகள்லேயும் வெற்றி கிடைக்கவே இல்லை என்ற பெண் தம்பதி, அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் ரொம்ப குறைவார், இவங்களுக்கு தான் நாங்கள் டெஸ்ட்யூ பேபியே சொல்கிறோம். ஏன்னா டெஸ்ட்யூ பேபி இன்றைய தேதியில் உலக அளவிலே அதோட வெற்றி வாய்ப்பு 40%, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் 30-40%. புரியுதுங்களா? இதில் வந்து நிறைய ஃபினான்ஸ் பொருளாதார இதுவும் இருக்குது, உடல் வருத்தமும் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா இருக்குது. அதனால் எடுத்தோன்னே யாரையுமே டெஸ்ட்யூ பேபி பண்ணிக்கோங்க அப்படிங்க, எது சிகிச்சையுமே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் டெஸ்ட்யூ பேபியை அட்வைஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்யூ பேபினா என்ன அப்படிங்கிறத நான் ப்ரீஃபாக ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் நாங்கள் புக்கில் மட்டும் படித்ததை இன்றைக்கி எங்களால் நல்லபடியாக செய்ய முடியுதுன்னு நினச்சி எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் குழந்தையில்லா தம்பதிகள் 45-46 வயதுலலாம் வந்து தங்கள் குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவங்க நன்றியோடு போகும்போது அது ரொம்பவே இன்னும் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு 1 முட்டை தான் வளரும், அதே பெண்ணுக்கு பல முட்டைகள் வளர்ற மாதிரி, குறைந்தது 10 முட்டைனாலும் வளர்ற மாதிரி, அந்த பெண்ணின் வயது, அவருடைய எடை, அவருடைய ஹார்மோன் தன்மை இதுக்கு தகுந்த மாதிரி டோஸை நிர்ணயித்து போட்டு குறைந்தது 8-10 நாட்களுக்கு ஊசி போட்டு அந்த முட்டை அத்தனையும் வெளியில் எடுத்துருவோம். அந்த முட்டையெல்லாம் வெளியில் எடுத்து அதே அன்னைக்கு அவங்க கணவரோட உயிரணுக்களை எடுத்து தர சொல்லுவோம். அந்த 1 முட்டையுடன் கோடிக்கணக்கான உயிரணுக்களை இணைத்து இதான் முட்டையை எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து முட்டையை முந்தையெல்லாம் லேப்ரோஸ்கோப் பண்ணி தான் முட்டையை எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஸ்கேன் கைடன்ஸ்லேயே எடுத்துடலாம், ஒரு சிறு சேதம் கூட இல்லாமல் ஸ்கேன் கைடன்ஸ்லேயே முட்டையெல்லாம் வெளியில் எடுத்துட முடியும். ஒரு சின்ன அனஸ்தீசியாவில் எடுக்கப்பட்ட முட்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு முட்டையோடையும் கோடிக்கணக்கான உயிரணுக்களை இணைத்து இந்த மாதிரி வட்டுத்தட்டில் பெட்ரி டிஷ்ஷுன்னு சொல்லுவோம், இதில் வச்சு இன்குபேட்டரில் வச்சுருவோம். அதாவது உடம்பு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த இன்குபேட்டர் செஞ்சிடும்.
இப்ப நம்ம உங்களுக்கு படத்துல தெளிவா தெரியணுங்கிறக்காண்டி ஒரு முட்டை ஒரு உயிரணு காமிச்சிருக்கோம். அப்படி இல்ல, ஒரு முட்டையுடன் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தாதான் ஒரு உயிரணுக்கு அந்த உந்து சக்தி இருக்கும், முட்டைக்குள்ள போகும். அதுக்கு வீரியம் கிடைக்கணும்னா கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அது கூட துணைக்கு இருந்தாதான் அது வேலையே செய்யும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால இது உங்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறக்காண்டி படத்துல இப்படி காமிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து நமக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா தெரியும் அது கருவா மாறி இருக்கா என்னன்ட்டு. 72 மணி நேரம் கழித்து அதை கிரேட் பண்ணுவோம், எது நல்ல கருன்னு பார்த்து நல்ல கருவா செலக்ட் பண்ணி 3 கருவை எடுத்து பதியம் பண்ணுவோம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும், அதாவது ஒரு முட்டையோட கோடிக்கணக்கான உயிரணுக்கள் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த அளவு கூட இல்லாத தம்பதியர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குன்னு வந்ததுதான் இக்ஸி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா உயிரணுக்களை முட்டைக்குள்ளேயே செலுத்துறது. இது நல்லா கவனிங்க. இப்ப உயிரணு அந்த நீடில் எடுத்தாச்சு, இது முட்டை. உயிரணு வந்து முட்டையை விட சின்னதா இருக்கும், அதுக்குள்ளேயவே இப்ப நம்ம உயிரணுவை செலுத்துறோம். இதுதான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், முட்டைக்குள்ளேயே செலுத்தியாச்சு. அப்ப அந்த ஆண்மகனுக்கு இந்த பெண்ணுக்கு எத்தனை முட்டை கிடைச்சிருக்கோ அத்தனை உயிரணுக்கள், நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்கள் இருந்தாலே போதும், இந்த சிகிச்சையை நம்ம பண்ணிட முடியும். இது தனியான மைக்ரோஸ்கோப், மைக்ரோ மேனிப்புலேட்டர், அதுக்குள்ள வச்சு பார்த்தா தான் நம்மளால முட்டையும் ஸ்பெர்மையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி உயிரணுக்களை அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி எத்தனை முட்டை கிடைக்குதோ அத்தனை உயிரணுக்களை அதுக்குள்ள செலுத்தி இதையும் இன்குபேட்டர்ல வச்சிருவோம். அடுத்த நாள் தான் இது கருவா மாறுதா என்னங்கிற நமக்கு தெரியும். 72 மணி நேரத்துல அதுல இருந்து நல்ல கருவா எடுத்து நம்ம கருப்பதியம் பண்ணலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு இளவயதா இருந்து நிறைய முட்டைகள் கிடைச்சு நல்ல குவாலிட்டி கரு கூடுதலா கிடைச்சதுன்னா 3 கருவை பதியம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கருவை உரை நிலையில பாதுகாக்க முடியும். அந்த இது வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு. அதனாலதான் இப்ப வந்து ஐவிஎஃப்ல வந்து 40% சக்சஸ் தர முடியுதுன்னா முக்கியமான காரணம் உரைநிலை பாதுகாத்தல். என்னன்னா எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய, இல்லைன்னா ஒரு தடவை எவ்வளவு செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் 3 கருவை எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வேஸ்டா போயிடும். இப்ப அந்த மாதிரி இல்லை, மிச்சம் இருக்கக்கூடிய கருவை அப்படியே எடுத்து நம்ம உரைநிலையில் 100 வருஷத்துக்கு கூட பாதுகாக்க முடியும். எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் ஒரே நிலையில் அதை வச்சு நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஒருவேளை இந்த சைக்கிளில் நமக்கு சக்சஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த கருக்களை எடுத்து அடுத்த மாசத்துல நம்ம உபயோகப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை எடுத்து கருவை உருவாக்கி அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொசீஜருக்குள்ள மீண்டும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பிஜிடி இதுதான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான், கிளியரா தெரியுதான்னு தெரியல. இதுதான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ள எடுத்து வைக்கக்கூடிய கரு. 8 செல்ஸ் இருக்கும், 6 to 8 செல் ஸ்டேஜ்ல கருப்பதியம் செய்வோம். அதை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த பிக்சர் எடுத்தேன். இது இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா சில பெண்களுக்கு முட்டை உற்பத்தி இருக்காது. எப்படி முட்டை உற்பத்தி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பிறவி அவங்களோட வெளியில தெரியற குறை எத்தனையோ இருக்குது, தெரியாத குறைகள் எத்தனையோ இருக்கு. அதுல ஒண்ணுதான் முட்டை உற்பத்தி இல்லாமல் இருக்கு, ஹார்மோன் பற்றாக்குறையினால முட்டை உற்பத்தி இல்லாமல் இருக்கும். அந்த பெண்களுக்கு சிறு வயதிலே கூட மாதவிடாய் நின்று போயிருக்கும். சில பெண்கள் பூ பெய்தாமல் கூட இருப்பார்கள் முட்டை வளர்ச்சி இல்லாதனால. அவங்க கூட தங்கள் குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்க முடியும் எப்படின்னா முட்டை தானம் வாங்கி அந்த பெண்ணின் கணவருடைய உயிரணுக்களுடன் இணைத்து கருவை உருவாக்கி இந்த பெண்ணின் கர்ப்பப்பையில் வச்சு வளர்த்தெடுக்க முடியும். இது வந்து எக் டோனர் ப்ரோக்ராம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்களே இருக்காது. அதுல 2 விதம், ஒண்ணு உற்பத்தி உள்ள நடக்கும் வெளியில வராது அடைப்பு, சிலருக்கு உற்பத்தியே நடக்காது. உற்பத்தியே நடக்காதவர்கள் கணவன் மனைவி இருவரும் சம்மதித்தால் விந்து வங்கி. இப்ப வந்து இதெல்லாம் நம்ம நாட்டுல அக்செப்டட் ஒண்ணு, ஐசிஎம்ஆர் கைட்லைன்ல அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள். கணவன் மனைவி இருவரும் சம்மதி தெரிவித்தால் விந்து வங்கியிலிருந்து விந்து வாங்கி அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியும். அது இல்ல உற்பத்தி ஆனா நடக்குது வெளியில வர்றதுல அடைப்பு தான் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய டெஸ்டிஸ்ல இருந்தே உயிரணுக்களை ஊசி மூலமாக எடுத்து முட்டைக்குள் செலுத்தி கருவை உருவாக்க முடியும். டீசா இக்ஸி, ஏன்னா சயின்ஸ் அவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் குழந்தையின்மை அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல, உரிய சிகிச்சை. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான அணுகுமுறை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது இது வந்து
ஃபினான்ஸ் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டிலலாம் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கனால அவங்க அடுத்தடுத்து எத்தனை சைக்கிள் வேணாலும் டெஸ்ட் பேபி பண்ணிக்கிறாங்க. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, எந்த இதுலேயுமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கவர் ஆகிறதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைசா செலவு பண்ணுறதும் அவங்க பாக்கெட் மணியை தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப செலவாக அதிகமாக இருந்த இந்த சிகிச்சை முறை இப்போ திருநெல்வேலி வரைக்குமே வந்துருச்சு, பாம்பேயில் மட்டும்தான் இருந்தது, அப்புறம் சென்னைக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபிங்கிறது திருநெல்வேலிக்கே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதோட காஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா மருந்துகள் வந்து நம்ம நாட்டிலே இப்போ உற்பத்தி ஆகுது. முதல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணணும், இப்போ நம்ம நாட்டிலே இது உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் குழந்தையின்மை, இல்லை இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வாடகை தாய்முறை. சிலர் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையே இருக்காது. கர்ப்பப்பை எப்படி இல்லாமல் போகும், பிறவி டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, இல்லை இடைநாளில் வந்த வியாதினால கட்டினாலேயோ உதிரப்போக்கு தொந்தரவுனாலேயோ கர்ப்பப்பை கேன்சர்னால கூட எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலான்னா அந்த பெண்ணோட முட்டையை எடுத்து வெளியில் பாதுகாத்து வச்சுருவோம், முட்டையை மட்டும் வெளியில் எடுத்து உரைய வச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த முட்டையுடன் அவங்க கணவரோட உயிரணுக்களை இணைத்து கருவை உருவாக்கி வாடகை தாயாக செயல்படும் பெண்ணின் கர்ப்பப்பைக்குள்ளே வச்சு கருவை வளர்த்தி கொன்ற முடியும். இது வந்து இதுவும் நம்ம நாட்டில் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை முறை. அப்போ எல்லா விதத்துலேயும் அவங்க தங்களோட சந்ததியை இந்த நாட்டில் விட்டுட்டு போக முடியும். இந்த உலகத்தில் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் முன்னேறி இருக்கு. அதாவது தங்களோட வம்சம் வளரணும், தலைக்கணும், வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஆசை. உங்கள் வம்சத்தை எல்லாம் உருவாக்கி கொடுப்பதற்கென்றே உருவானது இந்த வம்சம் கரு உருவாக்கல் மையம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் சிலம்பு செல்வி இத்துறையில் வல்லுநரானவர். வம்சம் அப்படின்ற வார்த்தையை வச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம வம்சம் வாழையடி வாழையாக அடுத்தடுத்து இந்த ஜெனரேஷன்ஸ் வரணும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து நிச்சயமாக அந்த குழந்தை உருவாக வேண்டும். அதற்கான அவங்க ஒரு வாரத்தை சொன்னாங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் அப்படியே போய் டாக்டர் போய் பார்த்தாலே வந்து டெஸ்ட் பேபி தான் சொல்லுவாங்களேன், கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். ஏன்னா நிச்சயமாக அதுக்காகவே அவங்க இது பண்ணல, சாதாரண முறையில் கூட அவங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த உயரிய பாயிண்ட்டை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்டே போகாமல் பல வருடங்களை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய திருமணமானவர்கள் நாட்களை கடத்தாமல் எவ்வளவு சீக்கிரம் மருத்துவர் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை வந்து சரி பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு எளிமையான முறையில் வந்து கருத்தரிக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கு குழந்தை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு விஞ்ஞான வளர்ச்சி அந்த அளவுக்கு அபரிதமாக இருக்கு. எந்த வகையிலாவது அவங்களுக்கு அவங்களுக்கான குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியும், அவங்களுக்கு அந்த இதை கொடுக்க முடியுன்ற ஒரு உறுதிட்டு சொல்லக்கூடிய இந்த நேரத்தை வந்து நிச்சயமா அவங்களுக்கு கைத்தட்டி கரவொலி எழுப்பி எனக்கு இல்லாட்டாலும் நாலு பேருக்கு இந்த தகவலை நான் போய் சொல்லுவேன்ற நீங்க எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி என்ற வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு டாக்டர் சிலம்பு செல்வி நம்முடைய தினகரன் வம்சம் கரு உருவாக்கல் மையம் இணைந்து நடத்தும் இந்த முதல் மருத்துவ கண்காட்சிக்கு நம்மோடு இணைந்து அவர்களும் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த வரிசையில் எங்கள் தினகரன் குழுமம் சார்பாக நம்முடைய மாயா சார் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவோம். சால்வை அணிவித்து நம்ம டைட்டில் அவங்க வந்து அவங்க அவங்களும் நம்மளும் சேர்ந்து நடத்துகிறோம், நம்மளோட இணைந்து நம்மளோட ஜிஎம் அவர்களும். நெல்லையில் முதல் முறையாக அப்படின்னு பெருமையா நம்ம வந்து குறிப்பிடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வம்சம் கரு உருவாக்கல் மையம். அவர்களுக்கு அந்த வகையில் தனிப்பட்ட எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கண்காட்சியினை முதன்மையாக நின்று நடத்தி தருவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. மேடம், how do you feel for the last 2.5 days? என்ன ஒரு நாள் இருக்கு, எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு மக்களுக்கு இதன் மூலமாக? நம்ம இதோட முதல் முயற்சி நம்ம இங்க நெல்லை மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கோம், இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல, டெஃபினட்டா நிறைய பேருக்கு இது உபயோகமா இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டால்லேயும் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்து இண்டிவிஜுவலா இதை பத்தி எடுத்து சொன்னோம். நிறைய பேருக்கு தெரியாம இருந்தவங்களுக்கும் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்த விட நான் இப்ப இந்த ஒரு ஏன்னா இது நான் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுப்பேன்.
என்னோட பேஷனே வந்து கிளாஸ் எடுக்கிறது, என்னோட விருப்பமே வந்து கிளாஸ் எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை, நான் மெடிக்கல் காலேஜை விட்டு வெளியில் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் குடும்ப கட்டுப்பாடு டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க 7 வருஷம். வெறும் லேப்ரோஸ்கோப் போய் குடும்ப கட்டுப்பாடாக பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் நான் கேம்புக்கு எங்கேயாவது ஒரு வேன் எழுதி போயிடணும். எத்தனை கேஸ் வந்திருக்கு? 70 கேஸு. ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்து ஆரம்பித்தோன்னா 4 டேபிளில் வரிசையாக அதில் ரொம்ப கெஞ்சி பார்த்து முடியாத சூழ்நிலைக்கு வெளியில் வந்தேன். அதை விட்டு வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும் சொல்லிட்டு கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இதுதான் ஒரு அப்படியே மாத்தினேன் என்னோட ப்ரொஃபஷனை, என்னோட ஸ்பெஷாலிட்டியை மாற்றி இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு, அது என்னென்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் எத்தனையோ இல்லங்களில் ஒளியேற்றி வைத்திருக்கும் நமது டாக்டர் சிலம்பு செல்வி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க நம்மளுடைய தினகரன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? மனமார்ந்த நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. எப்படி வார்த்தைகளால சொல்றதுன்னு தெரியல, அது அவ்வளவு அருமையான ஒரு உணர்வு. குடும்ப கட்டுப்பாடு செய்து 7 வருஷம் அதுலயே இருந்துட்டு அதுக்கு நேர் மாறலா குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறைகளை இறங்கி இருக்கிறதுங்கிறது எவ்வளவு வித்தியாசமான ஒரு முறை இல்லையா? அதுலயும் இப்படிப்பட்ட அரசு பணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெளியே வர்றதுக்கே ஒரு தில்லு வேணும்ல. யாராவது அப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் விட்டு வரணும்னு யோசிப்பாங்களா? கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி ஒரு விஷயத்துல ஈடுபடணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு உறுதி வேணும். அந்த உறுதிக்கு நாங்க தலை வணங்குகிறோம் மேடம். உண்மையிலே சொல்ல போனா ஏன்னா பல வீடுகள்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், அதை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பல வீடுகள் இருந்து உங்களுடைய பணி செவ்வனை சிறக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து இப்ப அவங்க குழந்தை செல்வங்களை உருவாக்குறத பத்தி, குழந்தை செல்வங்களை வளர்க்கறத பத்தி அழகா சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை செல்வம் ஆரோக்கியமாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். நிச்சயமா. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? வெறுமனை சாப்பாடு முறை மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாம நம்ம உணர்வு பூர்வமான உடல் சார்ந்த அந்த இயக்கம், அதாவது எக்ஸசைஸ் சொல்றோம் இல்லையா, உடற்பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கணும் இல்லையா? நீங்க காலையில உடற்பயிற்சின்னு சொன்னா யாரையாவது வந்து காலையில வந்து 2 கிலோமீட்டர் வாக் பண்ணு அப்படின்னா நாளையிலேருந்து போறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு எழுந்துக்கும் போது நாளை தானே சொன்னேன் அப்படின்லாம். நடப்பது என்பதே அறியாமை. அதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடக்கிறது மட்டுமே ஒரு ஒரு ஆரோக்கியம் சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி சிறு வயதில் இருந்து ஆசனங்கள் செய்ய வேண்டும், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். அந்த யோகாசனத்தை எப்படிலாம் செய்யணும் முனையாக கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் இப்ப நமக்கு கோவில்பட்டியிலிருந்து சுவாமி விவேகானந்தா யோகா அண்ட் ஸ்கேட்டிங் வந்திருக்காங்க. அந்த மாணவ மாணவிகள் வந்து இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க யோகாசனங்களை எப்படி செய்ய போறோம், எப்படி பண்ணணும், அதுல என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. சோ இப்ப அந்த மாணவ மாணவிகள் குழந்தை செல்வங்களுக்கு அருமையா அவங்களுடைய கரவொலி வாங்க. ஏதோ கைய கால அசைச்சிட்டு நின்னா அதான் யோகாசனத்து கணக்கு வராது இல்ல. ஆனா ரொம்ப குட்டி குழந்தைங்களா வந்து அவங்க எப்படி செய்யறாங்க, அவங்க எப்படி உடம்ப வளைக்க முடியுது அவங்களால அப்படிங்கறத அடுத்தடுத்து பாக்க போறோம். நம்ம சும்மா தான் கூட்டி வந்திருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா இல்ல அவங்களும் வந்து அந்த பயிற்சியில முக்கியமானவங்க. இப்ப பாருங்க செப்பெல்லாம் கழட்டி போட்டு நண்டு சிண்டில இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சுறுசுறுப்பா வராங்க பாருங்களேன். வாங்க 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 வாங்க. இந்த மாதிரி இளம் வயதிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயமானது காலப்போக்கில் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எந்த அளவுக்கு ஒரு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். சரி, அதுக்குன்னு 50 வயசுக்கு மேல நாங்களாம் பண்ணலாமா? பெட்டர் லேட் தன் நெவர். இன்னும் நம்ம பல காலம் இருக்க போறோம். இதுல இருந்து பார்த்தாவது எங்கேயாவது பக்கத்துல நல்ல இடத்துல போய் சேர்ந்து நம்மளும் 4-5 நல்ல விஷயங்களுக்கு தெரிஞ்சுப்போம், கத்துப்போம், நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுப்போம். அதுக்கு இந்த யோகாசனம் எந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்கறது அப்படின்றத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போறோம். இது முடிஞ்சாலும் அது என்னன்றத நான் சொல்லுவேன். இந்த குழந்தை செல்வங்களுக்கு அழகா கை தட்டுங்க பாக்கலாம் எல்லாரும். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய், ரைட், ஓகே. இனிமே நீங்க உங்களுடைய பணியை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சுவாமி விவேகானந்தா யோகா அண்ட் ஸ்கேட்டிங் அமைப்பின் சார்ந்து
மாணவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோகாவை வலியுறுத்தி சில ஆசனங்கள் செய்து காட்டுவார்கள். முதலாவதாக பத்மாசனம், அதே ஒரு வித்தியாசமான முறையில் முட்டை மீது அமர்ந்து ஆசனம் செய்ய போகிறீர்கள். ஆசனங்களில் சிறந்த ஆசனம் பத்மாசனம். இந்த ஆசனங்கள் பண்ணுவதால் நமக்கு மன ஒருமைப்பாடு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அடுத்ததாக அந்த பத்மாசனத்தை இன்னமும் வித்தியாசமாக பண்ண முயற்சி செய்து தக்காளி மீது பத்மாசனம் போட்டு அமர போகிறோம்.
நல்ல உற்சாகமா தர கை தட்டுங்க. அடுத்ததாக யோகாசனம், பத்மாசனம் வந்து முட்டை மீதும் தக்காளி மீதும் செய்தார்கள். அடுத்து வந்து யோகாவினால் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன வலிமையை காட்டுவதற்காக ஆணி படுக்கையின் மீது ஆசனங்கள் செய்து காட்டுவார்கள். பொதுவாக நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாமியார் வந்து அந்த முள் படுக்கை மேலே நிற்கிறாரு, படுக்கிறாரு, குதிக்கிறாரு அப்படின்லாம் பார்த்துருப்போம். யோகாசனம் பண்ணும்போது வந்து இது ஒரு வகையான ஆசனம். இந்த ஆசனத்தின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி அவங்க சொல்லக்கூடிய அந்த பொசிஷனில் உட்காரும் பொழுது இந்த ஆணி படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை வந்து இது மேலே உட்காரக்கூடிய அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. சாதாரணமாக சின்னதாக கையில் ஏதாவது குத்தினாலோ காலில் குத்தினாலோ அம்மா அப்பான்னு உட்காந்துருவோம். இங்கே பாருங்கடுங்க எவ்வளோ பெரிய நீட்டி நீட்டி இருக்கக்கூடிய ஆணிகள், நல்ல ஷார்ப் எட்ஜஸ். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு செகண்ட் குத்தினாலே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பகுதியில் அந்த டச் பண்ணிட்டு இருக்கிற பகுதி எல்லாமே குத்துது அவருக்கு. இருந்தும் அவரோட அந்த ஆசனம் எப்படி போட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க. அதனால வந்து அவருக்கு அந்த வலி தெரியாத அளவுக்கு அவர் இருக்கிறாரு. ஸோ கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும் இன்னும் நல்லாவே நீங்க இந்த குழந்தைகளை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது சிட்டிங் போஸ்டர் எல்லாமே பத்மாசனம் தான் வரும் சார். அண்ணே சிட்டிங் போஸ்டர் எல்லாம் பத்மாசனம் தான் தி பெஸ்ட் உட்கார வைப்பாங்க. அதில் அதுக்கடுத்து வேற ஆசனம் பண்ணி காமிப்பாங்க. ஆமா இருக்கு. பார்த்தீங்கன்னா சாந்தியாசனம் பண்ண போகிறாங்க. இந்த சாந்தியாசனம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக யோகா பண்ணுற எல்லாருமே சாந்தியாசனம் கண்டிப்பாக பண்ணணும். எப்போ அப்படின்னா ஒரு இரண்டு ஆசனங்கள் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு இடைவெளி, ஒரு ஓய்வு தேவை. அதுக்காக அந்த சாந்தியாசனம் வந்து கண்டிப்பாக செய்யணும். அதுபோக சாந்தியாசனம் பண்ணுறதுனால ரிஃப்ரெஷ், அதாவது உடம்பு வந்து அந்த நரம்புகள் வந்து நல்லா ரிஃப்ரெஷ் ஆகும், செயல்பாடு வந்து வேகம் அதிகரிக்கும். அதுக்காக இந்த சாந்தியாசனம் வந்து கட்டாயமாக எல்லாரும் இந்த ஆசனத்தின் முடிவில் செய்ய வேண்டும். இப்போ இந்த மாணவர் ஆணிப்படுக்கையின் மீது சாந்தியாசனம் செய்து தன்னுடைய அந்த மன உறுதியையும் இதையும் சாதிக்க முடிய எண்ணத்தையும் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறார். ஒரு ஈவன்லி பிளேஸ்டு அந்த நெயில் பெட், அது மேலே வந்து படுக்க வச்சுருக்காங்க. இப்போ இது கிட்டத்தட்ட சவாசன நிலைமைக்கு கிட்டத்தட்ட அவர் இருக்கிறாருனே சொல்லலாம் நம்ம. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீரான பொசிஷனில் இருக்குது. அவங்களுடைய இடுப்பு பகுதியும் முதுகு பகுதியும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த இது மேலே ரெஸ்டாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்து அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்து அந்த ஆசனம் பண்ணுறதுனால வந்து எந்த அளவுக்கு
இது பண்ண முடியும்னு பாருங்க. அடுத்து அதாவது மேலேந்து ஏத்தி இறக்கும் போது அந்த போஸ்டர் பாருங்க அப்படியே இருக்கு. நம்மள அந்த காலம் மடக்கும் அதெல்லாம் பண்ணுவோம், அந்த பொசிஷனிங் தான் இருக்கு அதுல. அந்த பொசிஷன் கரெக்டா எடுத்து அப்படி வைக்கிற வரைக்கும் அப்படியேதான் இருக்காங்க அந்த குழந்தைங்க. அடுத்து இங்க சில ஆசனங்களை இந்த மனைவி நமக்கு செய்து காட்டுவார். முதலாவதாக சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் வந்து இதுல 12 நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு வளைவுகளை குறிக்கும். இந்த 12 வளைவுகளை தினமும் செய்வதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன், இரண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி, மூன்றாவது இரத்த ஓட்டம் அதிகரிப்பு, சீரான ஆக்சிஜன் கிடைத்தல், நோய் கட்டுப்படுதல் ஆகிய பல நன்மைகள் இருக்கிறது. ஒருவர் பல ஆசனங்கள் செய்து உடலை வருத்துவதை விட இந்த ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டுமே தினமும் செய்து வந்தால் நோயின்றி வாழலாம். அடுத்ததாக மன ஒருமைப்பாட்டுக்கு உரிய ஆசனம். அடுத்து யாவசக்தி வளர்வதற்காக செய்யக்கூடிய ஆசனம் ஏகபாத ஆசனம், நின்ற பாதாசனம். ஏகபாத ஆசனம் ஆசனம் இது வந்து ஒருவருடைய மன உறுதியை குறிக்கக்கூடியது. இது எல்லோரும் வந்து செய்து பழகலாம். இது இப்படி அசையாமல் நின்று பழகிவிட்டால் அவர்களுக்கு வந்து மன உறுதி இருக்குது என்று அறிந்து கொள்ளலாம். இது வந்து இரண்டு பக்கமும் செய்ய வேண்டும். அடுத்ததாக தாடாசனம். இந்த ஆசனம் வந்து சிறு குழந்தைகள் வளராமல் இருந்தால் தினமும் இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி எடுத்து எடுக்க சொன்னால் குழந்தைகள் வந்து நன்கு வளருவார்கள். அடுத்து வந்து உடல் வந்து வலிமையாக இருக்கக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய ஆசனம். எப்படி இந்த பணமேரம் வந்து அதிகமாக வளர்ந்திருந்தாலும் அது உடையாது, காற்று எவ்வளோ கடுத்தெடுத்தாலும் உடையாது. அதே போல் நாமும் இந்த ஆசனத்தை செய்து வந்தால் நம்ம உடம்பு வந்து மிக வலிமையாக இருக்கும், நரம்புகள் பலப்படும், ரிலாக்ஸ். அடுத்து உட்கட்டாசனம். இது வந்து ஆப் சிட்டிங் போஸ். இந்த ஆசனம் செய்வதனால நரம்பு தளர்ச்சி வராது, மூட்டு வலி, மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அடுத்து வந்து குறைந்தது ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்து நமக்கு கிடைத்த பலனை வந்து இந்த ஆசனத்தை 1 நிமிடங்கள் செய்தாலே போதும். இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா உட்கட்டாசனம். இந்த உட்கட்டாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த குழந்தைன்னு கிடையாது, பெரியவங்க பண்ணும்போது கூட பொதுவாக அந்த நரம்பு சுருட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த அதெல்லாம் சரியாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடம்லாம் வலு போயிடும் அப்படியே முக்கியமாக. ரிலாக்ஸ். அடுத்ததாக திரிகோணாசனம். இதுவும் பார்த்தீங்கன்னா மன ஒருமைப்பாடுகளுடைய ஆசனம். இடுப்பு பலப்படும், இடுப்பு பகுதியில் உள்ள சதைகள் வந்து குறைக்கக்கூடிய ஆசனம் திரிகோண ஆசனம். ரிலாக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், ரிலாக்ஸ். அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம் ரிலாக்ஸ். பாதகஸ்தாசனம். இது வந்து உடல் ஆரோக்கியத்தை மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆசனம், சிறந்த ஆசனம் பாதகஸ்தாசனம். பார்த்தீங்கன்னா அந்த தொப்பை குறையக்கூடிய ஒரு ஆசனம் ரிலாக்ஸ்.
பத்மாசனம், பத்மாசனம் போட்டு டெய்லி ஒரு கால் மணி நேரம் பத்மாசனம் போட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா மூட்டு வலி வராது, கால் வலி வராது. நம்ம வந்து சேரை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி தரையில் உட்காந்து பழகணும். அடுத்தது வந்து பத்மாசனம் போட்டு உட்காந்து பழகிட்டோம்னா மூட்டு வலி கால் வலி பிரச்சனை வந்து வராது. நம்ம சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வலி வந்து வரும். இது வந்து மன அமைதி, டென்ஷனை வந்து குறைக்கக்கூடிய ஆசனம், மன ஒருமைப்பாடு. நெக்ஸ்ட் யோகமுத்ரா. இந்த ஆசனம் பேர் யோகமுத்ரா. இதோட பலன்கள் வந்து மிக அதிகம். எப்படின்னு பார்த்தா நம்ம இந்த ஆசனம் பலவங்கள் இல்லாமல் இந்த ஆசனம் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நம்ம இடுப்பு பகுதியில் வயிற்று பகுதியில் வந்து அந்த ப்ரெஷர் அமுக்கிறதுனால தேவையற்ற கொழுப்புகள் குறையும், கழிவுகள் வந்து வெளியேறும், அடுத்து முதுகுந்தண்டு வந்து பலப்படும். தூண்டிவிடுவதனால சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாடு வரும். இதை விடாமல் செய்து வந்தால் குணப்படும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ். தனுராசனம், தனுராசனம் இது வில்லு போல ஒரு இருக்கக்கூடிய தனுராசனம். இந்த ஆசனம் வந்து இளமையை வந்து நீட்டிக்கக்கூடிய ஆசனம். இது வந்து அட்வான்ஸில் பண்ணுறாங்க. பூர்ண தனுராசனம் இது வந்து உடம்பு வில் பவர் மாதிரி உடம்போட பவரை வந்து அதிகரிக்கும். ரிலாக்ஸ். கபோடாசனம் இது கபோடாசனம் பேர், அதாவது பூர்ண புஜங்காசனம். ரிலாக்ஸ். உசட்ராசனம் இந்த ஆசனம் பேர் உசட்ராசனம். உசட் என்றால் ஒட்டகம், ஒட்டகம் மாதிரி இருக்கிற கூடிய அமைப்பு போன்றது. இந்த ஆசனம் பண்ணுவதனால் ஆஸ்துமா குணமாகும். இழப்பு நோயை ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடிய ஆசனம், சிறந்த ஆசனம். அடுத்து வந்து மார்பு வந்து விரியும். இதில் பூர்ண உசட்ராசனம். இந்த ஆசனம் பூர்ண உசட்ராசனம். ரிலாக்ஸ். கலாசனம் சக்கராசனம். அடுத்து சக்கராசனம் இளமையை அதிகரிக்கக்கூடிய ஆசனம், இளமையை காக்கக்கூடிய ஆசனம். ரிலாக்ஸ். இது வந்து இதுவரைக்கும் பார்த்தது வந்து நோயை நீக்கக்கூடிய ஆசனங்கள். எல்லா ஆசனங்களுமே நோயை நீக்கக்கூடியது. ஆனால் இது வந்து சிறு குழந்தைகள் வந்து உடம்பு அதிக வளையும் தன்மை பெற்றவர்கள் செய்யக்கூடிய ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள். முதல் வந்து ஏகபாத சிரசாசனம். இது வந்து குழந்தைகள் மட்டும் செய்யக்கூடியது, ஏகபாத சிரசாசனம். அடுத்ததாக அதிலே துருவாசனம்.
அதிலே எழுந்து நிற்கக்கூடிய ஆசனம், சாக்கோர் ஆசனம், ஹேண்ட் பேலன்ஸ். ரிலாக்ஸ். அடுத்து பச்சி ஆசனம். இந்த சிறு வயதிலே இவ்வளவு ஆர்வமாக இந்த குழந்தை செய்வதனால் அனைவரும் உற்சாகப்படுத்துவோம். அடுத்து யோக நித்திரை. இந்த ஆசனம் மிக சிறந்த ஆசனம். இந்த ஆசனங்கள் பண்ணுவதனால் அனைத்து சுரப்பிகளும் வேலை செய்யும். யோக நித்திரை தூக்கி காமிச்சிருங்க. அடுத்ததாக உபவிஷ்ட கோணாசனம். உபவிஷ்ட கோணாசனம். மிக கடினமான ஆசனங்கள். ரிலாக்ஸ். அடுத்து கந்தராசனம். முறையான பயிற்சியினால் அனைவரும் இந்த நிலையை அடையலாம். ரிலாக்ஸ். அடுத்ததாக கொஞ்சம் கடினமாக விருச்சிகாசனம். தேல் போன்ற அமைப்பு உடையது விருச்சிகாசனம். அதில் ஒரு கால் தூக்கியவர். ரிலாக்ஸ். சாந்தியாசனம். கண்டிப்பாக சாந்தியாசனம் அனைவரும் வந்து யோகா செய்தால் கண்டிப்பாக சாந்தியாசனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம பயிற்சியாளர் வந்து சில ஆசனங்களை செய்து காட்டுவார். இந்த அவர் செய்யக்கூடிய ஆசனங்களை நம்ம நாள்தோறும் செய்தாலே போதும், நம்ம உடம்பு வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல தேவை இருக்காது. சிரசாசனம். ஆசனங்களில் அரசன் சிரசாசனம். இந்த ஆசனம் பண்றதுனால மூளைக்கு ரத்தம் செல்லு, அந்த செல்களை வந்து வலுப்படுத்துறதுனால மூளை செயல்திறன் அதிகரிக்கும். அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். ரிலாக்ஸ். அடுத்து இளமையை நீட்டிக்கக்கூடிய ஆசனம். இளமையை வந்து காத்து வைக்கக்கூடிய ஆசனம் பச்சி மோத்தாசனம். எவ்வளவு குறைவு நம்ம இடுப்பு வந்து மடங்குதோ அவ்வளவு குறைவு நம்ம வந்து இளமை அதிகரிக்கும். ரிலாக்ஸ். அடுத்து ஜானு சீராசனம். ரிலாக்ஸ். தலாசனம். இந்த ஆசனம் பேர் கலாசனம். கலப்பை போன்ற வடிவுடையது. இந்த ஆசனம் பண்ணுவதனால் சிறுநீர கற்கள் வந்து குறையும். உடல் வலிமையை கூட்டக்கூடிய ஆசனங்களில் ஒன்று. அடுத்து சர்வாங்க ஆசனம். ஆசனங்களின் அரசி. இந்த ஆசனம் பண்ணுறதும் மிக சிறந்த ஒரு ஆசனம். பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியது. உடம்பின் அனைத்து பகுதியும் வேலை செய்யும்.
அடுத்து ஹேண்ட் பேலன்ஸ் பாகாசனம், கொக்கு போல இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனம் பண்ணுறதுனால ஷோல்டர் வலுப்பெறும், கைகள் வலுப்பெறும், கால்கள் வலு அடி வயிறு சதை குறையும். ரிலாக்ஸ். அடுத்து வந்து மயில் போன்ற அமைப்பு உடையது மயூராசனம். இது ஒரு மிகச்சிறந்த ஆசனம். வயிற்று தொப்பை குறைவதற்கும் வயிற்றில் உள்ள தேவையற்ற கழிவுகள் நீங்குவதற்கும் உள்ள ஆசனம். எங்களது சுவாமி விவேகானந்த யோகா ஸ்கேட்டிங் கழகத்தின் சார்பாக தினகர நாளிதழ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க மாஸ்டர்? பிரமிச்சு போயிருக்கீங்களா? இல்ல பிரமிச்சு போயிருக்கீங்கன்னா சொல்லுங்க, உங்களை அதை சரி பண்ணிடலாம். உண்மையிலே பிரமிப்பு தான். குழந்தைகள் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முதலிருந்து வந்து இது பண்ணாங்க. ஒருத்தரோட பேரையும் சொல்ல சொல்லுமா அப்படியே? குழந்தைகள் பேர் எல்லாம் சொல்ல சொல்ல அப்படியே. உங்க பேர் சொல்லுங்க. கே மணிமித்ரன். மணிமித்ரன், கை தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருங்க, எல்லா பேரும் சொல்ல போறாங்க. செகண்ட் பி உங்களுக்கு முட்டை எத்தனை உடைஞ்சது தெரியுமா? உடைச்சதே அதுக்கு தானே. இப்போ கிட்டவங்க அம்மா போட்டு தர மாட்டான்னு இப்படி ஏறி உட்காந்து உடைச்சு குடுத்துட வேண்டியது. அவ்வளவு அப்படிதானே. உங்க பேர் சொல்லுங்க. யாழினி, அருமையான பேரு, அழகான பேரு. கை தட்டுங்க யாழினிக்கு. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஏ. எல்லாருமே கிளாஸ் போய் சொல்லும் போது செக்ஷனோட சேர்த்தே தான் சொல்றாங்க. என்ன தேங்க்யூ. சொல்லுங்க சார், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் மேம், யோகா பண்றதுனால. நான் வந்து யோகா அண்ட் ஸ்கேட்டிங் மாஸ்டர் ஸ்கூல்ல போல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொழில் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா யோகாங்கிறது ஒரு நம்மளுக்கு அள்ள முடியாத ஒரு செல்வம். இந்த யோகாங்கிறது கேட்டீங்கன்னா உலகத்துல எங்க போய் கேட்டாலும் இதோட மதிப்பு அவ்வளவு அதிகமா இருக்கும். அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உங்களுக்கு முடிஞ்ச ஆசனங்களை டெய்லி பண்ணி பாருங்க. குங்குமம் இந்த இதில் வந்துட்டு இருக்கு, வார வாரம் வந்துட்டு இருக்கு, தொடரா வந்துட்டு இருக்கு. யோகாசனம் பற்றிய தகவல்கள்லாம் வார வாரம் நீங்க படிச்சு பார்த்தாலும் நல்ல விஷயங்கள் நிறைய வருது, அதுல தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒவ்வொரு யோகா ஒரு ஆசனத்தை பத்தியும் அதுல தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தொடரா வர்றதுனால வந்து நீங்க தொடர்ந்து படிக்கலாம், பாதுகாத்துக்கலாம், முயற்சி பண்ணலாம் அதுல இருந்து. தேங்க்யூ வெரி மச். அப்படியே வந்து எல்லாரும் சாப்பிட கிளம்பலாம்னு பிளான் பண்ணாதீங்க, அப்படி நாங்க அனுப்ப மாட்டோம். ஏன்னா வந்து இங்க இன்னைக்கு பார்வையாளரா வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுக்கணும் அப்படிங்கறதான எங்களுடைய ஒரு ஆசை. அதனால உங்களுக்கான கேள்வி, அதுவும் இல்லாம உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. சோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்கலாம் சிவா? நம்ம ஆசனம் பண்ணிருக்காங்களா? ஆமா, அதை வச்சு அதுல இருந்து ஒண்ணு கேட்கலாம். ஆமா, இப்ப வந்து இந்த குழந்தைங்க செஞ்சு காமிச்ச எல்லா ஆசனங்கள்லயும் அவர் சொன்னாரு ஒரே ஒரு ஆசனம்.
இந்த ஆசனம் நீங்க டெய்லி செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த வேற இந்த ஆசனம் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஆசனத்தை நீங்க டெய்லி செஞ்சாலே ஒரு வியாதியும் வராதுன்னு சொல்றாரு. அது என்ன ஆசனம்? அது இன்னைக்கு வந்தவங்க மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்தவங்க மட்டும் உடனே மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க மேடை, ஓடி வரலாம். முடிஞ்சா என்ன, உடம்பு நமக்கு பர்மிட் பண்ணணும்ல எல்லா விஷயத்துக்கும். பால் பார்க்கெட் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்கம்மா, பத்திரமா பாத்துப்பாங்க. இப்போ அந்த ஆசனம் பாத்து பாத்து அந்த ஆசன பேரை சொல்லுவாங்க, சொல்லிட்டு பண்ணி காமிக்க போறேன்னு சொல்றாங்க, பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம். அது எப்படி மாதிரி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சூரிய நமஸ்காரம். வாங்க வாங்க. எப்படி சூரியனை பார்த்துட்டு ஐயா காப்பாத்து, அதான் சூரிய நமஸ்காரம் இல்லீங்களா? அடுத்த வருஷம் நம்ம மருத்துவ கண்காட்சியில பார்க்கும் போது நீங்க டிஃபரண்டா வர போறீங்க. இந்த ஒரு வருஷம் கேப் உங்களுக்கு நம்ம பரிசு வழங்குறதுக்காக யாரை கூப்பிட போறோம் சொன்னா, நம்ம விவேகானந்தா வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து திரு வெற்றிவேல் சார் வந்து அப்பயே உட்கார்ந்துருக்காங்க. நம்முடைய அலுவலக வளாகத்திலிருந்து பார்க்கும் போது அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் அப்பப்ப ரசிச்சுட்டே இருப்போம். அங்க அந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க நடமாடுறதை விட வெற்றிவேல் சார் தான் ரொம்ப அதிகமா சுறுசுறுப்பா குழந்தை மாதிரியே நடமாடிட்டு இருப்பாரு. ஸோ அவரை மறுபடியும் ஸ்டேஜ்ல வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷம். நடந்து வரும்போது கூட அந்த குழந்தைங்களும் நடந்து வர மாதிரி தான் நடந்து வர, அந்த குழந்தைங்க கூட பழகி பழகி மழலை போன்ற சிரிப்பும் அந்த நடையும் அப்படியே இருக்கு. வாங்க சார், உங்க கையால உங்களுக்கு பரிசுகள் கொடுங்க சார். இப்ப பரிசு வழங்கிய நம்முடைய திரு வெற்றிவேல் சார் அவர்களை வந்து அவர்கள் தான் இன்னைக்கு இந்த மூன்று நாள் கண்காட்சியிலேயே உங்களுக்கு நிறைய பரிசுகளை அழி வழங்கியது வந்து விவேகானந்த வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. அவரை கௌரவிப்பதற்காக திரு செல்வராஜ் சார் அவர்கள் இந்த நடுவுல வந்து அவருக்கு வார்த்தைகளை தெரிவிக்கணும். நம்ம நிச்சயமா அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆமா ஆமா ஆமா. ஒரு எஜுகேஷன் எக்ஸ்போ வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, ஏதோ வித்தியாசமா பண்ணணும் தான் அவங்களுடையது. சோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடையது. அடுத்த கேள்வி, ஆசனங்களின் ராஜா என்றும் ராணி என்றும் எந்த ஆசனத்தை சொன்னார்கள்? ஆசனம் பண்றதுல எதை வந்து ராஜானும் ராணினும் சொன்னாங்க? ரெண்டுத்தையும் சொல்லணும், ரெண்டுத்தையும் சொல்லணும். வாங்க மேல வாங்க, மேல வந்துருங்க, ஒண்ணும் இல்ல, வாங்க, பயப்படாம வாங்க. இன்னைக்கு ஒரு வாட்டி வாங்கினா தயவு செய்து அமருங்கள். பின்னாடி இருக்கவங்க கூட பாத்தீங்கல்ல, நீங்க பதில் கண்ணால பாத்தீங்கல்ல, வாங்க சார். மறந்து போச்சு இல்லையா? சிரசாசனம். அப்புறம் ராணி, ராஜா சொல்லும் ராணி சொல்லும். ராஜா ஒரு ஆசனம், ராணி ஒரு ஆசனம். ராஜா ஆசனம் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. தெரியலையே. தெரியல, நில்லுங்க. வேற யாருக்கா தெரியுமா? வாங்க, நீங்க பரிசு வாங்கிட்டீங்களா சார்? வாங்க, வேற யாருக்கா சொல்லி அனுப்புங்க. வாங்க 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 வாங்க, யாருனாலும் வாங்க. நீங்க வரீங்களா? நீங்க அந்த குழுல இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சரசாசனம், சர்வாசனம். சர்வாசனம், வாங்க உள்ள வாங்க. வாங்க. பரிசு வழங்குவதற்காக நம்ம மேடைக்கு அழைக்க போறது ஜெனிசன் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மிஸ்டர் சங்கர். தினகரன் மருத்துவ கண்காட்சியில் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கான ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளி அள்ளி, செல்வராசன் சொல்ற மாதிரி பரிசு கொடுக்காம இருக்கவே கூடாது, பரிசு இல்லாம யாரும் இங்கிருந்து வெளியில போக கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிற ஜெனிசன் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மிஸ்டர் சங்கர் அவர்கள். திரு சங்கர் அவர்களை கௌரவிப்பதற்காக பொது மேலாளர் திரு செல்வராஜ் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நாங்க ஏன் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து அதை அதுல இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறோம்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம், உள்வாங்குறோம் தான் முக்கியம். அதுக்காக தான் அந்த குறிப்பிட்டு அந்த அதுல இருந்து கேட்கிறோம். தேங்க்யூ 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 சார். உங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த மேடையில சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இங்க வந்திருக்கக்கூடிய வாசகர் வட்டத்தில் உள்ளவங்க, நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு சந்தோஷம். ஏன்னா காலையில நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய பரிசுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்முடைய ஸ்பான்சர்ஸ் மூலமா வந்து பரிசு வாங்குறதுங்கிறது கொஞ்சம் பெருமையான விஷயம். அது இன்னொரு கேள்வி ஆசனத்திலிருந்து வருது. பேசிக்கா இந்த ஆசனம் போட்டுட்டு தான் அடுத்த ஆசனத்துக்கு எல்லாம் போகணும். அந்த ஆசனம் பெயர் என்ன?
வாங்க டக்குன்னு மேடைக்கு வாங்க. யாரோ தள்ளி விடணும் போல இருக்கு. மேடை வாங்க, வாங்க, வேலை வாங்க, எப்படி வாங்க, பார்த்து வாங்க, வாங்க 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 வாங்க. இந்த ஆசனம் போட்டுட்டு தான் அடுத்த ஆசனத்துக்கு எல்லாம் போணும். அது என்ன ஆசனம்? பத்மாசனம். அது போட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா ஆசனத்துக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துதல்கள். பரிசு கொடுக்கலாம், பரிசு எடுத்துருவாங்க. அடுத்த கேள்வி, கடைசியா ஒரு ஆசனம் சொன்னாங்க. எல்லா ஆசனங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி அந்த ஆசனம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னது? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி. வாங்க சார், மேல வாங்க, மேடைக்கு வாங்க, வாங்கம்மா வாங்க. ஒரு டோட்டலா ரிலாக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா சொன்ன அந்த ஆசனம் என்ன? வாங்க. ஒருவருக்கு ஒரு முறைதான். எல்லாரும் கிடைக்கணும் இல்ல? சாந்தியாசனம். இரண்டுமே சரி. சர்வாசனம் இல்ல, சாந்தியாசனம். சாந்தின்றது சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சவாசனம் அப்படின்னு ஒரு சவம் எப்படி கிடக்குமோ அந்த மாதிரி கிடக்கணும் சொல்லுவாங்க. ஏன்னா மைண்ட் பாடி சொல்ற மாதிரி எதுவுமே வந்து அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. டோட்டல் ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும் அது. இருந்து பாருங்க. ஆஹா, குட்டீஸ்க்காக கேள்வி கேட்கும்போது குட்டீஸ் மேல வரணும். சரியா? எல்லாருமே சரி, எல்லாரும் எல்லாரும் சரி. உண்மையிலே வந்து இது எல்லாரும் கவனிச்சு கேட்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அதை கரெக்டாக கவனிச்சு எல்லாருமே கேட்டிருக்காங்க. நிச்சயமா அப்ப வந்து அவங்க செஞ்சு காமிச்ச முறை, இந்த பாப்பா செஞ்சு காமிச்சதுலேருந்து அது கண்டிப்பா திருப்பி செய்யணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். தனியா போய் கத்துக்காட்டியும் அந்த குழந்தை செஞ்ச முறையிலேயே வந்து சிலர் செய்து பார்ப்பாங்க. ஏன்னா பத்மாசனம்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அது மாதிரி சூரிய நமஸ்காரம், அந்த சாந்தி ஆசனம் இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சில விஷயங்கள் அந்த பாப்பா ஈஸியா உடம்பு வளைஞ்சு பண்ணிச்சு, நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல. தெரியல. இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னு அதுல ஒண்ணு இருக்குங்க. அந்த டெக்னிக்ல வந்து எத்தனை ஆவர்த்தி, எத்தனை இது பண்ணணும் தெரியுமா? எத்தனை பண்ணணும் நீங்க தெரிஞ்சவங்க பஸ் பரிசு தெரிஞ்சா வந்து சொல்லலாம். மத்தவங்க வந்து சொல்லுங்க. அத்தனை பண்ணணும் அது முதல்ல. அது பண்ண பண்ண பண்ணதான் அதுவாகும். எல்லாத்துலயும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு கவுண்டர் இருந்துகிட்டே இருக்கும். அதுல சரியான பதில். நீங்க வந்து கஷ்டப்பட்டு படியேற முடியாதவங்க தயவு செஞ்சு நீங்க கீழே உட்காந்துட்டே சொல்லலாம். நாங்க வந்து கேட்டு அங்கே வந்து பரிசு கொடுத்துருவோம். நீங்க கஷ்டப்பட்டு படியேற வேண்டாம். பரிசு வாங்குறதுக்கு ஒரு வயது ஒரு தடையே இல்லை பாத்தீங்களா? உடல் அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. மனசுதாங்க காரணம் எல்லாத்துக்கும். எவ்வளவு ஆக்டிவா இன்வால்வா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால எல்லா பரிசுகளையும் தட்டிக்க முடியும். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. நெல்லையில் முதல் முறையாக தினகரன் மற்றும் வம்சம் கரு உருவாக்கல் மையம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மருத்துவ கண்காட்சியினை இணைந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்போர் வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பா, தன்வந்திரி மனநல மருத்துவமனை திருநெல்வேலி, மாதா பால் மற்றும் பரிசுகளை வழங்குவோர் பிஎஸ் சங்கரம்பிள்ளை, ஜான்சன் டைல்ஸ், ஜெனிசன் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், என்கேவி பர்னிச்சர் மால், ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ் மற்றும் விவேகானந்தா வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. எல்லாருமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வை கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக கருத்துரைகள் தெரிவித்த மருத்துவராகனாலும் சரி, இல்லை இந்த ஆசனங்களை செய்து காமிச்சவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று பார்த்தோம், வந்தோம், போனோமா, போன பார்த்தோம் அப்படின்னு சொல்றத விடவும், அங்கே போனோம் இந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் மற்ற நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறது தான், சொல்றதும் தான் இதுல முக்கியமான விஷயம். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்காம மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அதுதான் முக்கியம். மருத்துவர்கள் இந்த நம்முடைய சிலம்பு செல்வி இவங்க எல்லாரும் ராஜா சங்கர் சார் எல்லாம் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள். புதுசாவும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு புது விஷயத்தையும் நீங்க மத்தவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரிப்பட்ட கண்காட்சிகள்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டத மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கெல்லாம் அதை பகிர்ந்துக்கங்க. நாம
ரைட். இப்போ மறுபடியும் வந்து நம்ம சாப்பிட போகிறதுக்கு கிளம்பிட்டே இருக்கோம், எல்லாருக்கும் பசி இருக்குது. ஆனாலும் அந்த சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இன்னும் உங்களுக்கான ஒரு சில தகவல்கள், சில கேள்விகள். அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது ஒரு நோயோட பேர். அது என்ன நோய் அப்படிங்கிறத கரெக்டாகவும் சொல்லணும். சிம்பிளாக தான் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குறைசா, அது என்ன நோயை குறிக்கக்கூடியது? அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்கணும்னா, இது வராதவங்க, இந்த நோய் வராதவங்களே இருக்க முடியாது. வாங்க சார், மேல வாங்க. பதில் தெரிஞ்சவங்க மேல வரலாம். சரியான பதில் சொல்றவங்களுக்கு தான் பரிசு. ஆமா, சரியான பதில் சொல்றவங்க பெரியவங்க. சரி, ஓகே, வந்துட்டு அந்த பாப்பா ஏற்கனவே வந்தா ஸ்டேஜுக்கு. இல்ல தங்கம், தேங்க்யூ. சுகர் இல்ல. இது எல்லாருக்கும் வரும்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஆனா நான் சொல்ற குறைசா எல்லாருக்கும் வரும், வந்திருக்கணும். தெரியுமா ஏய் பாலாஜி, தெரியுமா? தெரியலையா? வீசக்காரர் சொல்லி கொடுக்கலையா? கேள்வியா? ரிப்பீட் பண்ணுமா? குறைசா, குறைசா. இந்த வியாதி, இந்த பேர் ஒரு வியாதிக்கு சொந்தமான, நம்ம சாதாரணமா அதை வேற வார்த்தையில சொல்லுவோம். உன்னை ஆரம்பிச்சாங்க, நோயோட பேர் என்ன? உன்னை ஆரம்பிச்சாங்க, அவங்களை வர சொல்லுவோம். சரி பரவாயில்ல, வாங்க வாங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்களை கூட்டிட்டு வருவாங்க. பெரியவங்க வரத்துக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு சின்ன குழந்தை கிளம்புறாங்க. குழந்தைய கூட்டிட்டு வாங்க, வாங்க வாங்க வாங்க. கொலஸ்ட்ரால் கிடையாது. இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, கொலஸ்ட்ரால் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாருக்கும் வரும், வந்தே தீரும். ஸ்டேஜ் 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 இங்கதான் வரணும். இல்ல, இருமல் இல்ல. யாரு ஜலதோஷம் சொன்னது? வாங்க சார் மேல. ஜலதோஷம் தான் சரியான பதில். வராம இருக்குமா? யாரா சொல்லுங்க, எனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில ஜலதோஷமே வந்ததுலன்னு கை தூக்குங்க. அதான் கரெக்டா சொல்ல, மூக்கு இருக்கிற வரைக்கும் ஜலதோஷம் இருக்கும் அப்படின்றாரு. அதுதான், யாருக்கும் வராம இருந்ததே கிடையாது வியாதி, அது பேர் தான் குறைசா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த ஜலதோஷம் வர்றது பொதுவா சொல்றாங்க இல்லையா, இது வந்து எதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார்? ஜலதோஷம் பொதுவா டஸ்ட்னால வரும், சில சமயம் அலர்ஜி, சில சமயம் தண்ணி மாறினா கூட வரும் சிலருக்கு. மேக்சிமம் அலர்ஜி இல்லாத வரும் நினைக்கிறேன். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, பொதுவா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் போது அவருடைய தாக்கமும் அதிகமா இருக்கும். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி. இந்த ஜலதோஷம் தொடர்ந்து இருக்கும்போது, இருந்துட்டே இருக்கும்போது, அதை என்ன சொல்றோம் நம்ம? ஜலதோஷம் சும்மா சும்மா வர்றது, அடிக்கடி வர்றது, அதுக்கு என்ன பேர்? சைனஸ். கரெக்டான பதில் அவங்க சொன்னது. வாங்கம்மா, நீங்க பரிசு வாங்கிட்டீங்களா? ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னா உட்காருங்க. ஆனா அது அதான் சரியான பதில், சைனஸ் அப்படிங்கறதா சரியான பதில். ஈசனோஃபிலியாங்கிறது அந்த அலர்ஜியின் பொருட்டு வரக்கூடிய, அதாவது ஈசனோஃபிலியா அதிகமா வந்து பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம் இருக்குல்ல, அந்த அலர்ஜினாலதான் ஈசனோஃபிலியா அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. தொடர் ஜலதோஷம் அது இருந்துட்டே இருக்கிறப்ப தான் சைனஸ். கரெக்ட்டுங்களா? அவங்க கரெக்டா சொன்னாங்க. ரைட். இப்போ ஆரோக்கியத்திலே இப்ப பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேர் உன் கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்றாங்க. கரெக்ட் தான், என்னதான் சொல்லுங்க, நான் யாங்க மத்தவங்களை சொல்ல போறேன், என்னப்பா சொல்லுவாங்க? நான் உடனே கேட்பேன், நல்லது நல்லது அப்படின்னா என்ன? நல்லது அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னா, இந்த நல்ல கொலஸ்ட்ராலுக்கு என்ன பேரு? ரெண்டு இருக்கு தெரியும், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரு பேர் இருக்கு, நல்ல கொலஸ்ட்ராலுக்கு ஒரு பேர் இருக்கு. நல்ல கொலஸ்ட்ரால் கட்டாயமா தேவை ஒவ்வொருத்தருக்கும். அந்த நல்ல கொலஸ்ட்ராலுக்கு பேர் என்ன? தெரிஞ்சவங்க மேல வாங்க, வாங்க வாங்க சார், வாங்க. யோசிக்கிறாரு பாருங்களேன், அவங்க தள்ளி விட்டு அப்புறம் எந்திக்க மாட்டேங்கிற. இல்ல, அந்தமா வர மாட்டேன், இவரு என்ன சொல்றாரு, நீ போ நீ போன்றாரு, போயா அப்படின்னு தள்ளி விடுறாங்க. போட்டிருக்கீங்க வருவாங்க. என்னமா பயப்படுறாரு, இப்படியா பயமுறுத்தி வைக்கிறது? வாங்க வாங்க.
இப்ப இந்த நல்ல கொலஸ்ட்ராலுக்கு ஒரு பதில சொல்லிட்டாங்க. ஒரு ஹீரோ பேர் சொல்லும் போது ஒரு வில்லனோட பேரும் சொல்லணும் இல்லையா? கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு பேர் என்ன நீங்க சொல்லக்கூடாது. ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. தெரியுமா சார்? தெரியாது. அப்படி பேர் கிடையாது சார். அதுக்கு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இல்ல சார் சொல்லுங்க. இங்க வாங்க சார். வாங்க 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 ரெண்டு பேரும் வாங்க வாங்க. தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷங்க மேடைக்கு வந்து கௌரவிச்சதுக்கு. சொல்லுங்க சார். எல்டிஎல் உல்வாம் தெரியல. எல்டிஎல் என்ன? அளவு கம்மி பண்ணியே ஆகணும். HDL லெவல் கூட்டியே ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுகள். வாழ்த்துக்கள் சார். என்ன உண்மையான விஷயம்? இப்போ பொங்கல் சாப்பிடுவோம்ல காலையில, தக்காளி சட்னி சேர்க்கறதுல பொங்கல் கூட கண்டிப்பா சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுதான் சாப்பிடுறோம். இந்த மூணுக்குமான ஒரு காரணம் சொல்ல முடியுமா? பொங்கல் கூட சாம்பாரும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுறமே, அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா? உனக்கு தெரியுமா? கோண காதலியா? தேங்காய் சட்னி, ஆஹா, சாம்பாரு கூட பொங்கல், அந்த நெய்யை ஊத்தி. அதுல ஒரு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க பரிசு வாங்கிட்டீங்க சார். ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரே இருக்க நம்ம நம்ம பேசிட்டு இருக்கிறதா சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. அதோ அம்மா டேஸ்ட் டேஸ்ட்க்கு இல்ல, சயின்டிஃபிக்கா அது ஒரு ரீசன். மேல வாங்கம்மா. என்ன பதில் சொன்னீங்க? இல்ல, ஜீரணமாகிறது பொங்கல்ல போடுற மிளகு அந்த விஷயங்கள்னால. அது மிளகு சீரகம் அதெல்லாம் இருக்கு. அந்த மூணு சேர்ந்து நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. தெரியுமா? வாங்க. தேங்காய் சட்னி வந்து ஃபேட், சாம்பார் வந்து புரோட்டீன், மூணும் சேர்ந்தாதான் காலையில பேலன்ஸ் டயட் கிடைக்கும். பெரிய விஷயம் இல்ல. டென்த் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சில பிள்ளைங்கள்ட்ட போய் கரெக்டா நீங்க சட்டுன்னு ஒரு ஏபிசிடில 13வது எழுத்து என்னன்னு கேளுங்க, தெரியாது, முழிப்பாங்க. ஆனா எந்த விஷயத்தையும் உள்வாங்கி படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து கார்த்திகா லட்சுமி நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்மா. அருமையான விஷயம் அவர் சொன்னதான் கரெக்ட். கார்போஹைட்ரேட் அண்ட் கொலஸ்ட்ரால் அண்ட் ப்ரோட்டீன், இந்த மூணு சேர்ந்தா தான் நமக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டு கிடைக்கும். நீங்க இதை காலையில சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே வந்து மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கூட பசி தாங்க, ஆனா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த பொங்கலுடைய அந்த பேலன்ஸ்டு ஃபுட்டு அதை கரெக்டாக நம்மளை சமப்படுத்துறதுனால தான் அது தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஆனா நிஜமா பொங்கல் சாப்பிட்டா தூக்கம்லாம் வராது. அதாவது ஒரு தோற்றம், ஒரு மாய தோற்றம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா ஒரு கேள்வி நம்ம நெல்லை தொட்டு சம்பந்தப்பட்ட எல்லா நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம நேற்று கூட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, வாவு சிதம்பரனார் பத்தி ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதே அவரை பற்றியே நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். வாவு சிதம்பரம் பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். வாவு சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழன் சொல்லி உலகமே இன்னைக்கு தலை நிமிர்ந்து பாராட்டக்கூடிய ஒருவர். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் இறுதி காலத்தில் எந்த இடத்தில் வாழ்ந்தார்? கடைசி காலத்துல எந்த இடத்துல வாழ்ந்தார்? அவர் இறப்பதற்கு முன் எந்த இடத்தில் வாழ்ந்தார்? வாங்க சார், வாங்க வாங்க, தைரியமா வாங்க. ஏன்னா அந்த பதில் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன் அங்க போனாரு? அவரு இங்க தானே வீடு அவருக்கு, இந்த ஊர்ல தானே கப்பல் ஓட்டினாரு, அப்புறம் ஏன் அங்க போனாரு அப்படின்னு யோசிப்பீங்க எல்லாருமே. தெரியுமா? இன்னும் தெரிஞ்சவங்க வரலாம் மேடைக்கு. வாங்க சார், வாங்க வாங்க. ஈரோடு. நெல்லுங்க சார். வேற இருக்க பதில் தெரியுமா? வேற ஏதாவது பதில் தெரிஞ்சிருக்கீங்களா எல்லாரும்? தெரியுமா? இல்ல, எத்தனை பேருக்கு வாவோசி ஐயா தெரியும்? அது எல்லாருக்குமே தெரியும். இல்ல, எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது
யாரா ஒருத்தர் கை தூக்கிந்தீங்க சார், மைக்க வச்சுட்டு போயிருப்பேன். அவருடைய இறுதி நாட்கள் அவர் ஈரோட்ல தான் இருந்தார். ஏன்னா சொந்த மாவட்டத்துல அவ்வளவு தூரம் இல்லாதவங்களுக்கு செஞ்சு நாட்டு விடுதலைக்காக தன்கிட்ட இருந்த பொருள், பொன் பொருள், வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லாமே அதுக்கப்புறம் தொழிலும் பண்ணி பார்த்தாரு, அரிசி வியாபாரத்துல இதெல்லாமோ செஞ்சும் பார்த்தாரு. எதுலையுமே அவருக்கு வந்து பணம் பொருள் எதுவுமே கிடைக்கல. கடைசியில வாழ்றதுக்கு வழி இல்லாம, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம ஈரோட்ல தஞ்சம் அடைந்திருந்தார் ஒரு வீட்டுல. சோ இறுதி காலத்துல இருந்து ஈரோட்ல இருந்தார். அதனால தியாகிகள் பெற்ற பிள்ளைகள் கூட கைவிட்ட நிலையில பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையில கூட இருக்கக்கூடிய தியாகிகளையும் நாராயணன் ஒருத்தர் இருக்கிற, அவருடைய வயசு வந்து 93. அவர் என்னன்னா பழைய நம்ம சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டவர். அவருக்கு 3 ஆண் மகன்கள், 1 பெண் மகள். அந்த பெண் மகள் வந்து 18 வயசுல தவறிட்டாங்க. அந்த 3 ஆண்கள் இருக்காங்க, 3 பேருமே கேரள அரசாங்கத்துல நல்ல பணியில இருக்காங்க. ஆனா அந்த நாராயணன்றவர் இன்னும் தன்னுடைய சொந்த உழைப்புலதான் சாப்பிடணும் சொல்லி அவங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து 5 காசு வாங்கி சாப்பிட மாட்டார், எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவார். அவர் தனியா தான் வேலை செஞ்சு சாப்பிடறாரு. என்ன வேலை செய்யறாருன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? இந்த குப்பை குளங்கள் சேர்ந்திருக்கும் பாத்தீங்களா, அரசு அலுவலகங்கள், ஆஸ்பத்திரிகள், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போயிட்டு இந்த பிளாஸ்டிக் குப்பை இருக்குல்ல, பிளாஸ்டிக் கேரி பேக், இந்த குப்பைகள் இதெல்லாத்தையும் பொறுக்கி மூட்டையா கட்டி எடுத்துட்டு போயிருவார். எடுத்துட்டு போய் அந்த பிளாஸ்டிக் குப்பை போடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நகராட்சியில அந்த இடத்துல கொண்டு போட்டுருவார். அது குளித்துறை மட்டும் இல்ல, மார்த்தாண்டம் களியக்காவளை வரைக்கும் எல்லா பகுதியில இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் போடுறார். இதுதான் அவர் செய்யக்கூடிய பணி. அந்த கவர்களை கலெக்ட் பண்ணி கொண்டு எடைக்கு போட்டு அந்த கொடுப்பாங்க இல்லையா, அந்த அவங்க கொடுப்பாங்க இல்லையா காசு, அது மட்டும்தான் அவருக்கான காசு. அதுவும் என்ன தெரியுமா செய்வார், அந்த காசை வாங்கிட்டு அவங்க பக்கத்துல நிப்பாரு. அவன் அந்த மக்கிற பொருளை கொண்டு அந்த இடத்துலதான் போடுறானான்றத செக் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாரு. அப்ப அந்த காசுலதான் அவர் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் என் நாட்டு சுதந்திரத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதுக்கே நான் காசு எதிர்பார்க்கல, அப்ப நான் பெத்த பிள்ளைகள்ட்ட நான் சாப்பிடறதுக்கு எப்படி காசு எதிர்பார்ப்பேன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம நல்லது செய்யற எத்தனையோ பேர் இப்படித்தானே சார் விட்டு வச்சிருக்கிறோம். அப்படி பாக்கும்போது சில விஷயங்களை நம்ம ஞாபகத்திலயும் வச்சுக்கிறது. நீங்க வாவுசை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பேரன் வகைகள்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பணக்காரர் வந்து, ஏன்னா கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து பஞ்சம் படைப்பதற்காக கிட்டத்தட்ட வந்து ஈரோடு போயிருக்காங்க. இன்னைக்கு அவர் சந்ததியில் பார்க்கும்போதுனா என்ன வேலை பார்க்குறங்க போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் தான் இது நானும் தெரிஞ்சுக்கிட்டது. சாதாரண அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு என்னன்னு தெரியல, யாரு என்னன்னு போய் பார்க்கும்போது இது வந்து தகவல் கொடுத்துன்னா நம்மளுடைய முதல்ல இருந்த நம்ம ஆட்சியர் இருந்த வந்து நம்ம சகாயம் தான், அவர் தான் அந்த தகவல் கொடுத்துருக்காரு. அவர் பெயிண்டிங் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட அந்த இது வாங்கறதுக்காக இது பண்ற எவ்வளவு முயற்சிகள் எடுக்கும் கிடைக்கல அப்படின்னு அவர் நேரம் கிடைச்சு கிளம்பிட்டு இருக்கு. இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தே, நீ என்னப்பா நீ கிளம்புற அப்படின்னு உடனே அப்புறம் சொல்றாங்க, நீ யாரு என்னன்னு கேட்டா சொன்னாங்களாம். சொன்ன உடனே சகாயம் ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்காக வந்து பிரத்யேகமா நேரத்தை ஒதுக்கி இவங்களுக்கு கிடைக்கணும், என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, என்ன தொழில் பண்றீங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின் போது அவங்க சொன்னாங்களாம். சாதாரண கடை இந்த பெயிண்டிங் அடிச்சு அன்னன்னைக்கு சம்பாதிச்சு கூலி தொழிலாளியா செஞ்சுட்டு இருக்காங்க. தேசத்துக்காக பாடுபட்டவங்க பல பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததியர்களோ அவங்களும் வந்து நீ ரொம்ப அவங்களுக்கு வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனா உண்மையில அவங்களுக்கு பெரிய மணிமண்டபம் கட்டி அவங்களுக்கு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு அப்படி நினைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்குவோம், நினைவுல வச்சுக்குவோம், அது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்குவோம், எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். சோ இன்னைக்கு இந்த மார்னிங் செஷன் வந்து ரொம்ப அருமையா நிறைய தகவல்களோட நிறைய பரிசுகளோட அருமையா இன்னைக்கு போயிருக்கு. இன்னைக்கு கரெக்டா 4 மணிக்கு பாத்தீங்கன்னா சமையல் போட்டி இருக்கு. ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட பெண்கள் பெயர் பதிவு பண்ணியிருக்காங்க சமையல் போட்டி. இந்த மேடையில ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம இந்த மாபெரும் மருத்துவ கண்காட்சியோட நிறைவு விழா இருக்கு. நிறைவு விழால இன்னைக்கு நமக்கு வந்து நிறைவு விழா சிறப்பு விருந்தினரா கலந்துக்கு போறது வந்து டாக்டர் பிரதாபன் அவர்கள், முதல்வர், அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகளும் இருக்கு. மாணவ மாணவிகள் வண்ணமயம் தான்
நெல்லையில் முதல் முறையாக தினகரன் மற்றும் அம்சம் கரு உருவாக்கல் மையம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மருத்துவ கண்காட்சியினை இணைந்து வழங்குவோர் வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர், தன்வந்திரி மனநல மருத்துவமனை திருநெல்வேலி, மாதா பால் மற்றும் பரிசுகளை வழங்குபவர்கள் பி எஸ் எஸ் சங்கரம்பிள்ளை ஜான்சன் டைல்ஸ், ஜெனிசன் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், என்கேவி பர்னிச்சர் வால் மற்றும் ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளைன்சஸ், விவேகானந்தா வித்யாஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கருவேப்பிலை, மல்லி, இது மாதிரி எல்லாமே போட்டு அந்த நம்ம தாகமும் தீரும், வயிற்றுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறனால மாதா பால் வந்து இலவசமா உங்களுக்கு மோர் கொடுக்கறாங்க. நீங்க போறச்ச மறக்காம மோர் வாங்கி குடிச்சிட்டு போங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா சாயங்காலம் மோர் குடிச்சு சளி பிடிச்சிட கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல ஈவினிங் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பால் கொடுக்கறாங்க மாதா பால்ல இருந்து. சோ அதையும் நீங்க மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடக்கத்துல இந்த மூணு நாளாவே, இன்னைக்கு மூணாவது நாள் அவங்க அதை இலவசமா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதா பால் நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். சோ இப்ப முதல்ல வந்து ஒரு ஐஸ்வர்யமா ஒரு கேள்வி கேளுங்களேன். சூப்பரான ஒரு கேள்வி கேட்கலாம். ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யமா, நீங்க அழகா ஐஸ்வர்யமா இருக்கீங்களா? அதே மாதிரி இல்ல, நீங்களே கேளுங்க. நான் பெண் தான் முதலிடம். இன்னைக்குமே நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மக்களுக்கு அவ்வளவு தெள்ள தெளிவா புரியுது. அதாவது ஏதாவது தெரியலன்னு சொன்னா தப்பிச்சுக்கிறதுக்கு உடனே பெண்கள் தான் முதல்ல, பெண்கள் தான் முதல்ல அப்படி சொல்லிக்க வேண்டியது அப்படிதானே? இல்லட்டி எல்லாத்துக்கு நான் தான் முதல் பரிசு அறிவிக்கணுமா? நான் தான் அறிவிப்பேன், நான் தான் அப்படி சொல்லிட்டு வந்து. ஒரு விஷயம் பாத்தீங்களா, நீங்க அஞ்சு பரிசு அறிவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ஏழு பரிசு நீங்க அறிவிக்க திருப்தி அடையல. நான் ஒன்னே ஒண்ணு அதை சொல்றதுக்கு இந்த அம்மா விட மாட்டேங்கிறாங்க பாருங்கய்யா. முதல் பரிசுக்கு மட்டும் வருவீங்க, ஆனா இப்ப வந்து முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க, நான் மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, சிம்பிளா கேள்வி கேப்போமா. நேத்து நடந்த நிகழ்வுல இருந்து, கண்டிப்பா பத்திரிகை படிச்சவங்க படிச்சிருவாங்க, நேத்து நடந்த நிகழ்வுல இருந்தா இப்ப கேள்வி என்ன? ஈஸியா சிம்பிளா, நேத்து நடந்த நிகழ்வுல இருந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதனால மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். எலும்பு மூட்டு மாற்று அந்த அறுவை சிகிச்சை பற்றி இங்க டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசினாரு. அவர் எந்த ஊர்ல இருந்து வந்து பேசினாரு? எலும்பு மூட்டு மாற்று ஸ்ரீனிவாசன் பேசினாரு, எந்த ஊர்ல இருந்து வந்து பேசினாரு? வாங்க தம்பி, உடனே நீங்க மேடைக்கு தான் வரணும், அங்க இருந்து சொல்லவே கூடாது. நாகர்கோயில். வாங்க, இன்னும் நீங்க உட்காருங்க தம்பி. வாங்க, உங்களுக்கான பரிசு வாங்கிக்கங்க, உற்சாகமா கை தட்டுங்க. அதாவது இது வந்து நேத்து, நீங்க நேத்து வந்திருந்தீங்களா? அருமையான விஷயம். இப்ப நமக்கு டாக்டர் ராஜசங்கர் சார் ரெடியா இருக்காங்க. இன்னொரு ராஜசங்கர் சார் வந்து மேல வந்துருவாரு. அவர் சார்ந்த துறையை பத்தி பேசும்போது அதுதான் ஒரு கேள்வியில் கேட்கிறோம். ஒரு பரிசு இப்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா அது திருப்தி அடையணும், மத்தவங்களுக்கு வழிவிடணும், எல்லாருக்கும் பரிசு கொடுத்தே ஆகணும். நேத்திக்கு அதே மாதிரிதான் நம்ம குழந்தைகள் வந்து இங்க போட்டியில கலந்துகிட்ட குழந்தைகள் எல்லாம் பரிசு வாங்கறத பார்த்துட்டு மத்த குழந்தைகள் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுனால இங்க உட்கார்ந்திருந்த எல்லா குழந்தைகளுக்கும் நேத்து பரிசு. சோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா, கிருஷ்ண ஜெயந்தி அதுமா ரொம்ப சந்தோஷமா அவங்க போனாங்க, அதை மறக்கவே முடியாது. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேளுங்க. நேற்றைக்கு வந்து நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில இருந்து திருப்பி கேட்கிறோம், பல் மருத்துவர் அந்த பிரஷ் எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொன்னார், பண்ணி காமிச்சார், எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆமா, அது வந்து மேடை ஏறி அது எப்படி பிரஷ் பண்ணி காமிக்கணும், இப்ப இங்க ஸ்டேஜ்ல அந்த பிரஷ் பண்ணி காமிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி, செகண்டே இப்படி, டோட்டலா ஒரு 3 நிமிஷம் பண்ணாலே போதும். இந்த பக்கம் யார் பண்ணுவாங்க? இல்ல அப்படிதானே கை போச்சு. உள்ளார யார் பண்ணுவாங்க சொல்லுங்க சார். அவர் வந்து எந்த மாதிரி நம்ம பண்றோம், அதிகமா எந்த எந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாரு. அதாவது மூணு பற்கள ஒரு இருக்க மாதிரி, மேல வந்து மூணு பற்கள், ரெண்டாவது ஒண்ணு, அதே மாதிரி கீழையும் ரெண்டு சைடு பண்ணணும். மொத்தம் 4 நிமிஷத்துல கரெக்டா சொல்றாங்க ரெண்டு பேருமே. அவர் சொன்னது வந்து அந்த ஒவ்வொரு தடவை நம்ம பிரஷ் வைக்கும் போது மூணு பல்லு வந்து கவர் ஆகும், அதனால அவர் மேல கீழே லெப்ட் ரைட் அப்படி சொல்லி போய் 3 அல்லது 4 நிமிடங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கு. ரெண்டு பேருக்கு பரிசு கொடுத்துடலாம் சார். இப்ப நான் அதிகமா பல்களை கவர் பண்ணுது அப்படின்னா பிரஷ் என்னாச்சு, தொஞ்சு போச்சு. சின்ன பிரஷ், குழந்தைங்க பிரஷ் யூஸ் பண்ணா நம்ம பல்லு ஒரு பல்லு கூட கட்டுப்படி ஆகாது. சோ பிரஷ் யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொன்னாரு.
எல்லாரும் அதை கரெக்ட்டா கவனிச்சிருக்காங்கல்ல. எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை இந்த பிரஷ் மாத்தணும் அப்படினு சொல்லிருக்காரு. வாங்கம்மா வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. கட கட கடனு வரணும். இப்படி வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னா அதோட திருப்பி மேடைக்கு ஏறக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான், மூன்று மாதங்கள், மூன்று மாதம் தான் கரெக்ட், மூன்று மாதங்கள் கரெக்ட், மூன்று மாதங்கள் ஒரு முறை. கம்மியான நாள் தான் சொல்லியிருக்கார், அதிகபட்சம் மூன்று மாசம். சரியா? தேங்க்யூ. அதிகபட்சமா மூன்று மாதம். உங்களுக்கான வாய்ப்பு வரும், உட்காருங்க. கொடுத்துறீங்களா? சரி வாங்க, பரிசு வாங்க. நீங்க மேடைக்கு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு போங்க. இன்னமும் மூன்று மாதங்கள் தான் சொல்றாங்க. அவங்க சொல்ற அவரு கரெக்டா தான் சொன்னாரு, மூன்று மாதங்கள், மூன்று மாதத்துக்குள்ளாக மூன்று மாதங்கள். ஆனா அவங்க மூன்றரை மாதங்கள் சொன்னாங்க. சரி, இப்ப நம்ம டாக்டர் சார மேடை கூட்டலாமா? நிச்சயமாக. நம்ம அடுத்து நமக்காக வந்து ரொம்ப நானும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கேன். சித்த மருத்துவம் பத்தி இல்ல, பொதுவா வந்து நிறைய மெடிசன்ஸ் பத்தி பேசுறோம். இருந்தாலும் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையே ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய நாட்டு பாரம்பரிய முறைப்படியும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட அத்தனை தகவல்களையும் மருந்துகளாக வடிவமைக்கப்பட்டு அந்த சித்தர்கள் வழிகாட்டுதல் படி உருவாக்கப்பட்ட அந்த சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? நம்ம வந்து சாதாரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு, ஆனா சித்தர்கள் யாரும் அந்த அளவுக்கு வெளியில சொல்லல. தங்களுக்குள்ளேயே பல விஷயங்கள் வச்சுக்கிட்டு வெளியே விஷயம் வெளியில வராம இன்னைக்கு வந்து அந்நிய நாட்டினர் இதுல இருந்து எடுத்து அவங்க ஒரு மூலக்கூறு எடுத்து அங்கேருந்து இங்க வந்தவருக்கும் அலோபதி மெடிசன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு. பட் சித்தா மெடிசன் சொல்லிட்டு நம்ம இக்னர் பண்றோம். நிச்சயமா கூடாது. பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கியூர் சித்தா கிளினிக் கிருஷ்ணாபுரத்துல இருந்து டாக்டர் ராஜா சங்கர் அவர்கள், வெல்கம் சார். எல்லாரும் உற்சாகமா கரவலி எழுப்புங்க. காலங்காத்தால டிஃபன் எல்லாம் தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. அந்த உற்சாகம் வரணும் ஐயா. என்ன இப்படி ஃபுல்லா சாப்பிட்டு வந்து ஒரு கட்டு கட்டிட்டு வந்து உட்காந்த மாதிரி? அப்படி உங்களதான் சொன்னேன், உங்களதான். என்ன பாக்குறீங்களா? அது கைத்தட்டதுல என்ன வந்துச்சு? உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுமா வேணாமா? இருக்கணும் இல்ல, உங்களதான். நீங்க அவரை பாக்காதீங்க. அதனால ஆரோக்கியமா இருப்பதற்காக நீங்கள் உங்களையே நீங்க சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்பப்ப அந்த கைத்தட்டி உற்சாகம் அப்படி சார்ஜ் ஆயிடுவாங்க. நவ் டாக்டர் ஸ்பீக்ஸ். இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் கியூர் சித்தா கிளினிக் மற்றும் ஹோலிஸ்டிக் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எங்களுக்கு அழைக்கப்பட்ட தலைப்பு வந்து பேக் பெயினுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஆகட்டும் அல்லது ஃபேக்டரியில ஆகட்டும் அல்லது வீட்டு வேலையிலாகட்டும் அதிகமாக லீவ் எடுக்கக்கூடிய ரெண்டாவது காரணம் வந்து முதுகுவலி. முதல் காரணம் தலைவலி அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்தாப்புல இதுப்பலி, முதுகுவலி, கழுத்து வலி. இந்த முதுகுவலி சம்பந்தத்தினால நிறைய லீவ் எடுக்கிறாங்க. இந்த முதுகுவலி ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகமான வேலை செய்யறதுனால முதுகுவலி வருது அப்படின்னு ஒரு காரணம் இருந்தது. இந்த முதுகுவலிக்கு பல காரணம் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில் முதுகுவலி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டிஸ்க் தேஞ்சிருச்சு, டிஸ்கில் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஜவ்வு விலகிருச்சு, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படி சொல்கிறோம். இந்த முதுகுவலியில் ஒரு 10-20% இந்த டிஸ்க்குனால வரக்கூடியது. பொதுவாக இந்த டிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா முதுகெலும்பில் கழுத்தில் 7 எலும்பு இருக்கும், நண்டு முதுகில் 12 எலும்பு இருக்கும், இடுப்பில் 5 எலும்பு இருக்கும். இந்த ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி உள்ளது தான் அந்த டிஸ்க்குன்னு சொல்கிறது. அதில் நீர் சத்து தான் அதிகமாக இருக்கும், ஒரு ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் மாதிரி அது ஒர்க் பண்ணும். அந்த முதுகெலும்புக்கு நடுவில் பின்னாடி வழியே தண்டுபட வரும், தண்டுபடத்துலேருந்து ரெண்டு பக்கம் நரம்புகள் சதைகளுக்கு வரும். இந்த நரம்புகள் சதைகள் சாரி இந்த நரம்புகள் தண்டுபடம் வந்து நசுங்காமல் இருக்கிறதுக்குள்ள அந்த ஷாக் அப்சார்பர் மெக்கானிசம் தான் அந்த டிஸ்க்குங்கிறது. இது வந்து நம்ம ஒரே வேலையை அடிக்கடி செஞ்சிட்ருக்கோம், அதிகமான வேலை பழு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது வந்து வறண்டு போயிடுது. நீர் சத்து எப்பவுமே ஹீட்டாகவும் வறண்டு போகிற மாதிரியே அந்த இது வறண்டு போயிடுது. அந்த வறண்டு போகும்போது ரெண்டு எலும்பு உறையும் போது அல்லது அந்த டிஸ்க் வந்து வீங்கி பின்னாடி நரம்பு அழுத்தலாம் அல்லது வறண்டு போகலாம் அல்லது டிஸ்க் வந்து கிழிஞ்சு போயிடலாம், டயர் ஆகலாம், அல்லது பின்னாடி பிதுங்கி நரம்புலையோ ஸ்பைனல் கார்டிலையோ அழுத்தலாம், அதுக்கு ப்ரொலாப்ஸ்னு பேர். அதுக்கு அடுத்தது அந்த பிதுங்கி இருக்கிற பாகம் ரொம்ப நாள் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அது ரெண்டாக கட் ஆயிடலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரூஷன் பேர்.
அந்த கட்டான செக்மெண்ட்டு திடீர்னு உள்ள போய் லாக் பண்ணும்போது நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, குனியும் போது திடீர்னு முதுகு பிடிச்சிக்கிட்டு நிம்மறவே முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் அவங்களாவே திரும்பி உருண்டுதானக்கப்புறம் அது விலகிடும், உடனே சரியாக எழுந்திரிச்சிருவாங்க. இது எக்ஸ்ட்ரூஷன் பேர். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து தன்னாப்பிலேயே அந்த டிஸ்க் வந்து பாடியை அதை ஆட்டோலைசிஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு இறுகி போயிடும், அல்லது வேக்வம் டிஸ்க் அப்படின்னு டிஸ்கே இல்லாத நிலையாக வந்து வந்துடும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எலும்பு தேய்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. இது போக முதுகு வலிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஒரு காரணம், டிபி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம், இந்த முதுகு எலும்பில் மட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இந்த எலும்போட முனைகள் தேய்கிறதுனால, அந்த எலும்பு ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் தேய்கிறதுனால ஃபேசட்டல் ஆர்த்ரோபதின்னு. அதுக்கப்புறம் இந்த எலும்பு வந்து உடையிற, கீழே விழுறோம் அடிபடுறோம், எலும்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுனால. இப்போ சாதாரணமாக வந்து ஓல்ட் ஏஜில் வந்து பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம், டிராஃபிக் இது ஸ்பீட் பிரேக்கரில் தூக்கி போடுது, உடம்பு மேலேருந்து கீழே விழும்போது அந்த ரெண்டு எலும்பு ஒன்னோட ஒன்று அமுங்கும் போது நொறுங்கி போயிடும், பர்ஸ்ட் ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க. அதனால வந்து முதுகு வலி வரலாம், அல்லது வந்து கீழே விழுந்தபோது எலும்பே வந்து உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகலாம், ஆக்சிடென்ட்ஸில் வந்து ஆகலாம், அல்லது எலும்பு வந்து முன்பின்னா விலகிடலாம். அந்த இதில் ஸ்பாண்டிலோ லிஸ்தசிஸ் அப்படிம்பாங்க, கழுத்தில் அதே மாதிரி விலகலாம், இடுப்பில் அதே மாதிரி விலகலாம். நாள்பட்ட எலும்பு தேய்வு, நரம்பு தேய்வு, இந்த சதைகள் அது இந்த பலமிலேருந்து அப்படியும் வந்து அந்த விலகல் வந்து வரலாம். இப்படி பல காரணங்கள் வந்து முதுகு வலிக்கு இருக்கிறது. அதனால் எடுத்தவுடனே எனக்கு முதுகு வலி, எனக்கு இந்த டிஸ்க் தேஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இருக்காது. பொதுவாக வந்து நிறைய முதுகு வலியில் வர்றவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா இடுப்பில் நாலாவது எலும்பில் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கும், அஞ்சாவதுல இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அப்சல்யூட்டாக அந்த இடத்துல தொட்டு பார்த்தா அமைக்கி பார்த்தாலோ என்ன செஞ்சு பார்த்தாலும் அந்த இடத்துல வலியே இருக்காது, கழுத்தில் வலின்னு சொல்லுவாங்க, கழுத்தில் ஸ்கேனில் நார்மலாக இருக்கும். ஸோ வந்து அந்த வலிக்கு உள்ள காரணம் இன்னொரு இடத்துல இருக்கும், அது வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். இப்போ L4 L5 ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள காரணம் அந்த L4 மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற எங்கேருந்து அங்கே வந்து ப்ராப்ளம் வரலாம். இதே போல் எலும்பில் வந்து இந்த மாதிரி மசில்ஸில் உள்ள ப்ராப்ளங்கள், மசில் வந்து வீக் ஆகிறதுனால, அல்லது அதிகமான இப்போ எழுதிக்கிட்டே இருக்கோம் கை உழையுது, கை கீழே வச்சு பேனா கீழே வச்சுட்டு சுடக் போட்டோன்னே ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ மசில்ஸ் வந்து தாங்கி பிடிக்கிறதுனால மசில் வந்து டயர்டாகி வலி வரலாம், இந்த மசில் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் நம்மளோட ஆக்குபேஷனல் பாஷர், நம்ம உடம்பு அலைன்மெண்ட், நம்ம வந்து எப்போவுமே முதுகை வந்து நேர எரெக்டாக வச்சிருக்கணும்னா அப்படி வைக்கிறது இல்லை. இப்போ எல்லாராலையும் முதுகை ஸ்ட்ரைட்டாக இருந்து உட்கார முடியல, முதுகை வளைச்சி கூன் போட்டு உட்காந்துருக்குறோம். ஸ்கூலில் வந்து இப்போவுமே பார்த்தோன்னா ஹெவியாக சின்ன கிளாஸ்லேயே பேக்கு போட்டு பிள்ளைங்க கூன் போட்டுக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ அப்போ முதுகை வந்து நிமிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இந்த முதுகு எலும்புக்கு வந்து வெர்டிப்ரா அப்படின்னு பேர். இந்த வெர்டிப்ரா அப்படின்னா என்னென்னா வெர்டிக்கலாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வெர்டிப்ரானே பேர். ஆனால் அந்த வெர்டிக்கலாக இருக்கிற போனை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா வளைச்சிருந்தோம். எப்படி ஒரு ஒட்டடை குச்சியில் ஒரு நுனியில் ஒரு வெயிட்டை கட்டிட்டு இங்கே பிடிச்சா வளைஞ்சு போயிருதோ, அதே மாதிரி நம்ம முதுகை வந்து கூன் போட்டு வளைஞ்சிருந்தோம். நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இடுப்பில் இருக்கும். நம்ம கூன் போடுறதுனால அது நடுமுதுகில் வந்து அந்த வெயிட் வந்து விழுறதுனால மசில்ஸ் வந்து ஈஸியாக வந்து டயர்ட் ஆகிடுது. அதுவும் போக நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் புயிர்ப்பு விசை வந்து எப்போவுமே பூமியை நோக்கி தான் வந்து இழுக்கும். அந்த நம்மளோட உடம்பையும் வந்து அது முன்னோக்கி பூமியை நோக்கி இழுக்கிறது தான் இந்த இயற்கையோட வேலையே. அதை எதிர்த்து நம்ம நிமிந்து நிற்கிறோம். நாலு கால் அனிமல்ல இருந்து இப்போ ரெண்டு கால் மனிதனாக நம்ம வந்து ஹையர் கிரேட் ஆகி இம்ப்ரூவ் ஆகி பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்கிறோம். அப்போ வந்து இயற்கையை எதிர்த்து நிற்கிறோம், இந்த புவியீர்ப்பு விசையை வந்து எதிர்த்து நம்ம தாங்கி நிற்கிறோம். அப்போ வந்து நம்ம முன்னாடி கூன் போட 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 ஆட்டோமேட்டிக்காக முதுகு இழுக்கும், முதுகில் உள்ள வெயிட் வந்து சென்டர் வந்து மாறுறதுனால அந்த அலைன்மெண்ட்டில் ப்ராப்ளம் வருது. எப்போ நம்ம முதுகை ஸ்ட்ரைட்டாக வைக்கமோ அப்போ இந்த வெர்டிக்கல் ஆக்சில் இருக்கும்போது அந்த புல்லிங் பவர் வந்து ஜீரோ ஆயிருது, அதனால முதுகு தசைகளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஆயிடுது. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் முன்னால் சரிஞ்சிருந்தாலும் முதுகு தசை வந்து எப்போவுமே அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டயர்ட் ஆயிடுது, அதனால முதுகு வலி ஈஸியாக வந்துடுது. இப்போ நம்ம வந்து கையை எழுத வேண்டாம், ஒன்று சொன்னால் சும்மா தூக்கி இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே வைக்க முடியாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கையை அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம், வலி வந்துடும். ஏன்னா நம்ம இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு நம்ம இந்த புயிர்ப்பு விசையை எதிர்த்து பிடிக்கக்கூடிய சதைகள் இருக்குது, அந்த மசில் கை ஜாயிண்ட் அப்படியே வைக்கிறதுக்காக உள்ள சதைகள் இருக்குது, அந்த பொசிஷனில் ஸ்ட்ரை பண்ணி வைக்கிறக்காண்டி இப்படி அந்த மூணு விதமான மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுனால டயர்டாகி நம்ம விட்டுருந்தோம். ஆனால் நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு குனிஞ்சு பாத்திரங்கள் உரம் துவைக்கிறோம், அல்லது ஆஃபீஸில் குனிஞ்சு ஃபைல் எழுதி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த வேலையோட பழுவில் வந்து நம்மளை மறந்துடுதோம். பல மணி நேரம் அப்படி உட்காந்தே இருக்கும் போது அந்த தசைகள் வந்து சோர்வடைஞ்சு வலி வருது, இந்த டிஸ்கில் வந்து ஃப்ளூயிடு ட்ரை ஆயிடுது, நிம்முறும் போது வலிக்குது. பொதுவாக அந்த டிஸ்கில் உள்ள ப்ரொலாப்ஸுங்கிறது வந்து எந்த நேரமும் வர்றதில்லை, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும் எந்த இதாகட்டும் நம்ம நார்மலாக அலர்ட்டாக இருக்கும் போது வந்து வர்றதில்லை. ஒரு
டெட்டட் ஆஃப் 4S னு சொல்வோம். நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, ஸ்பிரிட், ஸ்கில், இந்த நாலுல ஏதாவது ஒன்று நமக்கு இழக்கும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து உருவாகுது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பசி ஒரு பக்கம் வர 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 நம்மளோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருந்ததான் நம்மளே நினைக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளோட வலிமை குறைஞ்சிட்டே வருது, ஸ்டாமினா. அப்போ நமக்கு யோசிச்சு ஒர்க் பண்ணக்கூடிய திறன் குறைஞ்சி நம்மளோட ஸ்பிரிட் குறைஞ்சிருது, ஸ்கில் குறைஞ்சிருது. ஒரு பேனா கீழே விழுது, ஒரு காயின் கீழே விழுது, குனிஞ்சி எடுக்கிறோம், இடுப்பில் பிடிச்சிக்கிறது, அதுதான் அந்த டிஸ்க்கு ஆரம்ப காரணமாக இருக்கும். அந்த ஆரம்ப காரணத்தை நம்ம ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணுறதில்ல. லேசாக வலி மாத்திரை போடுவோம், இல்லை ரெஸ்ட் எடுப்போம், இல்லை ஒற்றடம் கொடுப்போம், ஏதோ ஒரு தைலத்தை போட்டு தடவும், அன்னைக்கு வலி குறைஞ்சிரும். அப்படியே நம்ம அந்த வலியை பல நாள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு வந்து பரவறக்க வாய்ப்பாகிறது. நம்ம முதுகெலும்பு வந்து ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒரு எலும்பில் அசைவுகளில் எதுவும் ப்ராப்ளம் வந்தால் அது எல்லா இதையும் வந்து அசைக்க ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் ஒரு காலகட்டத்தில். அதனால் இந்த முதுகு வலிக்கினுடைய காரணம் டிஸ்க்காக இருந்தாலும் சரி, மசிலாக இருந்தாலும் சரி, அல்லது போனில் வரக்கூடிய ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷனோ அல்லது தேய்வோ, இப்படி பல காரணம் இருந்தாலும் சரி, என்ன காரணங்கிறத சரியான முறையில் கண்டறிஞ்சு அதுக்கு நம்ம சிகிச்சை பண்ணணும். சித்த மருத்துவத்தில் வந்து முதுகெலும்புக்குன்னு உரிய சிகிச்சைகள் நிறையா இருக்குது. நம்ம முதுகெலும்பு கழுத்து வலியை வந்து சகனவாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கும்பவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுப்பில் உள்ளது வந்து வாதஸ்தம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னைக்கு உள்ள இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அல்ல சயாட்டிக் அப்படிங்கிற சிம்டம்க்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும் நிறைய சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை அசைக்காமல் ரெஸ்ட் கொடுக்கணும். சிவியர் பெயின் இருக்கும்போது அந்த பெயினோடையே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதை வந்து முதுக ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கிறத அந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் ரெஸ்ட் கொடுக்கணும். அதை அப்படியே ஹரிசாண்டலாக படுக்க வைக்கிறது தான் அந்த ஒரே ரெஸ்ட் ஆரம்ப கட்டத்தில். நம்ம படுத்து இந்த பெயின் குறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பயிற்சிகள் செய்யும் போது அது எளிதமாக குணமாகுது. இப்போ சித்த மருத்துவத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பேக் பெயினுக்கு மெயினாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா, அந்த நரம்பில் என்ன ப்ராப்ளமுக்கு அழுத்தம் இருந்ததுன்னா அதுக்குரிய இழுவை பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தது வந்து ஆயில் வச்சு மசாஜ் கொடுத்து அந்த மசில்ஸை வந்து ஃபஸ்ட்டு டோன் பண்ணுறோம். இந்த மசிலில் பவர் இழந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மசாஜ் கொடுக்கும்போது அந்த வலியும் வந்து நல்லா குறையும். எப்படி குறையுன்னா, மசில்ஸில் வந்து நரம்பில் ஒரு இடத்துல அழுத்தம் வந்ததோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பெயின் உருவாகும் போது அது சில பெயினை உண்டாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வெளியேற்றுது. அது மசில்ஸில் அங்கங்கே தேங்கி இருக்கிறதுனால வலி உண்டாகிட்டே இருக்குது. நம்ம அந்த மசாஜ் சிகிச்சை மூலமாக அந்த தேங்கி இருக்கக்கூடிய வலியை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் நாசிசெப்டிவ் சப்ஸ்டன்சஸ் அதுவும் வந்து ட்ரெயின் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து மசில்ஸ் வந்து சோர்வடைஞ்ச மசில் ரெஃப்ரெஷ் ஆயிடுது. நமக்கு நார்மலாக வந்து நம்ம சும்மா உட்காருங்க, யாரோ ஒருத்தர் காலை நடந்து வந்திருக்கோம், காலை பிடிச்சி விட்டாலே அந்த கால் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி அதுக்குன்னு உரிய முறைப்படி தொக்கண பயிற்சி அப்படிம்பாங்க. அந்த தொக்கண பயிற்சி மூலமாக அந்த மசாஜ் கொடுக்கும்போது நல்ல முறையில் குணமாகிடுது. அது போக எலும்பில் அல்லது நரம்பில் ப்ராப்ளம் இருக்கும்போது அதுக்குன்னு உரிய வர்ம புள்ளிகள் அதில் பயிற்சி சிகிச்சை கொடுக்கும்போது உடனடியாக நிவாரணம் ஆகிற தன்மையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே குனிஞ்சு ஒரு வெயிட்டை தூக்குறோம், இடுப்பில் பிடிச்சிருது, நிம்மரவே முடியாமல் வரோம். அது கரெக்டாக செக் பண்ணி அதில் டிஸ்க்லேயோ ப்ராப்ளம் இல்லாமல் வந்து எலும்பில் தான் மசில் எலும்பில் தான் லேசாக விலகி இருக்குது அல்லது மசில் தான் இருக்குன்னா ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும், அது எளிமையாக சரியாயிரும். ஆனால் நம்ம வந்து அதை அப்படி பண்ணாமல் நாள் பட வச்சிருக்கும் போது தான் நீண்ட நாட்கள் வந்து தேவைப்படுது. அப்புறம் வலியை குறைக்கிறதுக்குரிய நிறைய தைலங்கள் இருக்குது. உதாரணமாக இங்கே கல்லூரியில் பயன்படுத்த மாதிரி பிண்ட தைலம், கற்பூராய் தைலம், விஷமுஷி தைலம், நாராயண தைலம், ஸ்ட்ரென்த்துக்குனே உரியது வந்து உளுந்து, நம்மளோட உளுந்து தைலம், இப்படி எண்ணற்ற தைலங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில பொடிகள் மூலமாகவும் அந்த மசாஜ் கொடுக்கலாம். அந்த தைலம் தான் கொடுக்கணும்னு இல்லை, அந்த கண்டிஷனுக்கு திரிக்கடுகு சூர்ணம் இருக்குது, திரிபலா சூர்ணம் இருக்குது, கொள்ளு வச்சு கொடுக்கலாம். இப்படி அந்த கண்டிஷனுக்கு தக்க வந்து மசாஜ் கொடுத்துட்டு அடுத்தது மூலிகைகள் சேர்ந்த ஒற்றடம் கிளி அப்படிம்பாங்க. இந்த வலியை குறைக்கக்கூடிய இந்த மூலிகைகள் பச்சையாகவோ அல்லது வந்து அதை வதக்கியோ அல்லது காய வச்ச அந்த மூலிகை பொடியை வச்சு ஒற்றிடமாகவோ இப்படி பல இதுக்கு தக்க வந்து கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா வெறுமனை உப்பு வச்சு வீட்டில் நம்ம ஒற்றிடம் கொடுப்பாங்க, வெந்நீரில் வச்சு ஒற்றிடம் கொடுப்பாங்க. ஒற்றிடம் கொடுக்குற மூலமாக வலி எப்படி குறையுதுன்னா, அந்த ஒற்றிடம் கொடுக்கும்போது அந்த ஸ்கின்ல உள்ள அந்த வேர்வை துளைகள் விரிவடையுது. அதில் இந்த இரத்த குழாய்கள் விரிவடையும் போது, சுத்த இரத்த குழாய் விரிவடையும் போது அந்த இடத்துல நிறைய சுத்த இரத்தம் வந்து அந்த இன்ஜுரியை ஹீல் பண்ணக்கூடிய இதை வந்து உருவாக்குது. அஸ்தரத்த குழாய் வழியே இந்த பெயினை குறைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வெளியேறதுனால உடனடியாக நமக்கு வந்து நிவாரணம் கிடைச்சிருது. ஆனால் என்றைக்குமே ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுட்டோம், தாங்க முடியாத வலி வீக்க வருது அப்படின்னா வெந்நி ஒற்றடம் கொடுக்கவே கூடாது, ஐஸ் வச்சு தான் ஒற்றடம் கொடுக்கணும். விழுந்து அடிபட்ட ஒரு 24 to 48 hours வரைக்கும் ஐஸ் ஃபர்மெண்டேஷன் கொடுத்தோன்னா இமீடியட்டாக இன்ஜெக்ஷன் போடுறத விட இமீடியட்டாக வலி 2 நிமிஷத்தில் வலி குறைஞ்சிடும், தாங்க முடியாத வலி. அதுக்கப்புறம் வலி குறைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து
நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுற ஒரேடி ஐஸ் கொடுத்தாலும் இறுகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் ஒற்றிடம் கொடுத்துட்டு பைய பைய எளிய உடற்பயிற்சிகள், சித்த மருத்துவத்திலேயே உள்ள உடற்பயிற்சி வந்து யோகா பயிற்சி. அந்த காலத்தில் சொன்ன எளிய உடற்பயிற்சியில் உள்ளது யோகா பயிற்சி. அந்த யோகா பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு வந்து வலி குறைஞ்சி நார்மல் நிலைக்கு விரைவில், நம்ம எதிர்பார்க்காத அளவு விரைவில் வந்து நம்மளால் பழைய வேலைகள் எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஹெல்த்தி ஆயிடுவோம். எல்லாரும் நம்ம நினைப்போம் நிறைய வேலை பார்க்குறோம், இது வந்து எக்ஸசைஸ் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணால் தான் எக்ஸசைஸா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எக்ஸசைஸுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னம்னா குடிஞ்சா குடிஞ்சிக்கிட்டே இருப்போம், அரை மணி நேரம் பார்த்துக்கலாம், அரை மணி நேரம் உட்காந்து குடிஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் எக்ஸசைஸில் அப்படி இல்லை, குடிஞ்சா நிமிடுவோம் நிமிடா குடிவோம் இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நார்மலாக உள்ள ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கும் யோகா எக்ஸசைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, யோகாவில் ஒரு ஆசனம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக கண்ணை மூடி தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நம்மளோட மனக்கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுதோம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி குனிவோம் அல்லது பின்னாடி குனிவோம், ரெண்டு பொசிஷன்லையும் வந்து ஏ போஸ் ஃபாலோட் பை ஏ கவுண்டர் போஸ் ரெண்டுமே நம்ம வந்து பண்ணுறதுனால அந்த தசைகள் வந்து சோர்வடையாமல் ரெஃப்ரெஷ் ஆகும். அது மாதிரி ஏரோபிக்ஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமல் நம்மளோட ஹார்ட் ரேட் கூடும், பல்ஸ் ரேட் கூடும். ஆனால் யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது இது எல்லாமே குறையும். காரணம் வந்து நம்ம உடம்புல ரெண்டு விதமான நரம்பு மண்டலங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து அனிச்சை செயல்னு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியாமலே தும்மல் வரும், தூசி கண்ணில் விழுந்த தடுவோம், நம்ம தூங்கும் போது மூச்சு வந்து செயல்படுது. இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இன்வாலண்ட்ரி சிஸ்டம் மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே விதமான அந்த ஆசனம் தானா இல்லை, அவங்கவுங்க கண்டிஷனுக்கு தக்க அந்த ஆசனங்கள் வந்து மாறுபடும். அப்புறம் நமக்கு வந்து உட்காரக்கூடிய பாய்ச்சர், நம்ம எப்போவுமே வந்து குனிஞ்சு கூண்போட்டே உட்காரும், அந்த பாய்ச்சரை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். முதுக நேராக இருக்க மாதிரி, அப்புறம் ஸ்கூல் பேக்கு போட்டுவிட்டு போகும்போது குனிஞ்சே இல்லாமல் நிமிர்ந்து இருக்கணும். அவங்க நிமிர்ந்திருந்தால் பேக்கு கீழே இழுத்து பிள்ளைங்களை சாச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம்னா வயிறில் வந்து ஒரு பெல்ட்டு கொடுத்து பிடிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க நிமிர்ந்து நிற்பாங்க. முந்திலாம் ஆரம்பத்தில் வந்து நான் 93 ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண அப்போல்லாம் வந்து பேக் பெயின் வந்தாலே 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சூழ்நிலை மாறி போயிட்டு 10 பேஷண்ட்டில் 7 பேர் வந்து 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே தான் நிறைய பேர் பேக் பெயின் வராங்க. வயசானவங்க கூட ஓரளவு ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க, கீழே விழுந்து அடிபட்டால் தான் வலி வருது. காரணம் நம்மளோட வந்து உடற்பயிற்சியின்மை, அடுத்தது வந்து நம்மளோட பாடி அலைன்மெண்ட்டை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறதில்லை. இதுக்கு வந்து மெயினாக வந்து வலி வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து யோகா பயிற்சி எடுத்துக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளோட இந்த மசாஜ் தெரப்பி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இடுப்பு வலினா இடுப்பில் மட்டும் அந்த பெயின் இருக்கிறது, அதுக்குள்ளே காரணத்தோடு சேர்த்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது முழு விதமாக நார்மல் ஆயிடுது. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நேரமாகுமா ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. நமக்கு எவ்வளோ நாள் அந்த நோயை வச்சுருக்கோம் அதை பொறுத்து தான் அந்த நமக்கு அந்த நிவாரணம் அடிக்கக்கூடிய நாட்களும். அப்புறம் எல்லாருக்குமே சித்த மருத்துவம் அப்படின்னாலே ஒரு பயம் வந்து பத்தியத்தில் கொடுத்துருவாங்க மருந்து, இந்த மருந்து சாப்பிட்டா உப்பு சாப்பிடக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பத்தியம் சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி பத்தியம் உள்ள மருந்தும் இருக்குது, பத்தியம் இல்லாத மருந்தும் இருக்குது. அந்த பத்தியம் உள்ளதும் கடுமையான நோய்கள், ரொம்ப தாங்க முடியாத சிவியர் பெயின் அந்த மாதிரி கடுமையான நோய்களுக்கு பத்தியம் உண்டு. பத்தியம் இல்லாத எண்ணற்ற மருந்துகள் நிறையா இருக்குது. அது மாதிரி பத்தியங்கிறது வந்து சித்தால உள்ள பத்தியம் என்னென்னா, இப்போ மற்றதில் சுகர்னால் இனிப்பு சேர்க்கக்கூட எல்லாருக்கும் தெரியும், காய்ச்சல் வந்தால் இது சேர்க்கக்கூடாது, கோல்டு பிடிச்சா அது சேர்க்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சித்தால இன்ன மருந்துக்கு இந்த பொருள் சேர்க்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த அதுக்குன்னு உரிய பேஷண்ட்ஸுக்கு மாத்திரம் தான் அந்த இது கொடுக்குறோம். அடுத்தது வந்து இந்த பேக் பெயின் கூட உள்ளது வந்து சாதாரணமாக குதிகால் வலி அப்படின்னு வருவாங்க, அல்லது முட்டு வலின்னு வருவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து முட்டில் இருக்காது, அது இடுப்பில் தான் இருக்கும். அந்த முட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது தனி. அதே மாதிரி கை உளைச்சல், கை மரத்து போகுது அப்படின்னு வருவாங்க, அதுவும் வந்து கழுத்தில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். நடுமுதுகில் வலி இருக்குமாங்க, அதுவும் கழுத்தில் இருக்கலாம், அல்லது வந்து முன்னாடியே சாஞ்சி இருக்கிறதுனால இருக்கலாம். இப்படி பல ப்ராப்ளங்கள் இருக்குது. இதில் நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வராமல் இருக்கக்கும் இப்போ வர்றதுக்கும் அதிகமான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள் அதை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பொன்னி அரிசி தான் பிடிக்கும். அரிசினா அது ஒயிட்டாக இருக்கணும், பியூராக இருக்கணும், சின்னதாக ஸ்லிம்மாக அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பட்டை தீட்டாத அரிசி சம்பா அரிசி அந்த காலத்தில், அதில் தவிடு இருக்குது பாருங்கள், அந்த தவிடு அதுதான் வந்து நமக்கு நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கையாகவே நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அந்த தவிட்டில் வந்து B1 வைட்டமின் இருக்குது, B12 இருக்குது. அந்த வைட்டமின் தான் வந்து நமக்கு நரம்பு டேமேஜ் ஆகிறத, தினம் தினம் டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய வைட்டமின். ஸோ முந்தி வந்து பட்டை தீட்டாத அரிசிகள் இங்கே கிடைக்கிறது இல்லை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த சம்பா கொட்டை அரிசி தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்த அரிசி வந்து வெள்ளையாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த கைக்குத்தல் அரிசிகள் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறையா வந்துருச்சு. கைக்குத்தல் சம்பா, அப்புறம் கைக்குத்தல் பொன்னி அரிசி, இப்படி நிறையா வெரைட்டிகள் வந்துருச்சு. அந்த மாதிரி உணவுலேயும் வந்து நம்ம பழக்கத்தை மாற்றும் போது
இந்த மாதிரி நோய்கள் சின்ன வயசுலயே வர விடாம தடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 50 வயசு 60 வயசுல பேக் பெயின் வந்தால் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. சின்ன வயசுலேயே வரும்போது அவங்க 50 வயசு 25 வயசுல வரும்போது 50 வயசு வர்றதுக்குள்ள அவங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அவங்களால ஹார்ட் ஒர்க் டாஸ்க் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து டயட்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர், எக்ஸசைஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதுக்கு அடுத்தாற் போல ஒரு சிலருக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், ஸ்கேனில் ஒன்றும் இருக்காது, எக்ஸ்ரேல ஒன்றும் இருக்காது, கிளினிக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா மனசில் இருக்கும், மன அழுத்தம். இன்னைக்கு யாருக்குமே எந்த ஒரு வேலையும் சந்தோஷமாக செய்கிறதில்ல. ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், மூணு ஆள் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். ரிட்டையர்டான அந்த போஸ்ட் ஃபில் ஆகாமலே அப்படி மூணு பேர் வேலையை பார்க்குறோம். அப்போ நான் தான் அந்த வேலையை பார்க்கணுமான்னு ஒரு எரிச்சலில் ஒரு ஆதங்கத்திலேயே வேலை பார்க்குறோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்டில் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, ஆஃபீஸ்லாம் இருக்குது. இந்த டென்ஷனை ஷேர் பண்ணதுக்கு யாரும் இல்லை. முந்தைய அந்த காலத்தில் வந்து வீட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசி சந்தோஷமாக சாயங்காலம் இருப்பாங்க, காலையில் வேணால் பரபரப்பாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாரையும் ஆக்குப்பை பண்ணுறது டிவி, அடுத்தது வந்து ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறத பார்த்தா செல்லில் நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம், செல்லில் கேம் விளையாடுறோம், செல்லில் படம் பார்க்குறோம். இந்த இப்படி கழுத்தை குனிஞ்சு பார்க்குறதுனால ஒரு 15 நிமிஷம் இப்படி வச்சு பார்த்தாலே நம்ம கழுத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஒரு 8 வயசு குழந்தைய கழுத்தில் தூக்கி வச்சுட்டு குனிஞ்சால் என்ன அழுத்தம் நமக்கு கிடைக்குமோ அதே அழுத்தம் நீங்கள் குனிஞ்சு இப்படி வச்சு பார்க்கும் போது உருவாகுது. ஸோ இப்படி இந்த மன அழுத்தம் ஒரு பக்கம் காரணம். இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு கலந்து பேசி அந்த காலத்தில் ஓடி ஆடி விளையாடும், ஓடி ஆடி விளையாடுற இதே குழந்தைகளுக்கு இல்லாமல் போச்சு. எல்லாரும் வந்தோடனே கம்ப்யூட்டர் லேப்டாப் செல் இதில் ஆக்குப்பை ஆகி உட்காந்துருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் கேம்ஸை வந்து நல்லா யங் ஏஜில் இம்ப்ரூவ் பண்ணணும். வயதானவங்களுக்கும் நடைப்பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சி பிராணாயாமம் இதுவும் பண்ண பண்ண நமக்கு இந்த மாதிரி வியாதிகள் எதுவும் இல்லாமல் நம்ம எளிமையாக நோயே வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இது போக அப்போ சார் சொல்ற மாதிரி நமக்கு இந்த நிறைய மூலிகைகள் வந்து நமக்கு அறியப்படாமலே நம்ம இருக்கிறோம். ஆனால் அது இன்றைக்கி ஃபாரினில் போய் மாலிகுலாகி வரும்போது அதை நம்ம சந்தோஷமாக பயன்படுத்துவோம். அதில் ஒன்று சாதாரணமாக நம்ம பார்த்தா நித்திய கல்யாணி செடி ரோட்டோரமாக வளர்ந்துருக்கும், பீனாரி பூ அப்படிம்பாங்க, அது நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அது வந்து இன்றைக்கி வந்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்தில் முக்கியமான மருந்து வின் கிறிஸ்டின்ங்கிற இது வருது. அப்புறம் புலவு மரம்னு ரோட்டோரமாக இருக்கும், அந்த பெரும்புலவு மரம் வந்து இன்றைக்கி நிறைய வெட்டி வீழ்த்திட்டாங்க. அது வந்து கேன்சருக்குரிய மருந்தில் இப்போ கேம்ஃபர்டெசின்னு இப்போ கிடைக்குது மார்க்கெட்டில். இப்படி எண்ணற்ற மூலிகை மருந்துகள் வந்து அங்கே போய் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் நிறைய வருது. ஆனால் அதை வந்து நம்ம உணவில் பயன்படுத்துகிறதே இல்லை. நம்ம பொதுவாக வந்து 5 ஒயிட் பாய்சன் வந்து சொல்லுவோம் ஓல்ட் ஏஜில் வரும்போது. உப்பு ஒன்று, சுகர், அப்புறம் வெள்ளையாக இருக்கக்கூடிய மாவு பொருட்கள், அப்புறம் பால், அப்புறம் தயிர். இந்த 5 வெள்ளை பொருட்களை உடம்புல தவிர்த்தோம்னாலே நிறைய விதமான நோய்கள் வராமல் வந்து நம்மளை பாதுகாக்கும் வயதான காலங்களில். இப்போ வந்து நம்ம உப்பு அதிகமாக எடுக்க எடுக்க நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக கூடும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இனிப்பு எடுக்கிற வந்து சுகர், மாவு பதார்த்தங்கள் எடுக்க எடுக்க உடல் எடை அதிகரிக்கும், அப்புறம் வந்து சுகர் கூடும். இந்த தயிர் வந்து கொழுப்பு சத்துக்காக சொல்கிறோம். ஆனால் நீரை பெருக்கி மோரை சுருக்குங்க மாதிரி நம்ம வந்து மோராக குடிச்சும் போது மோராக பயன்படுத்தும் போது அதில் வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து நம்மளோட உணவு பழக்கத்தில் வந்து சரிவிகித உணவு எடுக்கிறது இல்லை. நம்ம நார்மலாக வந்து சாதம் சாப்பிடுதோம், காய்கறிகள் இப்போ உள்ள ஜெனரேஷனில் உள்ளவங்க சாப்பிட்றதே இல்லை. அசைவ உணவுக்கு இருக்கிற விரும்பம் வந்து சைவ உணவுகளுக்கு வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நமக்கு இயற்கை முறையில் இப்போ நம்ம நிறைய காய்கறிகள் வந்து பூச்சி மருந்துனால மாசுபட்டாலும் இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நிறையா இருக்குது. அந்த காய்கறிகளில் வந்து 2 விதமான காய்கறிகள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணுங்கிறது உறுதி எடுக்கணும் எல்லாருமே. அந்த ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்தை உருவாக்குறது அந்த வீட்டில் உள்ள பெண்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2 விதமான காய்கறிகள், அதுவும் காய்கறி இப்போ கேரட் சாப்பிட்றோம்னா கேரட்டை எண்ணெயில் வதக்கி எண்ணெயாக ஆக்கி நம்ம அந்த சத்தை ஃபுல்லாக வெளியெடுத்துருந்தோம். அந்த கேரட்டை துருவி போட்டு அதில் கொஞ்சம் லைம் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகுத்தூள் அப்படிலாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டே நிறையா சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட 10 தோசை சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் நார்மலாக காலையில் ஸ்கூலுக்கு கிளம்ப கொடுத்து பாருங்கள், சாப்பிடவே மாட்டாங்க. காரணம் அந்த மனசை வந்து அதில் கொடுத்துட்டு சாப்பிடுவோம், என்ன சாப்பிடணும்னே தெரியாமல் சாப்பிட்றாங்க. சைல்டுஹுட் ஒபிசிட்டி இன்றைக்கி சின்ன பிள்ளையிலே வந்து வெயிட் கெயின் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய காரணம். அதுக்கு வந்து இந்த
ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஒரு முக்கியமான காரணம். உலக அளவில் ஆராய்ச்சி பண்ணல நம்மளோட இட்லி வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற உணவாக இருக்கதா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நோயை வராமல் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற இது வந்து இட்லியில் நிறையா ஃபார்ம் ஆகுது. உளுந்து நம்மளோட நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய இது இருக்குது. அப்புறம் அதில் உள்ள அந்த அரிசி, அளவான அரிசி வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜியை காலையில் கொடுக்கக்கூடிய வலிமை உள்ளதாக இருக்குது. இந்த காலையில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேங்கிறோம், நேரம் மத்தியானத்துக்கு போயிருந்தோம் நேரம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ காலையில் வந்து நம்ம நைட்டு வந்து 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்து அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுனால தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற இது வந்து சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நம்ம எடுக்காமல் ஸ்கிப் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து பசி தாங்கிட்டே இருக்கும். நேரம் ஆக ஆக நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல உள்ள சுகரோட அளவு குறைய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம அடுத்த டயட் வந்து நிறைய எடுத்துருந்தோம், அப்போ வந்து பாடியில் வந்து சுகர் பிக்கப் ஆகலை. இதுவே வந்து சுகர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்தது பரம்பரையாக வந்து நமக்கு வந்து சுகர் வர்றதுக்கு ஒரு காரணம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட எங்கர் ஜென்ரேஷன் வந்து காலையில் சாப்பிட்றதில்ல, மத்தியானம் ஸ்கூல் கொண்டு போகக்கூடிய கிராஷ் டயட், நைட்டுக்கு பரோட்டா சிக்கன் அப்படி நிறையா சாப்பிட்றோம். இந்த இப்போ மேகி தடை பண்ண மாதிரி, நூடுல்ஸ் தடை பண்ண மாதிரி, அடுத்து தடை பண்ணக்கூடிய இது வந்து மைதா மாவு தான். மைதா மாவில் நம்ம பரோட்டா நல்லா இருக்குன்னு சாப்பிட்றதுல வந்து அந்த மைதா மாவை வந்து நெகிழ வைக்கிறதுக்கு ஒரு குளூட்டன், அப்புறம் வந்து அது பஃபியாக வர்றதுக்கு ஒரு குளூட்டன், இதை விட முக்கியமானது ஆலாக்சன்கிற கெமிக்கல். இது வந்து எலிக்கு நம்ம கொடுத்து பார்த்தோம்னா அடுத்த 12 மணி நேரத்தில் வந்து எலிக்கு சுகர் வந்து உடனே டெவலப் ஆயிரும். ஆனால் அதை வந்து நம்ம தெரியாமல் சின்ன குழந்தைகள்லேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால தான் இப்போ 20 வயசுல 25 வயசுல சுகர் வரக்கூடிய நிலைமை இருக்குது. இதுக்கு வந்து டயட் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ உடற்பயிற்சி முக்கியம். ஆரம்பத்திலே அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா மாத்திரை மருந்துகள் இல்லாமல் இருக்கலாம். மாத்திரை மருந்துகள் அதிகமாக எடுக்க எடுக்க அதுக்குன்னு ஒரு சில விளைவுகள் வரும். அந்த விளைவுகளோடு சஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து ஏற்கனவே உள்ள நோய், மாத்திரை மருந்துகள்னால உருவாகக்கூடிய நோய், இப்படி பலவித கஷ்டத்தில் நம்ம மாட்டிக்கொள்வோம். அதனால் நம்ம என்றைக்கும் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறோம், நம்மளோட கலாச்சாரத்துபடி வந்து வாழ்கிறோம், அந்த கலாச்சாரம் தமிழர் கலைக்கு தமிழுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுத்து அந்த கலாச்சாரத்தில் நம்ம கடைபிடிக்கும் போது நிறைய விதமான நோய்கள் இல்லாமல் போயிடுது. இதில் முக்கியமானது வந்து இந்த முதுகு வலி. இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சார் வணக்கம். உங்கள் பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. தினகரன் மாதிரி நன்றி சார். ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் வியாதி குணமாக நீண்ட காலமாகும் என்ற ஒரு கருத்து உள்ளது, இது உண்மையா சார்? அதாவது சித்த மருத்துவத்துக்கு பொதுவாக நோயாளிகள் வரும்போதே அவங்க நாள்பட்டு தான் வராங்க. இன்னைக்கு காய்ச்சல் அப்படின்னா உடனே ஒரு அலுபதியில் போய் ஊசி போட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த காய்ச்சல் சரியாகணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காய்ச்சலுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ ஒரு கிருமியோ ஏதோ ஒரு காரணம் உள்ள வந்து அது வெளியே போறதுக்கு ஒரு எக்ஸிட் டிரான்சிட் டைம் இருக்கும், அது வரைக்கும் அந்த பொறுமை இருக்கிறதுல உடனே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு வலியோட அப்போ சொன்ன மாதிரி ஒரு குடத்தை தூக்குறோம், ஒரு வெயிட்டை சூட்கேஸை தூக்குறோம், இடுப்பில் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரே சிகிச்சையில் வந்து அந்த வலி சரியாக போயிடும். ஆனால் அந்த வலியை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அந்த வலியோட வரும்போது அது ஒரே நாள் எப்படி சரியாகும்? நம்ம மந்திரம் போட்டு சரி பண்ண முடியாது தானே. அதே மாதிரி நமக்கு நோயே வராம இருக்க திருவள்ளுவர் நிறைய சொல்றாரு, மாறுபாடு இல்லாத ஒண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. நமக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நோயே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆஸ்மா, சைனசைட்டிஸ், அலர்ஜி, ஸ்கின்ல உள்ள சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. இதுல வந்து நமக்கு நிறைய மருந்து எடுக்கிறோம், குறையுது வருது குறையுது, ரிலாப்ஸ் ரெமிஷன் காமனா இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதுக்கு ஒவ்வாத பொருள் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுல. எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 75 விதமான அலர்ஜிக்கு வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். உதாரணமா கேரட்ல இருக்குதா, உளுந்துல இருக்குதா, காஃபில இருக்குதா, டீல இருக்குதா, ஆவின் பால்ல இருக்குதா, பசும்பால்ல இருக்குதா, சின்ன வெங்காயத்துல இருக்குதா, பெரிய பல்லாரி வெங்காயத்துல இருக்குதா, பாசிப்பயிரில் இருக்குதா, துவரம்பருப்புல இருக்குதான்னு நம்ம பார்க்கறோம். பொதுவா ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலே மீன், முட்டை, கருவாடு, பருப்பு எடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் உளுந்துல இருக்கலாம். டெய்லி நம்ம இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்ப எப்படி நோய் குறையும்? குறையாது தானே. ஸோ அதனால மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவம் ஊறுபாடு இருக்குங்க மாதிரி அந்த நோயை கண்டறியறதுக்கு சரியான முறையில் கண்டறிஞ்சோம்னா ஈஸியாக நோய் குணமாகும். அதே மாதிரி நம்ம ஒரு உணவு பிடிச்சிட்டுன்னா அதை நிறையா சாப்பிடும். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து அறுசுவை விருந்துண்டு மகிழ்ந்தனன்னு படிச்சிருப்போம். இப்போ நம்ம 6 சுவையும் எடுக்கிறதே இல்லை. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. இந்த துவர்ப்பும் கசப்பும் நம்ம எடுக்கிறதே இல்லை. அதிகமாக இனிப்பு தான் எடுக்கிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழி முதலாம் இனியமுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்கோம், அல்லது ஒரு இதை உடம்புல சேர்க்காமலே விடுதோம். இப்படி உணவுனால தான் நமக்கு நோய் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா சித்த மருத்துவத்தில் உடம்பை வந்து 96 தத்துவங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 96 தத்துவங்கள் வந்து
பஞ்சபூதத்தினால ஆனது. பஞ்சபூதம்ங்கிறது வந்து என்னன்னா, மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம். இந்த அஞ்சு பூதங்கள் வந்து நம்மளை வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த அஞ்சு பூதங்கள் தான் வந்து உலகத்தையும் இருக்குது, நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ இந்த பூதங்கள்ல ஏதாவது ஒன்றில் மாறுபாடு வரும்போது அதுக்குரிய உறுப்புகள் உடம்புலையும் வந்து நோய் உண்டாகுது. அப்போ அதை கரெக்டாக கண்டறிஞ்சு அந்த இதை நம்ம சரி பண்ணணும்னா சரியாயிரும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை வந்து சரி பண்ணக்கூடியது சுவைகள். மண்ணும் நீர் அந்த ரெண்டு பூதமும் சேர்ந்தால் இனிப்பு சுவை உருவாகுது. ஸோ அப்போ வந்து அந்த எந்த சுவை ப்ராப்ளம் இருக்குதோ, பூதம் ப்ராப்ளம் இருக்குதோ, அதுக்குரிய சுவையில் அந்த உள்ள மருந்துகள். இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் கொடுத்த மாதிரி பாராசிட்டமால்னா எல்லா காய்ச்சலுக்கும் பாராசிட்டமால்ங்கிறது சித்தால் அப்படி மருந்து கிடையாது. அந்த நோயாளிக்கு தக்க அந்த அவங்களுக்கு என்ன பூதம் இதாக பாதிக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு என்ன குற்றம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாடியில் கண்டுபிடிக்க முடியும். வாத பித்த கப நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடி, இந்த நாடியில் வந்து அவங்களுக்கு என்ன குற்றம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த நாடியை பார்த்தே இத்தனை மாதம் கரு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆறு மாசம் ஏழு நாள், அவங்களுக்கு வலது இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாடியில் அந்த காலத்தில் சாஸ்திரங்கள் இருந்திருக்கு. அது மாதிரி இப்போ L4 உங்களுக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கு, பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாடியில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த நாடிகள் இதை அடங்கிய பரீட்சை வந்து எண் வகை தேர்வு அப்படிம்பாங்க. இந்த நாடியை வச்சே வந்து நமக்கு வந்து எந்த குற்றம் அதிகமாக இருக்குது, வாதமாக பித்தமாக கபமாக, அதுக்குரிய சுவைகள் என்ன, அந்த சுவைகளுக்கு உள்ள கூட்டி கொடுக்கணுமா குறைச்சி கொடுக்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மருந்தாக கொடுக்கும் போது நோய்கள் எளிமையாக குணமாகும். ஆனால் நான் சொன்ன பேக் பெயினுக்கு வந்து அந்த மருந்துகள் மட்டும் இல்லாமல் இந்த தொக்கனை பயிற்சி, உடற்பயிற்சி, அது ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பேக் பெயின் வந்து பொதுவாக மெக்கானிக்கல் டிசார்டர்னால தான் வருது. ஒரு வண்டி தள்ளிகிட்டே போகிறாங்க, அந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணுறக்காக இப்படி சரிஞ்சு இருத்தல்றாங்க, காலப்போக்கில் அவங்களோட உடம்பு பாய்ச்சர் இப்படியே ஆயிடுது அப்படி நின்று நின்று. ஸோ இந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல லோக்கலாக சிகிச்சை செஞ்சால் தான் வந்து அது வந்து குறையும், அதுக்குரிய பயிற்சிகள். அதனால் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டாங்க அப்படின்னா உடனடி தீர்வு. இதுக்கு இப்போ சமீப காலத்து ஒரு உதாரணம் வந்து சிக்கன்குனியா டெங்கு ஃபீவர். இந்த சிக்கன்குனியா டெங்கு ஃபீவர் வரும், சிக்கன்குனியா வரும்போது ஆள் ஆஜானு போக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, அவங்களால நடக்க முடியாமல் தவண்டு வருவாங்க, ரொம்ப கண்ணீரே வரக்கூடிய அளவுக்கு வேதனையாக இருக்கும் அவங்க உருவத்தை பார்க்கும்போது, கை கால்லாம் வீங்கி போய் வருவாங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நிலவேம்பு கஷாயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் சொல்லியிருப்பாங்க. அந்த நிலவு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்தோடனே அடுத்த தடவை வரும்போது அவங்களே நடந்து வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடனடி மருத்துவமும் இருக்கு. இந்த உடனடி மருத்துவத்தில் வர்ம மருத்துவம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. அது மாதிரி டெங்கு ஃபீவரில் வந்து பப்பாளி இலைச்சாறு மறுக்க முடியாத உண்மை. இந்த பிளேட்லெட் ரத்தத்தில் வந்து சிவப்பணு, வெள்ளையணு, தட்டணுக்கள் இருக்குல்ல, இந்த பிளேட்லெட்டுங்கிறது வந்து ரத்தம் உறைய விடாமல் தடுக்கக்கூடியது. இந்த பிளேட்லெட் வந்து கம்மியாகும் போது உடம்புல வந்து ரத்தப்போக்கு வந்து இறந்து போயிருந்தாங்க. நார்மலாக வந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்கணும், 50,000 குறைஞ்சி 5,000 வரைக்கும் வந்த கேஸ் கூட ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்தோடனே கடகடன்னு பிக்கப் ஆகி நார்மல் ஆயிருந்தாங்க. இதை தமிழ்நாட்டு அரசாங்கமே வந்து அதை ஒத்துக்கிட்டு வந்து எல்லா இதுலேயும் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர், எல்லா கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் அதை வந்து கடைப்பிடிச்சாங்க. இதை விட உடனடி குணமாக என்ன உதாரணம் வேணும்? இது போக இப்போ இந்த அம்மா சிகிச்சை திட்டத்தில், இந்த சஞ்சீவி திட்டத்தில் ஆன்டிநேட்டல் போஸ்ட் நேட்டல் கேரில் வந்து சித்தா மெடிசன் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய இரத்த சோகையை வந்து தடுக்கிறதுக்கு சரியான மருந்துகள் இது வரைக்கும் சரியாக இல்லை, கடைசியில் ரத்தம் ஏற்றக்கூடிய அளவுக்கு போயிருந்தாங்க. அது நம்மளோட உணவுகள் மூலமாகவும் எளிய மருந்துகள் மூலமாகவும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது. தேங்க்யூ சார், ரொம்ப இந்த ரொம்ப நிறைய விஷயங்களை, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க. கண்டென்ட் சொல்லவும் இல்லையா, நிகழ்ச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளடக்கம் வந்து நிறைய இருக்குது, அந்த பொருளடக்கத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களை கௌரவிப்பதற்காக திரு செல்வராஜ் அவர்களை மேடை கழிக்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து மக்களுக்கும் கியூர் சித்தா கிளினிக் சார்பாக நன்றியை தெரிவித்து, அதுபோக வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினகரன் மற்றும் சன் குழுமத்தாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலையில சாப்பிடாம இருக்கிறது, அது நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. காலையில சாப்பிடாம இருக்கிறது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்க, மத்தியானம் சாப்பிட்டா போதும். அவர் சொன்ன மாதிரி வந்து காலையில சாப்பிடாம இருந்துட்டு மத்தியானம் வரைக்கும் இருக்கும்போது ஏறக்குறைய நம்ம 12 மணி நேரம் வந்து நம்ம வயிறை வந்து காலியா வச்சிருக்கிறோம். அதனால ஏறக்கூடிய பிரச்சனைகள் தான் முதல் பிரச்சனை அந்த சுகர் அப்படிங்கறத சொன்னாரு. ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, உடனடி தீர்வு கிடைக்குமா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இங்கிலீஷ் மெடிசன்ல மாத்திரை போட்டோன்னு காய்ச்சல் குறைஞ்சது, நீங்க மட்டும் மாத்திரை போட்டோன்னு காய்ச்சல் குறைய மாட்டேங்குது
சொல்லி கேட்டார். அதுக்கும் சரியான பதில் சொன்னார், எடுத்த உடனே ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது. அருமையான செய்தி, உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லி பரிசு கொடுத்ததும் அடுத்து இதை விடவும் ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு பேசுவதற்காக மருத்துவர் காத்திருக்கிறார். நீங்க இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த மழலை செல்வம் வீட்டுக்குள்ள தவழ்ந்து கொஞ்சி விளையாடும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதை பார்த்து. அந்த குழந்தை திடீர்னு ஒரு பிரச்சனையில சிக்கும் போது நம்ம எவ்வளவு அதிர்ச்சி ஆயிடும். அந்த குழந்தை திடீர்னு ஒரு கொஞ்சம் பேச்சு தடுமாற்றமோ இல்லை நடக்கிற தடுமாற்றமோ இல்லை ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம். அந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இப்ப அடுத்த மருத்துவர் காத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னா, பரிசுக்காக ஒரே ஒரு கேள்வி. நம்முடைய நெல்லை மருத்துவக் கல்லூரி, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி எந்த ஆண்டு விழாவை இப்போது கொண்டாடினார்கள்? உடனடியாக மேலே வரணும். எந்த ஆண்டு விழாவை உடனடியாக கொண்டாடினார்கள்? உடனடியாக ஸ்டேஜுக்கு வரணும், ஸ்டேஜுக்கு வரணும். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா பரிசு தர மாட்டேன். கையில் இருக்கிறது பிடிங்க, ஓட்டு கொடுக்குற வேலையே வேண்டாம். வாங்க சார், வாங்க வாங்க. ஐம்பதாவது ஆண்டு விழா, ரைட், தேங்க்யூ. வாங்க வாங்க, நீங்க வந்துட்டீங்கல்ல, சரி. அதை எப்படி சொல்லுவாங்க ஐம்பதாவது ஆண்டு விழாவை? பொன் விழா. பொன் விழா, நன்றி, தேங்க்யூ சார். அவங்க மூணு பேருக்கு பரிசு கொடுத்துருங்க சார், ஏன்னா அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை எப்படி கொண்டாடினார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு செயல் அங்கு. நீங்க மூணு பேரும் இறங்கிடுங்க, வாங்க சார். அவங்க அந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள், மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து காட்டினார்கள், என்னன்னு சொல்லுங்க. வாங்க இங்க வாங்க. மருத்துவ கண்காட்சி மூலமாக கண்காட்சி நடத்தினாங்க. அது மருத்துவ கண்காட்சினா இந்த மாதிரிப்பட்ட கண்காட்சி கிடையாது, மருத்துவ கல்லூரியில வைத்த ஒரு மருத்துவ கண்காட்சி. ரொம்ப 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கண்காட்சி நடத்தினாங்க. ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணிட்டு அப்புறம் அந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் பண்ணாங்க, ரைட். வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார். இவருக்கு பரிசு கொடுத்துருங்க சார், தேங்க்யூ. இப்ப நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்காக யார் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா சிவா? முக்கியமான பிரச்சனை இது வந்து பாத்தீங்கன்னா, பல இல்லத்தில் இருக்கக்கூடிய குமரி கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை நம் குழந்தைகள் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இப்போ என்ன பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு. முதல்ல நம்ம குழந்தைக்கு என்ன பிரச்சனை தெரியாது. பல இடங்களை சுத்தி சுத்தி பார்த்துட்டு கடைசியில இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட காத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு தீர்வு இருக்கு இன்னைக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அந்த குறைகள்ல இருந்து எப்படி நிறை பகுதிக்கு அழைத்து செல்ல முடியும், எந்த அளவுக்கு பெற்றோர்கள் அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு இவ்வகையான சிகிச்சை முறை அளித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்காக. அதாவது தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மஸ்குலர் டிஸ்ட்ரோபி என்று சொல்லக்கூடிய பேசுவதற்காக மயோபதி காப்பகம் வீரவநல்லூர்ல இருந்து டாக்டர் பி எட்வின் சீனியர் பிசியோ தெரபிஸ்ட் வந்திருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம் டு தி ஸ்டேஜ். என்ன பண்ணணும் நம்ம? உற்சாகமா கை தட்டுங்க, அவர் சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க, அதான் முக்கியம். அந்த பின்னாடி உட்காந்து தயவுசெய்து முன்னாடி வாங்க. நான் திருப்பி திருப்ப சொல்றேன், பின்னாடி உட்காந்து தயவுசெய்து முன்னாடி ரோலா காலியா இருக்கு, முன்னாடி வாங்கம்மா. பெண்களும் ஆண்களும் பின் வரிசையில் அமராதீர்கள், முன் வரிசைக்கு வாருங்கள். ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன், திஸ் இஸ் எட்வின், ஐ அம் எ பிசியோதெரபிஸ்ட், பெல்ஜியம் ட்ரெயின், ஐ அம் வர்க்கிங் இன் மயோபதி institution. Our chairman, managing director was absent. எங்களோட சேர்மன் வரல, நான் தான் அங்கே சீனியர் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். உங்களுக்கு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். அதாவது எல்லாராலையும் வந்து தமிழ் கரெக்டாக பேச முடியாமல் சில தடுமாற்றங்களோட பேசினாலும் அந்த கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். வெயிட் பண்ணுங்க. லைக் வி ஹாவ் த்ரீ பிரான்ச்சஸ் ஒன் வாஸ் இன் வீரநல்லூர், அனதர் ஒன் தருவை, அனதர் ஒன் இன் மானூர். நாங்கள் மூணு பிரான்ச்சஸ் இருக்குது, அரௌண்ட் 250 பேஷண்ட் இருக்காங்க. மெயினாக என்னென்ன பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மயோபதி, தசை சிதைவு நோய். மக்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வெளியே அரட்டி விட்ருவாங்க, முக்கியமான ஒரு பிரச்சனை. கமனை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேசஸ் இருக்குது. சில கேசஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டெத் அக்யூர் ஆயிரும், சில கேசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் ஸ்டைல் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். செகண்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா செர்பரல் பால்சி, அதாவது மூளை முடக்குவாதன்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், எம்டி, மோட்டார் நியூரல் டிசீஸ், அதாவது நிறைய ரீஹாபிலிட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு 7 விதமான ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறோம். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி மேலே போச்சுன்னா ரெண்டு கையும் ரெண்டு காலும் அஃபெக்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது, அவன் பெட்ரிட்டன் ஆகி லைஃப் ஸ்டைலே ஓச்சிருவாங்க. நான் அரௌண்ட் யூரோப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கேன்,
நம்ம மயோபதியை மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் யாருமே பண்ணதில்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்களோட டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சித்தா, ஃபிசியோதெரப்பி, கட்டு வைத்தியம். எந்த ஹாஸ்பிட்டலையும் கொடுக்கல, ஒரு கட்டு வைத்தியம், டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சஸ். நீங்கள் எப்போனாலும் வரல, நான் ஸ்டேஜில் பேசுனதில்ல, அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் சம் கேசஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வரல் பால்சிங் பார்த்துருக்கீங்கன்னா சில குழந்தைங்க நார்மலாக இருப்பாங்க, நடக்க முடியாமல் போயிடுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது, 4 மந்தில் நெக் கண்ட்ரோல் இருக்கணும், 6 மாதத்தில் காலை நீட்டி உட்காரணும், 8 மாதத்தில் பிடிச்சிட்டு நிற்கணும், 12 மாதத்தில் நடக்கணும். இது எப்போல்லாம் டிலே ஆகிடுச்சோ இது கால் டிலேட் மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க 4 மாதத்தில் தலை நிற்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தலை நிற்காமல் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து தெரப்பி தேவை. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனோ மெடிசனோ கொடுக்க முடியாது. இதுக்கு பேர் தான் ஃபிசியோதெரப்பி அப்ரோச்சஸ் மூலமாக அவங்கள நார்மல் வாக்கிங் கொண்டு வர போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு 33 வயசு இருக்கு, ஒரு வாலிப பையன் வந்தான். அவனை பார்த்த பார்த்தீங்கன்னா வயசானவன் மாதிரி இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பான். என்ன ஆண்டனி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எனக்கு வாழ்க்கை இல்லை தான் அப்படிம்பான். என்ன ஆண்டனி நான் சார் இவர் நல்லா ஒபேஸாக இருக்கிறாரு, நல்லா குண்டாக இருக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிற அவரை பார்த்தீங்கன்னா இப்படி நொந்து போய் ஒரு மாதிரி இருப்பார். என்ன ஆண்டனி என்னாச்சு உங்களுக்கு, இல்லை சார் எனக்கு வாழ்க்கை அவ்வளோதான். நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் கொடுத்த ஒரே விஷயம், ஆண்டனி உங்களால் முடியும், தட் இஸ் இம்பாசிபிள் இஸ் நத்திங் இட்ஸ் பாசிபிள். அதான் எங்களோட தாரக மந்திரம். கமனை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு யங் டீம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே யாரும் ஒருக்கருமே இருக்க மாட்டாங்க, 25-30 இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே யங் பீப்புள். ஆக்சுவலாக ஒவ்வொரு பர்சனோட டிசபிலிட்டியை இண்டிவிஜுவல் அசஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு ரீஹாப் கொடுக்குறோம். தன்னம்பிக்கை, வாங்க ஒன்றும் இல்லை ஆண்டனி. நான் மட்டும் சொன்ன விஷயம், ஆண்டனி உங்களால் நடக்க முடியும், அந்த வீடியோ கொண்டு வரல, இல்லைன்னா நான் ப்ளே பண்ணிடுவேன். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா நிற்க கூட முடியாது, இப்படியே நின்றுக்கிட்டே விழுந்துருவார், பயப்படுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தருவை பிரான்ஞ்சில் கம்பீரமாக நடப்பாப்புல. என்கிட்ட காலையில் வந்தானே ஆண்டனி அப்படிமே, நான் என்றைக்கே டல்லாக வந்தேன்னா வாய்ஸ் சொல்ல, நீ ஏன் டல்லாக இருக்கீங்க ஆண்டனி பார்த்தோன்னே, என்ன சார் நீங்களே தளர்ந்து போயிட்டீங்களா, நாங்கள் எங்களெல்லாம் நடக்க வச்சிங்களே, ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படிம்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து பக்காவான ஒரு ரீஹாப் கொடுக்குறோம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய நெக்லெக்ட் பண்ணி விட்ருதோம். ஐயோ தசை சிறு நோயா, எப்பா ட்ரீட்மெண்ட் இல்லாமா போங்கம்மா. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, 2 மாதத்துக்கு மேலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். திருநெல்வேலியில் எந்த ஹாஸ்பிட்டலுமே அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டலே இருக்காது. இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனால் நாளைக்கு சர்ஜரி பண்ணிடலாம். எங்களுக்கு 2-3 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணுற அளவுக்கு நிறைய பேஷண்ட் இருக்காங்க. நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் அட்ராக்ட் பண்ணி பேசுகிறேன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் மேட்ரு இதுதான். காமனாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது தசை சிதவி நோய் மஸ்குலர் டிஸ்டர்பிக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். காமனாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் மஸ்குலார் வீக்னஸ். மசில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனால் ஒரு இண்டிவிஜுவலாக வாக் பண்ண முடியலைன்னா ஹீ இஸ் டிசேபிள்ட். அது நார்மலாக இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியலை. இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னால் நடக்க முடியலைன்னா இந்த பயோமெக்கானிசத்தில் நிறைய விஷயம் இருக்கு. நான் வாக் பண்ணேன், இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு இடுப்பில் ஒரு அடிபட்டுன்னு வச்சுங்களேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதுல்ல. நார்மலா நம்மளோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா இது வந்து ஹீல் ஸ்ட்ரைக், ஃபுட் பிளாட், மிட் ஸ்டாண்ட், ஹீல் ஆஃப், டோ ஆஃப், ஆக்சலரேஷன், மிட் ஸ்விங், டீசலரேஷன். இந்த பேட்டர்ன் பேர் தான் நார்மல் வாக்கிங். சின்னதா எனக்கு ஹிப்ல அடிபட்டுதோ ஒரு தசை சிதவு நோய் ஏற்பட்டுச்சுன்னா இப்படி போயிடும். இங்க என்னெல்லாம் ஆப்சென்ட் ஆகுதுன்னா ஹீல் ஸ்ட்ரைக் ஆப்சென்ட் ஆயிரும், ஃபுட் பிளாட் ஆப்சென்ட் ஆயிரும், மிட் ஸ்டாண்ட் ஆப்சென்ட் ஆயிரும், லாட்ஸ் ஆஃப் கெயிட் பேட்டர்ன் இஸ் ஆப்சென்ட் ஆயிருக்கும். இங்கே என்ன பிரச்சனைங்கிறத கரெக்டாக, இப்போ நார்மலாக சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ குவாட்ஸ், குவாட்ரிசெப்ஸ், இந்த மசில் வீக்காக இருக்கும், இதை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும், தேவையில்லாமல் அது இது மசாஜ் அதெல்லாம் பண்ணுறதில்ல. என்ன வேணுங்கிறத பக்கவாக தெளிவாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, இனிஷியலாக நீ வாக் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அதை நான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஹாப் பண்ணி அனுப்புறோம். காமனாக பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட் வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக இதை நான் ஸ்டெப் லென்த்னு சொல்கிறோம். இங்கேருந்து ஒரு ஸ்டெப் சொன்னால் ஒரு ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அந்த கெயிட் அனலைஸ் புரியுதா? ஸோ நார்மலாக ஹீல் ஸ்ட்ரைக், அதாவது முதல் வைக்கிறோம், ஃபுட்டை ஃப்ளாட் பண்ணுறோம், ஃபுட் ஃப்ளாட், வெயிட் கொடுக்குறதுனால மிட் ஸ்டாண்ட், ஹீல் ஆஃப், டோ ஆஃப், ஆக்சலரேஷன், மிட் ஸ்விங், டீசலரேஷன், அகெயின் இந்த நார்மல் பேட்டர்ன். இந்த நார்மல் பேட்டர்ன் நமக்கு லேஸாக மிஸ் ஆனாலோ தர் வில் பி அ ப்ராப்ளம்.
ஹிப்பு வீக்காக இருக்கலாம், ட்ரங்கு வீக்காக இருக்கலாம். நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய பேக் வந்து, அதாவது புயிர் பீசை நம்மளை இந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதுக்கு முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த புயிர் பீசை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். ஆனால் என்னென்னா நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னோடய பேக்கும் அப்டாமனும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நான் நிற்க முடியும். வயசானால் பார்த்தீங்கன்னா இப்படி போவாங்க. ஏன் அப்படின்னா பேக் வீக் ஆகி யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி, புயிர் பீசை நோக்கி நம்ம நடப்போம். ஸோ நார்மலாக எல்லா மசில்ஸும் இம்பார்ட்டன்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது. நார்மலாக இப்போ ஸ்ட்ரோக் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு பேர் ஃப்ளெக்ஸார் சினர்ஜி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, பக்கவாதம் இப்படி இழுத்து வச்சுருக்கோம். ஆனால் ஆப்போசிட் குரூப் ஆஃப் மசில் வந்து மேஜராக பாதிக்கப்படாது. இங்கே அந்த சினர்ஜியை ப்ரோக்கப் பண்ணி நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு ஃபங்க்ஷனலாக இண்டிபெண்டன் ஆகுறது தான் எங்களோட மேஜர் ரோல். காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆல் ஓவர், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் பேஷண்ட் வரல, இங்கே இருந்து ஹரியானாலேருந்து வர்றாரு. அவர் சொல்லுவார், எட்வின் நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோனாலும் ஒரு தன்னம்பிக்கை எங்கள் நாங்கள் கொடுக்குறோம். பேஷண்ட்டை பொறுத்தவரை எங்கே இருந்தனாலும் வரலாம், ஆனால் நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சஸை நாங்கள் கொடுக்குறோம். காமன் மஸ்குலர் டிஸ்டர்பியை பொறுத்தவரை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வி ஹவ் சோ மெனி மாடல்ஸ், ஏகப்பட்ட பேஷண்ட்டோட இதை வீடியோ எடுத்துருக்குறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஐயோ ரெண்டு முதுகுல தண்டுவடம் பாதிக்கப்பட்டு ஒரு 24 வயசு யங் மேன் நடக்க முடியாதுன்னு இருந்தார், ஒரு இது ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணி அவரை வாக் பண்ண அனுப்பிட்டேன். சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணான். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வில்லாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால். நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு வயசு இப்போ தான் 30 ஆகுது, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்துக்காண்டி தான் வருவாங்க, டிசபிலிட்டி எனக்கு எப்போவுமே ஒரு ரோலாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாலே அப்ரோடில் ஜாப் கிடச்சி நான் போகவே இல்லை, எனக்கு எப்படியாவது இங்கேருந்து சர்வைவ் பண்ணணும், வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் அவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் டேபிளில் உட்காந்துட்டே இருந்தேன், ஒரு லேடி ஊந்து வந்துகிட்டே இருந்தேன், ஒரு 23-24 வயசு தான் இருக்கும். அப்போ எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நான் சாட்டை கேட்டேன், சார் தண்ணி குடிக்க போகலாமா அப்படின்னு. கொஞ்ச நேரம் இருங்க, பசிச்சான்னா பரவாயில்ல, ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அப்படின்னாரு. ஏன்னா நான் அப்போ ஒரு ஜூனியர் சார் தெரபிஸ்ட் தான். அப்போ அந்த லேடியை பார்த்தீங்கன்னா அப்போ நடக்க ஊந்து தான் போயிட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா கூட வந்துருங்க. என்னம்மா வேணும்னு கேட்டேன், சார் லோனு எங்கே இருக்குது அப்படின்னாங்க, ஏத்த செக்ஷனில் இருக்குது போங்க அப்படின்னா. நம்ம இந்த மாதிரி தனகரன் நம்மளோட எக்ஸ்போஷர் போயிட்டு இருக்குல்ல, இதை மாதிரி அங்கே ஒரு சின்ன கேம்ப் தான், இந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்போ சொன்னாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு நிமிஷம் என் மைண்ட் ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னென்னா, அவளை தூக்கி எப்படியாவது அவங்கள தூக்கி அசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிப்பு நீ எல்லாமே நார்மல், இந்த மாதிரி சாரி ஊந்து போகிறாங்க, இது ரெண்டுமே நார்மலாக இருக்குது, டைட்னஸே இல்லை, ஏதோ ஒரு தறி அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்களா. 24 வருஷம் அவங்க நடந்ததே இல்லை. அப்போ நான் அவங்ககிட்ட பார்த்தேன், கொஞ்சம் தப்பாக நினச்சிங்களேன்னா அவங்கள செக் பண்ணட்டா அப்படின்னு கேட்டேன். சார் நாங்கள் வந்திருக்கிறது லோனு தான், இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. சரிம்மா பரவாயில்ல, எனக்கு தோணுது உங்களை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி செக் பண்ணேன், எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அப்போ ஏன் அந்த லேடி வாக் பண்ணல, முட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. நான் கொடுத்தது ஒரே ஒரு ஸ்ப்ளிண்ட் தான், என்னால் மறக்க முடியாத விஷயம். இங்கே இருந்து ஒரு ஸ்ப்ளிண்ட் கொடுத்துட்டு ரெண்டு கிரச்சஸை கொடுத்தேன், அந்த லேடி வாக் பண்ணிட்டா. அவள் ஊந்து வந்தாங்க, அவங்க வந்தது லோனுக்கு, மெயினாக அறியாமல் அவங்களால நடக்க முடியும். 23 வருஷம் நடக்கவே முடியலை, அன்னைக்கு தான் முடிவெடுத்தேன், இங்கே அப்ராடும் வேண்டாம், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் கை தட்டுங்க. எப்போ என் லைஃப் ஸ்டைலில் ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சி பெருசாக யோசிச்சது, ஏன்னா நிறைய விஷயம் நமக்கு தெரியலை. டைரெக்டாக வந்தாங்க, டாக்டர் வந்து பாருங்கள், அவங்க நடந்து போகும்போது லோனு வேண்டாம் சம்பாத்தியம் பண்ணிவிடும் அப்படின்னாங்க. அவங்க அழுதாங்க, அவங்ககிட்ட எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டேன், பறக்கிறதுக்கு ரெண்டு ரெக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நம்மளோட ரோல் இங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலை வாழ்கிறதுக்கு கொஞ்சோல அரிசியும் கொஞ்சோல வெஜிடபிள்ஸும் நம்ம தோட்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதாக வாழ்ந்துக்கலாம், வேறு எதுவுமே தேவையில்லை. சம்பாதிக்கிறதுக்கு எங்கே போக வேண்டியதில்லை, சர்வீஸே போதும்னு நினைக்கிறது தான் என்னோடய எபிலிட்டி. என்னோடய இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் அக்ரிகல்ச்சரை ரொம்ப நேசிக்கிறவன், காமனாக நிறைய விஷயம் பண்ணுறோம். இங்கே எங்களோட ரோல் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டிசபிலிட்டியை பொறுத்தவரை டோன்ட் வெரி அபவுட் இட்ஸ் எபிலிட்டி. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் மயோபதியை பொறுத்தவரையில் எங்களோட 3 பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேஜராக ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அதை தமிழில் எப்படி மேம் சொல்ல, முதுகு தண்டுவடம், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கால் வந்து கம்ப்ளீட்டாக சென்சரி லாஸ் ஆகி நடக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறோம். தசை சிதைவு நோய், அதை தமிழில் தமிழில் தான் தசை சிதைவு. ஆமாம், பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிபரல் பால்சி, சின்ன குழந்தைங்க நடக்கலை, என் குழந்தை தலை நிற்கலை, ஒரு வருஷம் கழிச்சு தான் டாக்டரே போய் பார்ப்பாங்க. 4வது மாதத்தில் உங்கள் பிறந்த குழந்தை தலை நிற்கலையா, ஒரு மாதம் வேணா வெயிட் பண்ணுங்கள், 5வது மாதம் அடுத்த நாளே வந்துடுங்க தயவு செய்து.
ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு சில பேஷண்ட் வருவாங்க, தலை நிக்கலன்னா கம்ப்ளீட்டா மசில் வீக் ஆயிரும். இந்த சினர்ஜி அப்படியே வச்சுப்போம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சோ கழுத்து வந்து அந்த மாதிரி சரிவா ஏற்படுறோம். சோ அதை நிமித்து நார்மல் ஆக்டிவிட்டியை டீச் பண்றதுதான் எங்களோட ரோல், எங்களோட ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இனிமே இந்த திருநெல்வேலி ஏரியாவாக என்னை கேட்டால் திருநெல்வேலி இந்த அரௌண்ட் ஏரியாவில் தான் எங்களுக்கு பேஷண்ட் கம்மி. எங்கேயோ இருப்பார் ஹரியானா ராஜஸ்தான் அங்கெல்லாம் கொண்டு அட்மிஷன் கொண்டு வந்து போடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையா? நீங்கள் யூ கேன் கம் எனி டைம். எங்களோட எம்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பர்சன். நீங்கள் அட்மிஷனுக்கு வேணால் வெயிட் பண்ணலான்னா டைரெக்டாக எப்படினாலும் வந்து பார்த்துடலாம். அவரை சார் நான் அவங்கள வந்து பார்க்கலாம், அவங்ககிட்ட வந்து பேசலாம்னா அவர் எளிதாக பேசுவார். பணம் எங்களோட மோட்டிவேஷன் கிடையாது, ரீஹாபிலிட்டேஷன். ஸோ கேர் பொறுத்தவரை 1:1 பக்கவாக இருக்கும். நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வி ஆர் ஃபார் யூ, அப்படி தான் என்னோட மேஜராக என்னோட ஃபோக்கஸிங். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த தசை சிதைவு நோய், எந்த வயசு? இப்போ 4 மாதம் 6 மாதம் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வயசில் ஒரு குழந்தை நடக்கும்னு எதிர்பார்ப்பாங்க, சரி கொஞ்ச நாள் போகும் நடக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. 1.5 வயசு ஆகும், அந்த 2 வயசு ஆகும்போது நடக்கலை அப்படின்னு சொன்னால் தான் ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ இந்த தசை சிதைவு நோயின்றது எந்த வயசுலேருந்து கரெக்டாக ஆரம்பிக்குது? கமனா பார்த்தீங்கன்னா மேடம் கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின். இதில் நிறைய கேசஸ் இருக்கு. நீங்கள் செர்பரல் பால்சி அதாவது அது வேற, மயோபதி வேற, மஸ்குலர் டிஸ்டர்பி வேற, நிறைய டைப்ஸ் இருக்கு. தூஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூடோ மஸ்குலர் டிஸ்டர்பி, ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்டர்பி. எந்த இடத்துல அது பாதிக்குதோ அதை பொறுத்து அதோட நேம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. காமனாக பார்த்தீங்கன்னா அந்த 4-5 வயசுலே சில கேசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சைன் பார்த்தீங்கன்னா தி கிளைம் தம் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட தசைச்சியோட மேஜரான அங்க அடையாளம் என்னன்னா நடந்துகிட்டே இருக்க குழந்தை நடக்க முடியாம போய் மொத மொத காலை இப்படி வச்சு எழுமோ அப்பவே தூக்கிடுங்க. நடக்க முடியாம போய் மொத குவாட்ஸ் வீக் ஆகி எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா காலை ஊனி இப்படி எந்திரிப்பான். இதான் அதாவது மேஜரான சைன். அது பார்த்தீங்கன்னா ஆன்செட் பார்த்தீங்கன்னா 4லேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் சில கேசஸ் பார்த்தீங்கன்னா லிம்ப் கார்டல் மஸ்குலர் டிஸ்டர்பி பார்த்தீங்கன்னா அபவுட் 20க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் டிஃபர் ஆக்சுவலாக. ஆனால் செர்பரல் பால்சியை பொறுத்தவரையில் நார்மலாக 2 வயசுக்குள்ளே நார்மல் மைல் ஸ்டோன், அதாவது தலை 4 மாதத்தில் நிற்கலை, 6 மாதத்தில் காலை நீட்டி உட்காரலை, 12 மாதத்தில் நடக்கலை அப்படின்னாலே இட்ஸ் கால் டிலேட் மைல் ஸ்டோன், செர்பரல் பால்சி. புரியுதா? எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த தசை சிதைவு அப்படிங்கிறது இன்னும் இங்கே உள்ளவங்க சரியா அதை வந்து நம்ம இன்னும் பார்க்க வரல, இங்க உள்ள பேஷன்ஸ் கம்மி. நீங்க சொல்லும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னா இங்க அந்த அந்த நோயை பத்தின சரியான விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லை. இங்கன்னு கிடையாது, தமிழகம் முழுவதுமே வந்து அதுக்காக ஒரு பெரிய விழிப்புணர்வு பேரணியில இப்ப சென்னையில நடத்தினாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லை. அது என்ன நோய், அது எப்படி வருது, என்ன செய்யணுங்கிற விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலையும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். எவ்வளவு பேர் தெரியாம கூட இன்னும் அந்த குழந்தைங்களை வச்சிட்டு இருப்பாங்க. கவனா இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எஜுகேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது பேஷண்ட் அதாவது பேரண்ட்ஸ் தான் குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரோலை ப்ளே பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் வேறு கொடுக்கல. இனிஷியலாக நாங்கள் கொடுக்குறோம், அது அரௌண்ட் 3 மந்த் அல்ல 6 மந்த் இனிஷியலாக நாங்கள் வாக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு விசிட் பண்ணி சார் நான் எப்படி இதே மாதிரி ரெகுலராக நான் தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன், பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா 6 மந்த் கழிச்சு ஒன்ஸ் வரலாம். ஆனால் த்ரூ அவுட் எங்களோட டச்சிலே இருக்கணும். ஏன்னா அந்த ரீஹாப் வந்து கம்ப்ளீட் த்ரூ அவுட் லைஃப் ஸ்டைல நல்லா கொண்டு போயிடலாம். உங்ககிட்ட ஒரு பர்சனலா இருக்கு. சரி, நீங்க சொன்னீங்களே இப்ப இது எனக்கு வெளிநாடுகள் வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு இது சேவைக்காக இருக்கேன். நீங்க ஆரம்பத்துல படிக்கும் போது MBBS போகணும் அப்படி எல்லாம் தோணாம ஏன் பிசியோதெரபிஸ்ட் வந்தீங்க? இது ஒரு கரெக்டான க்வெஸ்சன் தான். ஏன்னா எனக்கும் படிக்கும் போது பாத்தீங்கன்னா MBBS பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசை. நான் இன்ஸ்பயர் ஆனது பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல செம்ம டேலண்டட் இருப்பேன். நான் யூனிவர்சிட்டிலாம் கிட்டத்தட்ட லாங் ஜம்ப்லாம் செம்மைய பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு. ஈவன் நான் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ இனிஷியலா அது ஒரு ஆக்சிடென்டால தான் போனேன். ட்ரூவா சொன்னோம்னா எனக்கு அது மேல இனிஷியலா நான் பிசியோதெரபி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள பெரிய ஃபிக்ஸேஷன்லாம் இல்லை. பட் நான் என்னோட என்வாயர்மெண்ட் காலேஜ் பிளஸ் டூ முடிச்சோன்னா எனக்கு MBBS கிடைக்கல, BDS கிடைக்கல. கடவுள் கண்டிப்பா டிசபிலிட்டிக்குன்னு என்ன தயார் பண்ணாரு தெரியல. உடனே நான் பிசியோதெரபியை சூஸ் பண்ணிட்டேன். இதான் வெளிப்படையான உண்மை. ஏன்னா அதையும் வந்து இப்போ ஒரு சேவைக்காக நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்குள்ள இருக்க திறமை வெளியே வந்துட்டு. எங்க அப்பா ஒரு ஃபார்மர், ஆக்சுவலா ஒரு விவசாயம் தான் பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஃபார்மரா இருக்கும்போது நான் தோட்டம் பக்கமே போனதில்லை.
திடீர்னு என் லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு. அப்போ நான் ஜாப்லாம் பண்ணாமல் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். அப்போ ஃபுட்டெல்லாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டேன். ஒரு 2 மந்த்ஸ் என்னோட 2013 ஒரு சின்ன இன்சிடென்ட்னால ஒரு 2 மந்த்ஸ் நான் 8 இயர்ஸ் ஆஃப் தெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் 2 மந்த்ஸ் இடையில கேப் விட்டுட்டேன். அப்போ நான் மொதல் தூக்குனது மம்பட்டி, எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊரில். ஸோ அப்போ நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டிசபிலிட்டி ஒரு இதில் என்னெல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன் டப்புன்னு விட்டுட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஷார்ட் டைமில் அக்ரிகல்ச்சர் பண்ணேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அது நம்மளோட பேஷன். பேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா, யூ கேன் டேக் எவ்ரி திங் இஃப் யூ ரியலி வாண்ட் இட். உங்களுக்கு உண்மையிலே ஒரு விஷயம் வேணும், இந்த உலகத்தில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது உண்மையாக வேணுமா தான் முக்கியம். அது எனக்கு வேணும்னு தோணுச்சு, நான் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். அதாவது பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை பிடிச்சதா மாத்திக்கிற பாலிசி வாழ்க. அதை நான் உண்மையில நேசிக்கிறேன். என்னோட ப்ரொஃபஷனை ஒர்க்கிங் ஃபார் டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்னோட லைஃப் ஸ்டைலில். நான் December 4th பிறந்தேன், December 3rd தான் டிசபிலிட்டி டே. ஸோ டிசபிலிட்டியை கண்டிப்பாக ப்ரோக்கோ பண்ணுமா. எங்களோட மயப்பதி காப்பகம் சார்பாக நான் கலந்துக்கிட்டதில் எல்லாரும் எனக்கு வரும்போதே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி இருந்துச்சு, இப்போ ஏதோ மேட்டர் தெளிவாக சொல்லிட்டேன். ஜெயிச்சிருக்காரு. இந்த சேவை உள்ளம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் மனிதாபிமானம் வாழும் என்பதை சொல்லி. டாக்டர் அர்ஜுன் இருக்கிறாரு, எங்களோட விசிட்டிங் கார்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் ஒன்றுமே இல்லை. உங்கள் ரிலேட்டிவ் யாராவது கூட நடக்க முடியாத பெட்ரிடனில் இருந்தேன்னா மயப்பகுதி காப்பகம் எப்போ உங்களுக்காக திறந்துருக்கும். எப்பனாலும் வாங்க. 3 பிரான்ச்சஸ் இருக்குது, வீரநல்லூர், தருவை, மானூர். எம்டி எப்பனாலும் வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணவே வேண்டாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank you, sir. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.